சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் விஷுவல் இமேஜரியில் எனக்கு ஆர்வம் உண்டு. அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு நஸ்பு லெண்டிங் லைப்ரரின்னு ஒன்று இருந்தது. நான் சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும்போது சின்ன வயசில் வீட்டில் இருந்தேன்னா ஆட்டம் போட்டுக்கிட்டே இருப்பேன். திருக்குமரன் ஒரு பையன் இருப்பான், வீட்டுக்கு போயிட்டு இல்லாத அழிச்சாட்டையும் பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்போம். அப்போ வந்து வீட்டில் நீ டியூஷன் போ, நீ இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் யார்ட்டையே உட்காந்தா தான் உழுப்பிடுவேங்கிற மாதிரி கிளம்பி அனுப்பிச்சி விட்டாங்க. பக்கத்து தெரியும் தான், பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்லேயே தான் போவேன். இப்போ போகிற வழியில் யூஸ்வலாக அந்த கடையில் வந்து ஒரு மளிகை கடை என்னவோ தான் இருந்தது. பட் லேட்டர் ஆன் ஒரு நாள் வந்து திடீர்னு பார்த்தா நஸ்பு லெண்டிங் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லெண்டிங் லைப்ரரி வந்திருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பக்கத்துலேயே நமக்கு வந்து புக் ஷாப் ஒன்று இருக்குது, தேவைன்னா போய் எடுத்துக்கிட்டு படிச்சுட்டு இன்னொரு புக்கு கூட எடுத்துகிட்டு வரலாங்கிறது வந்து எங்கள் ஊரில் கள்ளக்குறிச்சியில் வந்து அவ்வளோ வந்து அந்த டைமில் இட் வாஸ் ஸ்மால் டவுன். அப்போல்லாம் எனக்கு அந்தளவுக்கு ஓப்பனிங் கிடையாது, எக்ஸ்போஷர் கிடையாது, எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த ஒரு சின்ன குறுகின ஸ்பேஸ் தான் மொத்தமாகவே அந்த லைப்ரரி பார்த்திங்கன்னா அது இவ்வளவு தான் இருக்கும். அதில் ஒரே ஒரு அண்ணன் உட்காந்துருப்பாரு, அந்த அண்ணன் பேர் ஆக்சுவலி மறந்துட்டேன் நான். அந்த அண்ணன் பேரே நஸ்புவானு தெரியல, அவர் பேர்லேயே வச்சாரா இல்லை யார் பேரில் வச்சாருன்னு தெரியல. பட் இட் வாஸ் அ டெம்பரரி செட்டப்னு மட்டும் தெரிஞ்சதா, இஸ் பிட்வீன் ஜாப்ஸா, இல்லைனா வந்து அவர் வேறு என்ன பிளானில் இருக்கார் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் செவன்த் ஸ்டாண்டர்டில் நாங்கள் போகிறேன். போன உடனே பழைய புக்ஸ் தான், அந்த கண்மணி காமிக்ஸ், ராணி காமிக்ஸ், இதெல்லாம் வந்து ஏற்கனவே பழைய புக்கெல்லாம் எடுத்து கையால் தச்சு சின்ன சின்னதாக பவுண்ட் பவுண்ட் புக்காக இருக்கும். 50 காசு கொடுத்தா ஒரு புக் கொடுப்பாங்க. திரும்பவும் வீட்டில் படிச்சுட்டு ஒரு 3-4 நாள் படித்து திரும்பி போய் கொடுத்தோம்னா 4 நாள் கொடுப்பாங்க. திரும்பவும் அப்பாட்ட வந்து நைனாட்டை வந்து 4 நாள் வாங்கிட்டு திரும்பவும் போனால் இன்னொரு புக் வாங்கிட்டு வந்துடுவேன் நான். என்னோடய என்டையர் இன்னர் ஜேர்னிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் எனக்கு. அப்போ கண்மணி காமிக்ஸ், ராணி காமிக்ஸ், அந்த இரும்பு ஃபேண்டம் படிச்சிருப்பீங்களா எல்லாரும் சின்ன வயசில், இரும்பு கைவீரன் மாயாவி. அது அது வந்து வீட்டில் நான் வந்து விளையாட்டு நேரம் போக, படிக்கிற நேரம் போக, கொஞ்ச நேரம் உட்காந்து நான் வாசிக்கல, ஒரு பெரிய வேர்ல்டை உள்ளுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சது. அதில் வர்ற அந்த ஷெரீஃப் கேரக்டர், அதில் எப்போவுமே இவர் வருவார், ஒரு ஷெரீஃப் ஒரு கேரக்டர் வரும், விரிகொண்டு குதிரை பயணங்கள் போவாங்க, அதே மாதிரி எல்லாமே அதெல்லாம் அமெரிக்கன் லேண்ட்ஸ்கேப்ஸ் தான், பட் அதை வந்து தமிழில் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அதை வாசிக்கையில் நல்ல ஒரு இமேஜரி டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் கூடவே வந்து அம்புலிமாமா காமிக்ஸு, அம்புலிமாமா காமிக்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீலிங் கொடுக்க ஆரம்பிச்சது. ஆஸ் இஃப் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் பீயிங் இன் திஸ் வேர்ல்டு, அந்த அப்படி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சது. எடுத்த உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த அம்புலிமாமா, சாரி, விக்ரமாதித்யன் வேதாளம் கதைகள். அதை விட முக்கியமான ஒரு காரணி என்ன அப்படின்னா அதில் வர்ற இல்லஸ்ட்ரேஷன்ஸ். அது யார் வரைஞ்சாங்க, அவர் அந்த சந்தமாமா இல்லஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் யார், எனக்கு அப்பவும் தெரியல, இப்போவும் நான் அதிகம் நான் பார்க்கல. மேபி ஐ ஷுட் சே, என்ன சொல்கிறது, நெடுஞ்சான் கிடையா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும், அவங்க தான் முதல் குரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்கைவ்ஸில், archive.org உங்களுக்கு பழைய சந்தமாமாலாம் இருக்குது. இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் நிறைய வீடுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூண் வைத்த வீடுகள் இருக்கும். நிழல்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கோடுகளால் நிரப்பியிருப்பாங்க. அதே மாதிரி மினிமல் லேண்ட்ஸ்கேப் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கும், ரெண்டு பேர் பேசுவாங்க, பின்னாடி ஒரே ஒரு சின்ன மலைத்தொடர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, இல்லைனா ஒரு 4 வீடு காமிப்பாங்க. பார்த்தா ஒரு விஜயவாகினி ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ செட்டப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் நான் அந்த சின்ன வயசில் இதை நான் வாசிக்கும்போது அந்த நான் போன பயணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப கலர்ஃபுல்லான, ரொம்ப நீண்ட பயணங்களாக இருந்தது. ஒரு சின்ன சிறுகதையாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு இமேஜ், இதுக்காக அவர் எவ்வளோ மெனக்கெட்டிருப்பார், அந்த இல்லஸ்ட்ரேட்டர் எவ்வளோ மெனக்கெட்டிருப்பார். வை? பிகாஸ் அவன் வாசிக்கிற அந்த சின்ன பையன் வந்து கண்டிப்பாக அவன் டிரான்ஸ்போர்ட் ஆகணும் ஃப்ரம் தட் ரியல் லைஃப் டு தட் இமேஜினரி வேர்ல்டு, அண்ட் டு கெட் என்ரிச்ட் ஃப்ரம் ஹிஸ் தாட்ஸ், அவனோட தாட் ப்ராசஸ் ஃபுல்லாகவே. ஸோ நான் இந்த அம்புலிமாமா கதைகள் வந்து நான் ரொம்ப நிறையா படிக்க ஆரம்பித்தேன். தோ எஸ்பெஷலி இந்த இமேஜ் வந்து இன்டெலிபிளாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஐ டோன்ட் நோ நீங்கள் எத்தனை பேர் இது இந்த சின்ன வயசில் இந்த காமிக்ஸ் வாசிச்சிருப்பீங்கன்னு தெரியல. பட் என்னுடைய ஏஜ்காரங்க ஒரு 30-30s இருக்கவங்க கண்டிப்பாக இதை வாசித்து கடந்து போகாமல் இருந்திருக்க முடியாது. இதுவும் இந்த கதையோட ஆரம்பத்தில் இந்த மாதிரி வரும்,
கதையோட முடிவில் வந்து அந்த அந்த ஜீனி அந்த ஆவி வந்து பறந்து போகிற மாதிரி வரும், அந்த துரத்துகிற மாதிரி வரும், மறுபடியும் முருங்கை மரம் ஏறுதுன்னு ஒன்று வரும் இல்லையா, இதுவும் இது முடிவில் இது வரும், ஆரம்பத்தில் இது வரும், அதுக்கிடையில் வந்து அந்த போதிக்கிற கதை இதெல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா இந்த சந்தமமாலை வர்ற காடுகளும் மரங்கள் இதெல்லாமும் வந்து விஸ்தாரமாக உள்ளுக்குள்ள, இதில் நாலு மரம் இருந்ததுன்னா மனசுக்குள்ளே 400 மரமாக விரியும் டோட்டலாக, கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நஸ்புல் லெண்டிங் லைப்ரரி வந்து ஒரு 6 ஒரு 8 என்னவோ தான் இருந்தார் அவர். நான் ஒரு ஆள் மட்டும் போனால் அவரால் இது பண்ண முடியாது, அவரால் கொஞ்சம் ஒரு 10 ஒரு 15 தான் வந்தோம். நான் எங்கள் டியூஷனில் இருக்க பசங்கள்கிட்ட சொல்லி ஒரு 2 வருவோம், 3 வருவோம், பட் அவருக்கு வந்து அதில் வந்து ப்ராஃபிட் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோழி பண்ண வைக்க போகிறேன்னு போயிட்டார். அண்ட் தென் எங்களோட லைப்ரரி கள்ளக்குறிச்சியோட லைப்ரரி ஒன்று உண்டு, அங்கே நான் போனப்போ இங்கே கிடச்ச அந்த சுதந்திரம் எனக்கு அங்கே சுத்தமாக கிடைக்கல. அங்கே போவேன், சில புக்ஸ் இருக்கும், நான் போய் ஒன்று எடுக்க போவேன், அதையும் போடுற, அதையோட கையை வைக்காத, அதை தொடாத, அதை எடுக்காத, அது எதுக்கு உனக்கு, உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி? அந்த அந்த லைப்ரரியன் வந்து அவ்வளவு இதுவாக இருந்திருக்கார், ரொம்ப டாமினரிங்காக, அதே மாதிரி வந்து சின்ன பசங்களுக்கு இந்த இடம் உரித்தானது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தவர் அவர். பட் லைப்ரரியனுடைய ஆட்ரிபியூட்ஸே வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்திருக்கணும், எம்ப்ரேஸ் பண்ணியிருக்கணும், அரவணைச்சிருக்கணும். என்ன வேணும், உனக்கு என்ன மாதிரி புக்ஸு வேணும், படங்களுடையது வேணுமா, இல்லைனா யங் அடல்ட் ஃபிக்ஷன் வேணுமா, என்ன வேணும்னு கூப்பிட்டு கேட்டிருக்கணும். உன்னுடைய தேடல்கள் என்னங்கிறதுலாம் இருந்திருக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு லைப்ரரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் டவுன்ஸில் வந்து எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருக்காங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. பட் தேர் ஆர், ஐ எம் நாட் அட் ஆல் ஜென்ரலைசிங், பட் பீப்புள் அந்த மாதிரி இருந்திருக்காங்கிறத சொல்கிறேன் நான். அங்கே போனப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, ஒரு மாதிரி ரொம்ப திட்டாருன்னு அழுதுகிட்டே வெளியே வந்துட்டேன் நான் அந்த லைப்ரரியிலேருந்து. அதுக்கப்புறம் போயா நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு அந்தளவுக்கு இருந்தேன். பட் திரும்பி போனேன், அது ஒரு விஷயம், ஏன்னா போக்கிடல அந்த மாதிரி. அது அந்த சின்ன வயசில் எனக்கு டெவலப் ஆனது இந்த புத்தகங்கள் தான், விஷுவல் இமேஜரி, இந்த ஃபோட்டோகிராஃபி, இது எல்லாமே வந்து இந்த ஒரு 4-5 தான், ஒன்ஸ் கேமரான்னு ஒன்று எடுத்த பிறகு தான் ஓகே இதெல்லாம் இப்படி வேர்ல்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுது. பட் அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து தீஸ் ஆர் ஆல் அவுட்புட்ஸ், பட் அவுட்புட்ஸே இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே நிறைய புகைப்படங்கள், நிறைய ஷார்ட்ஸு, ஃப்ரீஸான விஷயங்கள்லாம் உள்ளே இருந்திருக்கு. அதுக்கான கருவி கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளிப்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கேன்னா தேங்க்ஸ் டு ஃபோட்டோகிராஃபி. அண்டு 12th லீவில் பொன்னியின் செல்வன் மாதிரியான புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அதில் வர்ற காட்சிகள், நிலப்பரப்புகள் இதெல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. பட் காலேஜ் போகிறேன், காலேஜ் போன பிறகு நான் அது வரைக்கும் இங்கிலீஷ் நாவல்ஸே படித்தது கிடையாது, 12th வரைக்கும் நான் வந்து தமிழ் நாவல்ஸ் தான் படிச்சிருக்கேன், அதுவும் இலக்கிய இதழ்களோ இலக்கியம் தீவிர இலக்கியம் சார்ந்த நாவல்கள் படைப்புகள் எதுவுமே வாசித்தது கிடையாது. ஒரே ஒரு முறை ஞாபகம் இருக்குது, 9th என்னவோ வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புக்கில் வந்து அசோகமித்ரன் கதை வந்திருக்கு போல இருக்குது. அப்போது நான் வாசிக்கும் போது இது ரொம்ப போர் அடிக்குது, இதுன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வாசித்து இருந்திருக்கேன் நான். கடைசியில் அவர் என்னுடைய எவ்வளோ பெரிய ஜாம்பவான், இன்னொன்று எனக்கு இன்றைக்கும் வந்து டோட்டலாக வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு எழுத்து வந்து அசோகமித்ரன்ட்ட இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். பட் 9th 10th படிக்கும் அந்த டைமில் வந்து தெரியல, மேபி கைடன்ஸ் கிடையாது அந்த டைமில், அதே தான் லைப்ரரியன் வந்து இதெல்லாம் படிடா, இது ஒரு 4 படி, இந்த 4 படி அப்படின்னா அந்த டைம் அதோடய டெவலப்மெண்ட் வேறு இருந்திருக்கு. பட் எனிஹவ் நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்பு தளத்துக்கு வந்தாச்சு. வந்ததுலேருந்து வாசிப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னை கொஞ்சம் இந்த நிலமையில் மெருகேற்றிருக்கு அப்படின்னா வந்து லைஃப் ப்ளஸ் லைஃப் ஆஃப் ரீடிங், இது ரெண்டும் தான். அண்டு காலேஜில் நான் இங்கிலீஷ் நாவல்னு டான் ப்ரவுனுடைய டாவின்சி கோட் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அதை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அங்கே எங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் லைப்ரரின்னு ஒன்று உண்டு, அங்கே வச்சு என்னோடய சீனியர் விட்டுட்டு போன புதுமை புத்தன் கதைகள் தொகுப்பு ஒன்று இருந்தது, அது வாசிக்கும்போது ஓகே ஐம் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி. அதுவே ஃபைனல் இயரில் தான் எனக்கு வாசிக்க நேர்ந்தது. 3 விட்டுட்டேன் விட்டுட்டு, இந்த சென்ஸ் ஏதோ ஏனோ தானோன்னு ஓகே படித்தேன், சினிஷில்டன், ஜெஃப்ரி ஆர்ச்சர் இந்த மாதிரிலாம் வாசித்தேன். பட் ஸ்டில் அந்த 3 இன்னும் கொஞ்சம் ஆரம்பத்திலே நிறைய டால்ஸ்டாய், தாஸ்தாவ்ஸ்கிலாம் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா, ஏன்னா காலேஜில் அந்த 3 4 இயர்ஸ்ங்கிறது வந்து
பயங்கரமான டைம், நிறைய டைம் இருந்தது. பாதி நாள் கிளாஸ் இருக்கும், பாதி நாள் கிளாஸ் இருக்காது. ஃப்ரீ டைம் நிறைய இருந்திருக்கும். 70% அட்டனன்ஸ்னால் 70% கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம், அல்ல அதுலேருந்து ஒரு 1-2% குறைச்சி தான் வச்சுருப்போம். அந்த டைமில் இன்னும் நிறையா வாசிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் ஒன் திங் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அப்படி என்ன அப்படின்னா, அந்த டைமில் எந்த ஒரு மேனிப்புலேஷனும் இல்லை, மொபைல் ஃபோன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால் அந்த ஃப்ரீ டைமும் வந்து அந்த போர்டமே வந்து கொஞ்சம் எம்ப்ரேஸ் பண்ணிகிட்டு இருந்த காலம். சும்மாவே படுத்து கிடக்கலாம், கிளாஸ் இல்லையா, கிளாஸ் இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் சும்மா படுத்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கலாம். அது கூட இல்லாமல் இருந்திருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம அந்த பார்ட் ஆஃப் லைஃப்பையும் நம்ம பார்த்துட்டோம், இப்போ இந்த பார்ட் ஆஃப் லைஃப்பும் வந்தாச்சு. இப்போ நம்மளால் ஒரு சின்ன க்ளிங் அப்படின்னு மொபைல் எடுத்து பார்க்காம நம்மளால் இருக்கவே முடியாது. அதனால் ஐம் ஸ்டில் லாங்கிங் ஃபார் தோஸ் டைம்ஸ். அந்த மாதிரி என்ன நேரம் போகிறோம், நேரங்காலம் போகிறதே தெரியாமல் சும்மா தேமேனு வடிவேல் சொல்கிற மாதிரி சும்மா இருந்து பாரு இந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் தென் 2011 வந்து நான் பிஹெச்சிஎல் ஜாயின் பண்ணேன். எனக்கு சிடிஎஸில் என்னோடய ஃப்ரெண்டு காலேஜ் சீனியர் ராஜீவ் கிருஷ்ணன் ஒரு சீனியர் இருக்கார். அவர் வந்து சொன்னார், டே நீ நல்லா வந்து ஃபோட்டோ எடுப்படா அப்படின்னாரு. அவுட் ஆஃப் நோ வேர் சொன்னார், ஏன் சீனியர் சொல்கிறீங்க அப்படின்னு. இதை நல்லா ஓரளவுக்கு வரையறல்ல, உனக்கு நல்லா ஃபோட்டோகிராஃபி வரும், இந்த போக்கேலாம் நிறைய எடுக்கலாம், அந்த சூப்பராக போர்ட்ரேட்லாம் எடுக்கலாம் அப்படின்னாரு. அதனால் அவரே வந்து நிக்கான் D510 ப்ரிஸ்கிரைப் இது வாங்கு, F1.8 வாங்கு, அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் கொஞ்சமாக. 2012 டிசம்பரில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் வந்து லைக் எஃபி தானே மூலமே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய பேர் எடுக்கிற ஃபோட்டோஸை பார்க்குறோம், அப்புறம் ஒரு உந்துதல் வருது, அப்புறம் நம்மளும் எடுக்கணும், நம்மளும் வந்து போடணும், நமக்கும் வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் தான் ஆரம்பம் இருந்தது. ஒரு ஃபோட்டோ போட்ட உடனே ஒரு மணி நேரம் உட்காந்துட்ருக்கணும், முதல்ல யார் வந்து ஓகே சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எத்தனை பேர் இருந்துகிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் அண்ணாவோட அருண் அண்ணா ஃபோட்டோலாம், அருண் அண்ணா ஃபோட்டோ, அப்புறம் வந்து அசோக் சரவணன் அண்ணா ஃபோட்டோ, குருநாதன் அண்ணனுடைய ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, அந்த அப்போ தான் உள்ளே நுழையிறேன். ஃபோட்டோகிராஃபி சர்க்கிளில் நுழைஞ்சு ஒருத்தரா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் நான். அப்போது இட் வாஸ் அந்த டைம் வந்து எனக்கு சொல்லப்போனால் எனக்கு இப்போ இருக்கிற காலத்தையும் அப்போது ஆரம்பித்த காலமும் பார்த்தோன்னா தெர் வாஸ் சர்டன் இன்னசென்ஸ் இன் தட் இனிஷியல் பீரியட் ஆஃப் டூயிங் ஆர்ட். அந்த இன்னசென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மென்டல் மேனிப்புலேஷன் இருக்காது. எதை வேணாலும் எடுப்போம், நேராக போகிறோம், எதை வேணாலும் எடுப்போம் நம்ம. ஏன்னா என்னென்னா எல்லாமே ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம்குள்ளே வந்தது, அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், விச் இஸ் நான் பண்ணது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். அந்த இன்னசென்ஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வந்துடணுங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்குது. ஈவன் நானும் ஃபீல் பண்ணுறேன் அது கொஞ்சம் குறைஞ்சிட்ட மாதிரி தான் இருக்குது, எனக்கு தெரியல. பட் அந்த இனிஷியல் ஆரம்பத்தில் நம்ம எடுக்கிற அந்த ஒரு உணர்வு வந்து அற்புதமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் பண்ணுறோங்கிறதும் நம் தான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு ரெக்கக்னைஸ் ஆகப்படுறோங்கிறதும் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கிறது. அண்ட் நான் இது வரைக்கும் பண்ண ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 25-28 இமேஜஸ் வந்து நான் கொஞ்சம் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு சதீஷும் கொஞ்சம் சேர்ந்து எனக்கு சீக்வன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அதை வேணால் பார்க்கலாம். கொஞ்சம் நான் லீனியராகவே போகிறேன், நான் ரொம்பவும் லீனியராக போனால் எனக்கே போர் அடிக்குது. அதனால் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாகவே இருங்க, ஏதாவதுனாலும் அப்சர்டாக இருந்தாலும் சரி ஜாலியாக நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேளுங்க எனக்கே கொஞ்சம். ஆமாம், அதனால் அப்போ நினச்சிக்க மாட்டேன். ஓகே, இந்த
இது ஒரு செட்டாக காவேரி அப்படிங்கிற ஒரு இதில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன். இட் இஸ் லைக் காவேரி ஏன் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால் எனக்கு பெருசாக பதில் கிடையாது. நான் திருச்சியில் 2011 வேலைக்கு போயிருந்தேன். என்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 6 days a week ஜாப் எனக்கு. சாட்டர்டே எனக்கு ஆஃபீஸ் கண்டிப்பாக உண்டு. ஸோ அந்த ஒரு நாள் தான் இருக்கும், அந்த ஒரு நாள் பொழுது ஒரே சாரி ஒரு நிமிஷம் எனக்கான ஸ்பேஸை நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கேமரா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியே போக ஆரம்பித்தேன். இன்னொன்று, எனக்கான சர்க்கிள் வந்து ரொம்ப சிறியது. ஒரு 10-20 kilometers இருக்கிற இடங்களை தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். என்னுடைய 95% இல்லை 96% ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்னோடய வீட்டிலேருந்து ஒரு 20 kilometers ரேடியஸ்குள்ளே தான் இருக்கும். எனக்கு அகலமாக போகணும்னு ஆசை, பட் சம்ஹவ் இந்த ரொட்டீன் லைஃப் என்னை வந்து கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், இதுக்குள்ளே தான் உன்னால் ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அப்போ ஏன் நம்ம ஆழமாக போய் பார்ப்போமே, அகலமாக போக முடியல, வாரணாசி போகிறதோ கொல்கத்தா போகிறதோ இல்லை ஷில்லாங்கு இல்லைனா வந்து திபெத் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் இருந்தாலும் கூட நம்ம வந்து என்னால் இங்கே இவ்வளோ தான். ஃபிசிக்கல் லேண்ட்ஸ்கேப்புங்கிறது வந்து சின்னது. ஸோ இட்ஸ் லைக் ஃபிசிக்கல் லேண்ட்ஸ்கேப் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, நம்ம மென்டல் லேண்ட்ஸ்கேப்பை வந்து டெவலப் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ பார்த்தா அந்த மண்டேன் லைஃப் வந்து காத்தால் எழுந்திருக்கிறோம், கெட்டிங் ட்ரெஸ்டு, குளிக்கிறோம், சாப்பிட்றோம், சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறோம், போனால் திரும்பவும் வந்து 5:30 ஆஃபீஸ் விட்டு வரோம், சம்டைம்ஸ் 4:30 வந்துடுவோம், சம்டைம்ஸ் 5:30 ஆகும். ஏன்னா பட் எனக்கு கம்பெனி கொடுக்குற ஃப்ரீடம் நிறைய, எனக்கு என்னோடய கம்பெனி கொடுக்குற ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா லைக் நிறைய விஷயங்கள் நம்மளால் செஞ்சுக்க முடியும். ரொம்ப போட்டு நம்மளை வந்து இம்சை பண்ணுறது அந்த மாதிரி இருக்காது. அதனால் அதுவே வந்து ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட், இந்த மாதிரி ஒரு ஜாபில் இருந்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறது. ஸோ இந்த ரொட்டீன் லைஃப் வந்து எனக்கு ரைட் ஃப்ரம் த டே ஐ ஹவ் ஸ்டார்டட் இட்ஸ் ஒரே மாதிரி ஆகிடுச்சு. இப்போ காத்தால இருந்து சாயங்காலம் ஒரே 6 நாள் அப்படிங்கிற 5 நாள் ப்ளஸ் 2 நாள் அப்படிங்கிறது அது ஒரு வேறு கதையாக வரும். 2 நாள்ன்றப்போ நமக்கு வந்து சட்டுன்னு ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்துடுது. யூ கேன் ஈவன் கோ ஃபார் அ ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி கூட போயிட்டு வந்துடலாம், ஒரு 2 days கெட்டவே மாதிரி போகலாம் வரலாம். ஐம் நாட் சேயிங் தட் ஏன் அப்படின்னு அவனை லீவ் போட்டு போக முடியாது, அப்படி கிடையாது. இட் இஸ் லைக் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் வாழ ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போது காலையில் நான் எழுந்திருக்கிறேன், ஆஃபீஸ் இங்கேருந்து வீட்டிலேருந்து நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே ஒரு 2 kilometers தான், 1.5 kilometers இருக்கும். அதுக்குள்ளே நான் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கல்லணை போகிறேன், பக்கத்தில் எனக்கு 9-10 kilometers கல்லணை உண்டு. ஸோ கல்லணையில் வந்து என்னால் என்ன எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே பார்க்குற அதே தண்ணி புரண்டோடிக்கிட்டு போகிற அந்த ஒரு ஷாட்டு, யூஷுவல் சன்செட் சன்ரைஸ். ஐ எம் நாட் அட் ஆல் டெல்லிங் தேட் அஸ் அ க்ளீஷே. ஏன்னா சன்செட் சன்ரைஸ் பார்த்து மாலாது, சன்ரைஸ் சன்செட் சன்ரைஸை வந்து காலம் முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். நான் அது சொல்ல வரல, நான் த வே வி ஷோ வாட் ஹேப்பன்ஸ் அந்த இடத்துல என்ன இருக்குங்கிற நடக்கிறதுங்கிறது. அப்போ நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே போவேன் நான். இப்போ சண்டே மதியம் ஒரு 2-3 கிளம்பி அங்கே போவேன். போயிட்டு பார்த்தா அதே விஷயங்கள் தான் நடக்கும், அதே மீன் கடைக்கார அண்ணன் இருப்பாங்க, அதே ஐஸ்கிரீம் அண்ணன் இருப்பாங்க. ஆனால் கவனித்து பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் கடைக்கார அண்ணனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஒரு கெஸ்டர் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் ஐ கோ ஃபார் ஸ்கெச்சிங், ஸ்கெச் பண்ண கூட நான் போவேன் நான். ஸ்கெச் பண்ண போகும்போது என்னென்னா ஃபோட்டோகிராஃபியோட ஸ்கெச்சிங் வந்து இன்னொரு விஷயம் என்ன கொடுக்குது அப்படின்னா இன்னும் க்ளோஸராக பார்க்க வைக்கும் நம்மளை. ஒரு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கார அண்ணன் நான் வரைஞ்சேன், சைக்கிளில் வச்சு நிற்பாங்கள்ல, அவர் ஒரு ஒரு கெஸ்டரில் நிற்பார். அந்த கெஸ்டர் வந்து ஒரு ஸ்டாட்டிக் கெஸ்டராக இருக்கும், அவருக்கே தெரியாது அவர் எப்போவுமே அதே கெஸ்டரில் தான் நிற்கிறார் அப்படின்னா தட் வாஸ் அ ஒரு ஒரு மேனரிசமாக இருக்கலாம் அவருக்கு. நான் அந்த கெஸ்டரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் வரையும் பொழுது. அதுக்கப்புறம் யாராவது வராங்க கொள்கிறாங்க அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் கொடுக்கறது, வாங்கிறது, அவர் சேல் பண்ணுறது, இதெல்லாமே நடக்கும். அவர் அறியாமலே எல்லோரும் போனதுக்கப்புறம் அவர் சாலிட்டியூட் தனியாக நிற்கும் போது அந்த கெஸ்டரில் வந்து நிற்பார். அந்த கெஸ்டர் அவருக்கே தெரியாது அட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் அப்படிங்கிறது, அது ஒரு அழகாக இருக்கும் அந்த கெஸ்டர். அந்த வரையும் பொழுது தான், நான் ஸ்கெச் பண்ண போகும்போது தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் நோட்டீஸிங் பீப்புள்ஸ் கெஸ்டர்ஸ். எனக்கு ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் அந்த த பீப்புள், த வே பீப்புள்ஸ் வே, அவங்க கொஞ்சம் மூவ் ஆகிறது, நடக்கிறது, இது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஷாட்டு, சி இந்த ஃபோட்டோ, இதை நான் பாண்டியில் இப்போது ஒரு ஒரு
டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி எடுத்தேன் நான். இப்போ பசங்களுடைய ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் ட்ரிப் மாதிரி வந்திருந்தாங்க பீச்சுக்கு. அஃப்கோர்ஸ் நிறைய அடிக்கடி வருவாங்க நினைக்கிறாங்க, பெட்டி செமினியர் ஸ்கூலு அங்கே பக்கத்தில் இருக்க நிறைய ஸ்கூல்லேருந்து வருவாங்க போல இருக்குது. அப்போது அந்த பசங்களெல்லாம் நான் ஃபோட்டோ கேமரா எடுத்துகிட்டு அங்கே போயிடுறேன். நான் போயிட்டு வந்து என்ன எடுக்கலான்னு நான் சுற்றிட்டே இருக்கும்போது அதை என்ன பண்ணுவேன்னா, நான் கவனிச்சிட்டே இருப்பேன். ஒரு சின்ன ஃப்ரேம்குள்ளே இவங்களோட கெஸ்டர் எப்படி முதல்ல கவர் ஆகுது அப்படின்னு பார்ப்பேன். இன்னொன்று எனக்கே தெரியாது, சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷார்ட்டில் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க எது எனக்கு எதுவுமே தெரியல. அவங்க மேபி அவங்க எழுதின எக்ஸாமை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, இல்லைனா வந்து அவங்க அன்றைக்கி பார்த்த ஏதாவது வீட்டில் பார்த்த ஒரு சின்ன படத்தை பற்றி எதாவது பேசிகிட்டு இருக்காங்களா எதுவும் தெரியாது. பட் ஸ்டில் அந்த பையன் விட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறதும் இவனும் அவனும் பேசிகிட்டு இருக்கும்போது அது நடக்கிற அந்த ஒரு சின்ன கனெக்ஷன் வந்து, இந்த ட்ரையாங்குலர் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக தெரிஞ்சுது. அதனால் இப்போ என்னுடைய பார்வையில் வந்து இதை நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இட் இஸ் எ மெமரி ஃபார் மீ ஆல்சோ. இந்த ஷார்ட் வந்து இது எனக்கு, இந்த ஷார்ட் இது எனக்கு இருக்குது உள்ளுக்குள்ள. அண்ட் ஐ எம் ப்ரெசிடிங் இட் டு யூ டோட்டலி. இது நீங்கள் இப்போ நீங்கள் இதே ஷார்ட்டை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் த வே பீப்புள் அந்த கெஸ்டர் பார்த்தாலே எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு அதுதான், மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இது எனக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்குது. ஏன்னா அடுத்த மொமெண்ட் இது மாறிடும், அவன் வந்து காலை கீழே போட்டுடலாம் நடந்து போகலாம். பட் ஸ்டில் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ். இன்னொன்று, இந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ, இது இந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து உள்ள ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு அடின்னு உள்ளே போகிறாங்க. ஆட்டோக்காரண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆட்டோக்காரண்ணா வந்து ஸ்கூல் முடிஞ்சிட்டு ஒரு 15 minutes to half an hour வந்து கடலை கூட்டு போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறவர். அவர் வந்து கேட்குறாரு, வாங்க டைம் ஆகிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் ஒரு 5 நிமிஷம்னா ஓட்டிகிட்டே இருக்காங்க. நானும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கேன், எவ்வளோ நேரம் இவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு. அண்ட் தென் இந்த ஷார்ட் வந்தது ஆஸ் இஃப் என்னென்னா ஒரு சின்ன கனெக்ஷன், ஒருத்தரா எல்லாருமே கனெக்ட் ஆகுது. அது கொஞ்சம் கொஞ்ச நேரம் முன்னாடி தனித்தனியாக இருந்தாங்க. அந்த அலையோட உக்கரம் கொஞ்சம் அதிகமான உடனே இவங்க ஒரு செயின் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆஸ் இன் ஒரு கன்ஃபரண்டிங் சம்திங் இன்னசென்ட். ஏன்னா கடலுக்கு முன்னாடி நீனா எல்லாருமே ஒரு மாதிரி இன்னசென்ட் ஆகிடுறோம். அது வந்து மாற்றுக்கிறதே இல்லை நான் நினைக்கிறேன். அது அந்த விஷயந்தான் இவங்களும் இந்த பிள்ளைங்களுக்கும் நடக்குது. ஆல்ரெடி தே ஆர் சார்ட் ஆஃப் இன்னசென்ட்டு. இந்த விஷயமும் நடக்கும்போது எனக்கு இது அவங்களுடைய அந்த ஹொரைசானை பார்க்கறது, அதுக்கப்புறம் நனைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறது, இந்த ஷார்ட், இந்த விஷயம் எல்லாமே வந்து என்ன ஏதோ பண்ணுது. அதனால தான் இந்த ஷார்ட் நான் எடுத்திருக்கேன். அந்த அண்ணா வந்து அவர் கேட்குறாரு, நீங்கள் இப்போது சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் நான் உங்களை வந்து கூப்பிட்டு போய் சமோசா வாங்கி தருவேன் அப்படிங்கிறார். இருக்கட்டும் அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நின்றுட்டுருக்காங்க இவங்க இந்த பிள்ளைங்க. அண்ட் வான்காவுடைய பெயிண்டிங்ஸ் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். வான்காவோட பெயிண்டிங்ஸ் யூஸ்வலாக வான்கா, வின்சென்ட் வான்கான்னு சொன்ன உடனே இட் ஹஸ் பிகம் அ கிளீஷேன் மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. ஏன்னா அவருடைய ஓகே, நான் எந்த மியூசியம்லேயும் எங்கேயும் போய் பார்த்தது கிடையாது, பட் அவருடைய பெயிண்டிங்ஸை வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து கிரேஸ்ஃபுல்லாக நமக்கு பக்கத்துலேயே நம்மளுடைய சிஸ்டம்லேயே வந்து ஃபுல் ரொம்ப க்ளோஸர் லுக் வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு பார்க்குறதுக்கான விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் வந்து இப்போது அவருடைய பெயிண்டிங்ஸை வந்து நிறைய பார்க்க முடியும். அதில் சில பெயிண்டிங்ஸ் வந்து என்னை வந்து அலக்கழிச்சிக்கிட்டே இருக்கும். எப்படி இது நடந்தது, எப்படி இவருக்குள்ளே இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக ஏன்னா எதுக்கு எடுத்து எப்போவுமே பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னா வான்கான்னு சொல்லிடுறாங்க. அவருடைய ட்ரபிள்டு லைஃப், அவருடைய ட்ரபிள்டு டெத்து, இதை தான் பேசிக்கிட்டு இருப்போம் நம்ம. இப்போ அவருடைய எட்டர்னிட்டிஸ் கேட் ஃபிலிம் வந்தது, அதுக்கு முன்னாடி வந்து லவ்விங் வின்சென்ட் வந்தது, இதெல்லாமே சரி பாருங்கள். 200 வருஷம் ஆனாலும் 300 வருஷம் ஆனாலும் அவருடைய லெகசியோ அவர் இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பார். அவருடைய சில பெயிண்டிங்ஸ் வந்து என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சது, இன்னமும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது பார்த்துருக்கீங்களா, இவருடைய வின்சென்ட் வான்கா நெதர்லாண்ட்ஸில் அவருடைய பெரிய மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமில் இது இந்த பெயிண்டிங்கை வந்து இது நீங்கள் எவ்வளோ க்ளோஸராக போகலாம், இது நீங்கள் ரொம்ப க்ளோஸராக போகலாம் இந்த வெப்சைட்டில். நான் இந்த வேலை நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆமாம், அவருடைய ஸ்ட்ரோக்ஸு, அந்த கலர்ஸ் மூவ் ஆகிறது,
இது எல்லாமே ஐ டோன்ட் நோ, நான் இவ்வளோ க்ளோஸாக இது கொஞ்சம் வேர்டாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி வேலையை நான் நிறைய பண்ணிகிட்டு இருப்பேன். அதுவும் இவருடைய இந்த வெப்சைட்டில் போயிட்டு வின்சென்ட் வான்காவுடைய பெயிண்டிங்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ரொம்ப க்ளோஸாக போவேன். கவனித்து பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த இடத்துல இந்த கேன்வஸில் விட்டுருக்காருல்ல அப்படின்னு சொல்லி, அப்போ சின்னதாக அந்த கேன்வாஸ் முதற்கொண்டு பக்கத்தில் வரைக்கும் போவோம் இந்த விஷயம். அதே மாதிரி இந்த அந்த கலர் சூஸ் பண்ணது என்ன கூடவே நின்று அவரை பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து இந்த வெப்சைட் எனக்கு கொடுத்தது. இது இட் ஹஸ் பிகம் அ கிரேஸ் ஃபார் மீ ஃபார் த பாஸ்ட் 1 இயர். இந்த ஒரு வருஷமாக வந்து நான் அவருடைய பயோக்ராஃபி வாசிக்க நேர்ந்தது. சின்ன ஒரு 10th or 11th படிக்கும்போது தமிழில் ஒரு அப்ரிஜ்டு வெர்ஷன் இருந்தது, லஸ் ஃபார் லைஃப்னு ஒன்று இருக்கும் அவருடைய புக்கு. அதோட அப்ரிஜ்டு வெர்ஷன் தமிழில் மொழிபெயர்த்தது நான் அப்போ வாசித்தேன். அந்த டைமில் வாசித்தது. அதுக்கப்புறம் அவருடைய பெயிண்டிங்ஸ் வந்து நமக்கு அப்போது இன்டர்நெட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கேள்வி கேட்டு தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருந்திருக்கோம். பட் இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இது சம்ஹவ், இது ஏன் தெரில, இது சம்ஹவ் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு உந்துதல் கொடுத்துட்டு தான் இருக்குது. இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் நினச்சா ஒரு ரூமில் அடைச்சிட்டு இதை நாள் முழுக்க பார் அப்படின்னு நான் பார்த்துட்ருப்பேன். இந்த பெயிண்டிங்லாம் இந்த பெயிண்டிங்கை ஒரு 1 மினிட் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அல்மான் பிளாசம்னு ஒரு வரைஞ்சிருக்காரு. நான் ஆஃபீஸ் போகும்போது வரும்போது எங்கள் ஆஃபீஸில் எங்கள் குவார்ட்டர்ஸில் வந்து நிறைய மரங்கள் உண்டு, ஒரு மாதிரி கெனோப்பி மாதிரி நிறைய இருக்கும். பாதி நேரம் நான் இப்படியே தான் போயிட்டுருப்பேன், என்னடா அவனுக்கு பிரச்சனை இப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு லைட்டு, ஒரு சின்ன ஒரு இலையை வந்து கிரேஷியஸாக லைட்டாக அவருடைய விஷயத்த மாற்றாதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட் கூட ஒன்று எடுத்திருந்தேன். இது முட்டை வாங்குறதுக்காக வெளியே வந்திருந்தேன். வந்துட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது கிரவுண்டில் எங்கள் ப்ளே கிரவுண்ட் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன அரச மரம் அப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. சோடியம் பேப்பர் லேம்ப் சாயங்காலம் 6:30 நல்ல வெளிச்சமாக வந்துட்டுருக்கு. அந்த சோடியம் பேப்பர் லேம்பில் இந்த அரச இலைகள் எல்லாமே கோல்டன் கலரில் மாறியிருக்கு. அது ஃபுல்லாக நல்ல வேகமாக ஆடிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது என்னவோ அது மாதிரி கோல்டு பிளேட்டடாக ஆடிட்டு இருக்கும்போது யார்கிட்டையாவது கூப்பிட்டு சொல்லணுமே, கூப்பிட்டு சொல்லலாம், என்னடா கிறுக்கு போய் எதை போய் காமிச்சிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடுது. இதெல்லாம் சம்ஹவ் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ். இது ஒன்று இருக்குது. நீங்கள் ஸ்டாரி நைட் நிறையா பார்த்துருப்பீங்க, அவருடைய மற்ற பெயிண்டிங்ஸ் எல்லாமே நிறையா பார்த்துருப்போம். பட் ஒன் திங் நம்ம வந்து ஒரு ரைட்டரோ இல்லைனா ஒரு பெயிண்டர் இதை நம்ம என்ன ஓவர்லுக் பண்ணிடுறோம் அப்படின்னா அவங்களுடைய பெஸ்ட்டு ஒர்க்கை மட்டும் நம்ம பார்த்துடுறோம். அவங்களோட பெஸ்ட்டு ஒர்க்கு எல்லாருமே சிலாகிச்சு பேசுகிற ஒரு 10-12 பெஸ்ட் அவங்களுடைய அந்த ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு அவங்க அதுக்கப்புறம் பண்ண அந்த 10 தாண்டி அதுக்கப்புறம் 10,000 இருக்கும், அந்த 10,000 நம்ம வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடுறோன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது வந்து இப்போ ஆஃப் லேட் நான் தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஒரு ரைட்டர் இருக்கார் அப்படின்னா அந்த ரைட்டருடைய அதிகம் பேசப்படாத ஒரு நாவலை படிக்கணும். அதே மாதிரி இவருடைய பெயிண்டிங்ஸில் வந்து அதிகம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த தேடி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த பெயிண்டிங் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பைர் பண்ண ஆரம்பிச்சிது. இந்த ஷாட்டு இப்போ இந்த ஷாட்டு முந்தா நேற்று 2 நாள் முன்னாடி இங்கே இடிச்சு மழை வரும்போது பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை இந்த இடத்துல வான்கா நின்றுருந்தான்னா இது என்ன எப்படி பெயிண்டிங் பண்ணியிருப்பான், எப்படி இதை பண்ணியிருப்பார், இந்த இடத்த வந்து அவர் எப்படி கொண்டு வந்திருப்பார் நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். இதே மாதிரி எனக்கு அடிக்கடி தோணும், ஒரு அழகான ஒரு லைட்டு அந்த லேண்ட்ஸ்கேப்பை மாற்றிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு தோணும் இந்த இடத்த நான் என்னால் இவ்வளோ தான் பார்க்க முடியும், என்ன இவ்வளோ தான் பண்ண முடியும், பட் ஆனால் இவர் இதை எப்படி மாற்றிருப்பார், எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை அவர் வந்து டோட்டலாக அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மேட்னஸ் உருவாகுதுன்னு தெரியல இந்த லைட்டையும் அதையும் கவனிக்கும் பொழுது. இப்போ இந்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா சரி இந்த பெயிண்டிங் நீங்கள் பார்க்கும்பொழுது அது அளிக்கக்கூடிய உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், நிறைய இருக்கும். அவர் இவ்வளோ மினிமலாக இது கொண்டு வந்துட்டார், பட் எவ்வளோ நமக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு டெவலப் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஓகே, நான் அடிக்கடி கொஞ்சம் இதை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நான் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸை கவனிச்சிட்டே இருப்பேன். ஸோ வென்எவர் ஐ கெட் ஃப்ரீ டைம் ஐ ட்ரை டு சீ மெனி ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃப்ரம் வேரியஸ் அதர் ஆர்ட், நாட் ஓன்லி ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு விஷயம் தனியாக இருக்கும், பட் மற்ற எல்லா ஆர்ட்டும் இதை எப்படி எம்ப்ரேஸ் பண்ணுது அப்படிங்கிறதுல வந்து நான் அதீத கவனம் செலுத்திட்டு வரேன். இன்னொன்று எனக்கு அது பிடிச்சும் போயிருது, நான் எனக்கு மியூசிக் ஆகட்டும், ஃபிலிம்ஸ் ஆகட்டும், லிட்ரேச்சர் அண்ட் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸும். அண்ட் இவரோட பெயிண்டிங்ஸில்
இது ஒன்று ரெண்டு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, ஏதாவது ஒரு ஒரு சில பெயிண்டிங்ஸ் இவரோடது வான்கோவுடையது ஞாபகம் இருக்கா? ஓகே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே வந்ததுக்கு என்னால் செய்ய முடிஞ்சது என்னென்னா, இவருடைய ஒர்க்காக இந்த வெப்சைட்டை காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை பார்த்து பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு உணர்வு மாறும். இது ஏன்னா இது வெறும் கலரோ இல்லை வெறும் ஒரு ஒரு சின்ன சாதாரண விஷயமாகவே இல்லை இது ஒன்று ஒன்றும். எனக்கு சில நேரம் ஏன்னு தெரியாது, சில நேரம் கண்கலங்கும் ஒரு சில பெயிண்டிங் பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்கும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி சொல்லுவாங்க வாழ்ந்த வரைக்கும் எதுவும் விற்கலை அப்படிங்கிறது, அதெல்லாமே அது அதெல்லாமே இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி சில பெயிண்டிங்ஸ், அதே மாதிரி இவரால் பாதிக்கப்பட்டு சில ஃபோட்டோஸ் என்ன அறியாமல் எடுத்திருக்கேங்கிறதும் ஒன்று இருக்குது. இந்த ஷாட் ஒன்று காமிக்கிறேன். சம்பவ் இந்த ஃபோட்டோ எனக்கு இட் ரிமைண்டட் மீ ஆஃப் திஸ் ஓல்ட் மேன் இன் சாரோ. இந்த ஷாட்டு அப்போந்தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்ரீராம் சார் அண்ட் ஆர்ஜி கோவிந்தராஜ், நாங்கள் திருச்சியில் சில ஃப்ரெண்ட்ஸ் லிட்ரேச்சர் லைஃப் நிறையா பேசிக்கிட்டு இருப்போம். வேறே 50 வயசுக்கு மேலே, பட் நல்ல நண்பர்கள் அவங்க, நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், தேர் ஆர் மெனி பீப்புள் அந்த அந்த லொக்காலிட்டியில் வந்து நிறைய லோன்லி ஓல்ட் ஏஜ் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. தே ஃபைன் சொலாஸ் இன் த டெம்பிள், ஸ்ரீரங்கம் டெம்பிளில் நிறைய வயசான ஆட்கள் வந்துட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கடவுள் கூட அந்த சொலாஸ் கொடுக்க முடியலையோங்கிற அளவுக்கு எனக்கு தோணும் இந்த ஷார்ட் பார்க்கும்போது. ஒரு 6 வருஷம் முன்னாடி எடுத்தது. வென் ஐ வாஸ் ரீவிசிட்டிங் மை ஃபோட்டோஸு, எனக்கு என்னன்னு தெரியல, இட் புட் மீ இன் லைக் ஒரு மாதிரி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த ஷார்ட். நான் அந்த ஷார்ட்டை நான் வந்து எடுத்துகிட்டு நான் கடந்து போயிட்டேன். அந்த அந்த டைமில் வந்து அவங்கள்ட்ட நான் எந்த கான்வர்சேஷன் எதுவுமே நான் பண்ணலான்னு, ஓகே நான் எதுவுமே அவங்கள நான் டிஸ்டர்பே பண்ணல. ஷி வாசன்ட் அவேர் ஆல்சோ இந்த ஷார்ட் நான் எடுத்திருக்கேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பட் இப்போ நான் பார்க்கும்போது ஏன்னு தெரியல, என்னால் வந்து இந்த ஷார்ட்டை கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது. ஆனால் மேபி நம்ம இப்போ நினைக்கிறோம், நம்ம எல்லாம் இன்டர்ப்ரிட்டேஷன் தான். இந்த ஏன்னா கதைகள் வேறு, கதைகள் வந்து உங்களுக்கு முழு பிக்சரும் கொடுத்துரும். ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு கதை ஒன்று ஆரம்பிக்குதுன்னா அந்த கதையில் வந்து அவனுடைய உணர்வுகள் வந்து பிரதிபலிக்கிறதுலேருந்து எழுத்தில் நரேட் பண்ணுவாங்க, அவனுடைய ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ் சொல்லிடுவாங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் நடுவில் வச்சு ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி தெரியும். அந்த ஹிஸ்ட்ரி மூலமாக நீங்கள் வந்து அந்த பிக்சரை வந்து இமேஜின் பண்ணிக்கிறீங்க. பட் இந்த ஷார்ட்டில் அந்த மொமெண்ட்டில் அவங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு யாரோ ஒருத்தர் சத்தம் போட்டுகிட்டே நடந்து போயிருக்கலாம், அட என்னடானும் இருந்திருக்கலாம், என்னவெல்லாம் இருந்திருக்கலாம். பட் நம்ம நம்மளோட இன்டர்ப்ரிட்டேஷனுக்குள்ளே இது விழும்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப ட்ரிக்கியான விஷயந்தான். இது எனக்கே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு தெரியல. மேபி இதை வந்து லைக் ஒரு விவாதம் நம்மளோட பேசி தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது நிறையா தெரியும்னு நினைக்கிறேன். சில ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். மேபி அந்த விஷயம் ஃபன்னியான விஷயமாக இருக்கலாம், பிகாஸ் ஆஃப் தட் கெஸ்டர் வந்து நீங்கள் வேறு மாதிரி நினைக்கலாம். பட் அந்த மொமெண்ட்டில் உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்குற கதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ஷார்ட்டு. இது இந்த ஷார்ட்டும் இதுவும் வந்து என்னால் பிரித்து பார்க்கவே முடியல என்னால், இவர் அளிக்கக்கூடிய இந்த சித்திரம். அதனால் இந்த ஒரு அவர் எழுதிட்டார், ஆனால் அண்ட் ஓல்ட் மேன் வித் பேட் ஹெட் இஸ் சிட்டிங் ஆன் எல்லோ சேர் பை ஹிஸ் ஃபயர் அப்படின்னு அவர் வந்து ப்ராப்பராக எழுதிட்டார். ஏன்னா இது எழுதி இந்த படம் வரைஞ்சிருக்கும் போது கண்டிப்பாக அவர் கூட பேசியிருப்பார், கொஞ்ச நேரமாக அது உட்காந்துருப்பாங்க. அவர் ஒரு 5 நிமிஷமாக தான் அவர் ஸ்கெட்ச் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கூட அவருடைய வீட்டுக்கு வந்து கூட அவர் வரைஞ்சிருக்கலாம், பெயிண்ட் பண்ணியிருக்கலாம். பட் வான்கா அழிக்கக்கூடிய சித்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா விதமான உணர்வுகளுமே மொத்தமாக பிரதிபலிக்கும். அதில் ஹிலாரியஸான சில இதுவும் இருக்கும். அதே மாதிரி இவர் வந்து ஏதுமற்ற விஷயம் ஒன்றுமே இல்லாத, அவர் கிழிஞ்சு போன ஒரு ஷூ ஒன்று இருக்கும், அந்த கிழிஞ்சு போன ஷூவையும் வரைஞ்சிருப்பார். அங்கேருந்து எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது, தெர் இஸ் நத்திங் அக்லி, அக்லின்னு எதுவுமே கிடையாது, மொக்க சாதாரணம், இது ஒன்றுமே இல்லை, இது இட் இஸ் நாட் டு பி ஃபோட்டோகிராஃப்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அது மூலமாக தான் சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து கவனத்துக்குள்ளே கொண்டு வந்தேன் நான். அது மாதிரி சில ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோ இது தஞ்சாவூரில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஈவினிங் டைம்ஸில் மோஸ்ட்லி வீக்கெண்ட் ஈவினிங்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துலேருந்து வருவாங்க, நிறைய ஊர்லேருந்து நிறைய இடத்துலேருந்து பயணத்துலேருந்து வருவாங்க.
அந்த தஞ்சாவூர் பார்த்துட்டு அடுத்து கும்பகோணம் போகிறவங்க இருப்பாங்க, தஞ்சாவூர் பார்த்துட்டு மலைக்கோட்டை போகிறவங்க இருப்பாங்க. அந்த இடம் ஒரு ரெண்டு புல்வெளி இருக்கும். இப்போ போன வாரம் நான் போனப்போ ஐ ஃபெல்ட் ரியலி டிசப்பாயின்ட். அந்த புல்வெளியை வந்து கிரில் போட்டு அடைச்சிட்டாங்க, உட்காரதுக்கு எதுவும் இல்லாத மாதிரி கஷ்டமாக. எல்லோரும் வந்து வெயிலுக்கு வந்து அந்த அந்த மண்டபத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்கீங்களே தவிர சாயங்காலம் புல்வெளியில் உட்கார சுகம் கிடையவே கிடையாது எங்கேயுமே. அந்த விஷயம் வந்து தடுத்துட்டாங்க. போன வாரம் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு போனேன், ஒரு மணி நேரம் இருந்தேன், எனக்கு இன்னும் கஷ்டமாக போயிடுச்சு. அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணி சும்மா ஒரு இதுக்கு அழகுபடுத்துறதுக்காக மட்டும் வச்சுருந்துருக்காங்க, பீப்புள் யாரும் போய் உட்கார முடியாத அளவுக்கு. அங்கே ஒரு ரெண்டு புல்வெளி இருக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கும். அதில் இந்த மாதிரி சில ஷார்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும். இது ஒருத்தர் படுத்துட்டு இருந்தார், அப்போது அந்த சின்ன டாட்டூ இந்த விஷயம் இது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் எ வெரி சாதாரண ஃபோட்டோவாக தான் தெரியுது, ஆனால் வந்து அந்த சின்ன பையனுடைய அவன் வச்சுருக்க டாட்டூ, இந்த இது, இந்த விளையாட்டுகள், அந்த இந்த தன்மை எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஒரு சைல்டுஹுடோடைய ஒரு ரிமெம்பரன்ஸை வந்து எனக்கு உருவாக்குச்சு. இந்த ஷார்ட்லாம் இது எனக்காகவே நான் வச்சுக்கிட்ட ஷார்ட்டாக இருக்கும். நான் இது எங்கேயும் பெருசாக எங்கேயும் காமிக்கல கொள்ளல, ஆனால் இதெல்லாம் எனக்காக எடுத்த ஷார்ட்ஸ்னு கொஞ்சம் இருக்கும். அந்த ஷார்ட்ஸ் பெருசாக யார்ட்டையும் காமிச்சிருக்க மாட்டேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஒன்று ரெண்டு காமிக்கிறேன். இந்த ஷார்ட்லாம் அந்த மாதிரி தான் இது. அண்ட் தஞ்சாவூருடைய கோயில், இந்த கோயிலை வந்து கொஞ்சம் எல்லோரும் பார்க்குற மாதிரி பார்க்காம வேறு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன், சுற்றி பார்த்துட்டே இருப்பேன் நான். அப்போ பார்க்கும்போது இப்படி ஒரு ஷார்ட் கிடச்சிது. இது ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் இருந்து எடுத்தேன். இல்லைண்ணா அப்படியா? அப்படியா? ஓகே 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 ஓகே. ஆமாம் ஆமாம். இது பேக் சைட் கிடையாது, இது இது பேக்கில், இது ஃப்ரண்ட்லேயே இருக்குண்ணா. இது ஃப்ரண்ட்லேயே இருக்குன்ற வந்தது. இது ஒன் ஆஃப் த ஃபேவரேட் ஃபோட்டோஸ் இது நான் எடுத்ததில். இது இந்த ஷாட்டு இட்ஸ் அன் அன்பிரசிடென்டட் ரெயின். இந்த இந்த மழை வந்து திடீர்னு வந்த மழை. நானும் வாழவும் போயிருந்தோம். போயிருந்தப்போ அன்றைக்கி ஃபார்ச்சுனேட்லி மழை வரும்னு கெஸ் பண்ணியிருந்தா போல இருக்கு. கொடை எடுத்து வச்சுருந்தா பையில். கொடை இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஷார்ட்லாம் எடுத்துருக்க முடியாது. நான் கொடையை ஒரு கையில் வச்சுக்கிட்டு கேமரா ஒரு கையில் வச்சுக்கிட்டு தான் ஓடி ஓடி எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். ஏன்னா அந்த இடத்துல துள்ளி குதிச்சிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக பாலா முடிவு பண்ணிட்டேன், எங்கேயோ விழுந்து மண்டையை உடச்சிட்டு இருக்க போகிறான் அப்படின்னு. பட் சம் ஃபார்ச்சுனேட்லி இதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பவும் இங்கே வந்து நிற்கிறேன். நிற்கும் பொழுது இந்த பிள்ளைங்க வந்து மழையை பார்த்துட்டு இருந்தேன். இட் வாஸ் லைக் அந்த இடம் அந்த மழையினால் சட்டுன்னு ஒரு 1000 இயர்ஸ் பின்னாடி போன ஒரு ஃபீல் இருந்தது. ஏன் தெரியல, உடனடியாக எல்லா விஷயங்களும் மறைஞ்சு போய் அந்த மழையும் கோயில். ஏன்னா அந்த கோயிலோட தன்மையே ரொம்ப ஹாண்டிங்கான ஒரு விஷயம் அது. ஒவ்வொரு முறையும் தஞ்சாவூர் கோயில் போகும்போது அதை சிலகச்சி பார்க்காம இருக்க முடியாது. அது அதுவும் மழையில். நான் தஞ்சாவூரை பார்த்ததே இல்லை, பட் தஞ்சாவூரில் அந்த ஃபோட்டோ நான் பார்க்குறேன். என்னால் வந்து ஒரு இடத்துல நிற்க முடியல. அப்போ இந்த ஷாட் வந்து எடுக்க வாய்ப்பு கிடச்சிது. இது அந்த லைட்டு அந்த மொமெண்ட்டில் வந்து நல்ல லைட்டும் இருந்தது. இட் வாஸ் நாட் முழு இருட்டும் இல்லாமல் லைட்டும் இருந்ததால் இந்த ஷாட் எனக்கு கிடச்சிது. இது அனதர் ஷாட், அதே பிள்ளைங்க நின்றுருக்கும்போது எடுத்த ஷாட். இது இந்த ஃபோட்டோகிராஃபர் இதுதான். இந்த ஷாட் வந்து நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றின உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தே ஆர் லுக்கிங் இட் அ வால்பேப்பர் மாதிரியும் இருந்தது எனக்கு. ஏன் தெரியல அந்த இடத்துல அந்த விஷயம் பார்க்கும்போது. இன்னொன்று, ஒரு ட்ராவல் பேக் இன் டைம் வந்து மழையினால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு விஷுவலாக தெரிஞ்சுக்கிட்ட ஓரிரு தருணங்களில் இது ஒன்றா இருந்தது. இந்த ஷாட்டு என்னதான் இதுவும் இந்த இந்த பிள்ளை மழை வர ஆரம்பித்த உடனே செம ஆட்டம் இந்த பிள்ளை, இந்த சின்ன பிள்ளை. நாமெல்லாம் ஆட மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அதை வாய்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ இது ஓகே. அந்த மழை ஃபோட்டோ சொன்னீங்களா, மழைனால வந்து எனக்கு அந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ண மாதிரி வருதுன்னு சும்மா எனக்கு இப்போ நீங்கள் பேசும்போது தோணுது. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ, மேபி அந்த மழைன்றது வந்து எல்லா தருணத்துக்கும் மாறும். மேபி உலகம் உருவானது ஒரு பர்டிகுலர் சமயத்துலேருந்தே மழைங்கிற விஷயம் மாறவே இல்லை, மழை அப்படியே இருக்குது. லைட்டும் அதே மாதிரி தான், நம்ம குவாலிட்டி ஆஃப் லைட், நம்ம பார்க்குற விஷயம், அது கொடுக்குற ஃபீல் வந்து அது சோழருக்கு அந்த இடத்த கட்டும் போதுலேருந்து கொஞ்சம் மழை அதே தான், அதே ஒரு ஃபீல் தான் நம்ம இன்னைக்கு இருந்து பார்க்கும்போதும். அப்போ ஒரு மனுஷன் இல்லை, நம்மளே இருந்து பார்த்துருந்தாலும் கிடச்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி மழை பெஞ்சதுக்கப்புறம் எல்லாமே வெறிச்சு, எல்லாமே அந்த இடத்துல இருந்த விஷயங்கள் எல்லாம் காலி ஆகிட்டு அந்த மேபி அந்த ஒரு ஃபீல் தான் வந்து நம்மளை கடத்திருக்கணும். சம் சார்ட் ஆஃப் நிர்வாணத்தன்மை வர மாதிரி இருக்குது அது.
சாதாரணமாகவே நெகிழ்ந்து போயிடும் மழைன்ற பொழுதில், அதுவும் அதோட கூட இது ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒர்க் ஆஃப் ஆர்ட் நம்ம கண் முன்னாடி நிற்கிது, ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே நேரத்தில் ஒரு ஒரு அதை ஒரு இன்னசென்ட் லுக்கோட ஒரு பார்க்குற அந்த இடத்த வந்து நான் ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அதுவும் வந்து ஒரு சந்தோஷத்தை கிளர்த்துது. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிகழ்வு. இதெல்லாம் லைக் கெஸ்டர்ஸ், வேரியஸ் கெஸ்டர்ஸ் ஐ என்கவுண்டர் வித் பீப்புள். இது சில 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 இடங்களில் மட்டும்தான் நான் அவங்கள்ட்ட நான் பேசுகிறது உண்டு. சில இடங்களில் வந்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடந்து போயிட்டே இருந்துருவேன் நான். ஒரு சில விஷயங்கள், இது வந்து இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆர்ட் இருக்குது. சித்தன்ன வாசல் வாசல், இது சித்தன்ன வாசல் கோயிலுடைய வாசல். இது அங்கே உள்ளெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அந்த பெயிண்டிங் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. உள்ளே இருக்க தாமரை குளத்தை பற்றி, அந்த தாமரை குளத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. அது சட்டுன்னு திரும்பி பார்த்தேன், திரும்பி பார்த்தவொடனே இவங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஸ்லோவாக வெளியே வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்பவும் உள்ளே வந்து கவனிக்க ஆரம்பித்தேன் நான் இந்த ஃபோட்டோ. இது என்னுடைய அண்ணி குழந்தை இந்த ஷாட்டு. இது ஒரு ஃபோட்டோ, சும்மா அப்பப்போ கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறது இந்த ஷாட்ஸ் தான். இதுதான் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்போவுமே பாரை பார்த்துட்டே இருக்கும், சுற்றி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கான்னு ஒன்று கவனிச்சுட்டே இருப்போம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கா அப்படின்னு, ஒரு செவரில் இருக்கிற நிழல்லேருந்து கீழே போயிட்டே இருக்கும்போது கிழிஞ்ச செருப்புலேருந்து எல்லாத்தையுமே கவனிச்சிட்டே இருப்போம். அந்த மண்டேனான விஷயத்துலேருந்து நம்ம பெட்டராக கொடுக்க முடியுமா அப்படின்னு. தெர் இஸ் ஒன் கோட் பை ஃபெர்னாண்டோ பெஸோ, பெஸோன்னு ஒருத்தர் இருக்கார், ஃபெர்னாண்டோ பெஸோன்னு சொல்லிட்டு ஒரு போர்ச்சுகல் போயட்டு. அவருடைய ஒரு கோட் வந்து எனக்கு வாழ்க்கையோடு கடந்து, ஏன்னா வாழ்கிற வாழ்க்கைக்கு கரெக்டாக கனெக்ட் பண்ணுற ஒரு கோட்டாக ஒன்று இருந்தது. அது படித்து காமிக்கலாமா? அது இருக்குது, ஸ்போர்ட்ஸும் காமிக்கலாம்ல. தெரியலண்ணா எனக்கு, தெரிஞ்சா ஆடி இருப்பேனே. ஓகே, த வைஸ் மேன் மேக்ஸ் இஸ் லைஃப் மொனோட்டனஸ் ஃபார் தென் ஈவன் த டைனியஸ்ட் இன்சிடென்ட் பிகம்ஸ் இம்பியூட் வித் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ். ஆஃப்டர் இஸ் தேர்ட் லயன், த லயன் ஹண்டர் லவ்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த அட்வென்ச்சர் ஆஃப் த ஹண்ட். ஃபார் மை மொனோட்டனஸ் குக், தேர் இஸ் சம்திங் மாடஸ்ட்லி அப்போகலிப்டிக் அபவுட் எவ்ரி ஸ்ட்ரீட் ஃபைட் ஹீ விட்னஸஸ். To someone who has never been out of Lisbon, the tram ride to Benfica is like a trip to the infinite. And if one day he were to visit Sintra, he would feel as if he had journeyed to Mars. On the other hand, the traveler who has covered the globe can find nothing new for 5,000 miles around, because he is always seeing new things. There is novelty. There is the boredom of the eternally new. There is the boredom of the eternally new. And the latter brings about the death of the former. One must monotonize existence in order to rid it of monotony. One must make the everyday so anodyne that the slightest incident proves entertaining. எனக்கு இந்த இடம் அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தோணுது. அந்த மொனோட்டனியை எவ்வளோக்கு எவ்வளோ மொனோட்டனைஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து சின்ன விஷயங்கள் முக்குவிட்டு மலர்றதை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு தோணுது. நம்ம ரொம்பவும் அகலமாக நிறைய இடத்த பார்த்தோம், நிறைய இடத்துக்கு போனோம், நிறைய இடத்துக்கு வந்தோங்கிற அந்த ஒரு லிஸ்ட்டு போடுறதை விட ஒரு இடத்துல என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து இவர் சொல்கிற மாதிரி தெரியுது. ஒன் மஸ்ட் மேக் த எவ்ரிடே ஸோ மொனோட்டனஸ் த ஸ்லைட்டஸ்ட் இன்சிடென்ட் ப்ரூவ்ஸ் என்டர்டைனிங். த புக் ஆஃப் டிஸ்குவைட்னு ஒரு புக்கு, இது ஒரு போர்ச்சுகல் போயட். இவர் 14-20 பேரில் வேறு வேறு போயட் நேமில் எழுதுன ஒரு இவர் போயிட்ரி. அதில் அப்போ போர்ச்சுகலில் வந்து அவங்களுக்கு தெரியாது பெஸ்ட் போயட்ஸ் ஆஃப் போர்ச்சுகல் அந்த காலத்தில், அந்த 1930s-40s அவருடைய பேரே ஒரு 5 பேர் வரும். எல்லாமே அவர் வேறு வேறு பேரில் எழுதியிருப்பார் இந்த போயட்டு. இவர் இந்த ஒரு கோட் வந்து என்னை ரொம்ப கனெக்ட் பண்ணுச்சு. அண்ட் அனதர் திங், அ சென்ஸ் ஆஃப் வண்டர் கேன் நாட் ரியலி பி லேர்ன்ட், இட்ஸ் சம்திங் தட் கம்ஸ் ஓவர் யூ சடன்லி அண்ட் வென் யூ லீஸ்ட் எக்ஸ்பெக்டட். இந்த விஷயம் இதை இந்த மாதிரி பார்க்குற விஷயங்களை நம்மளால் வந்து லேர்ன் பண்ணுறதையும் தாண்டி அது உள்ளுக்குள்ளேயே திடீர்னு ஒரு மாதிரி அது ஒரு நிகழ்வு நடக்குது. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் வந்து நம்ம
மாற ஆரம்பிச்சிடுறோம். சில நான் எடுத்த சில வேறு சில கவரி ஒர்க்கே வந்து ஒரு அந்த 25 ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா, இன்னும் ஒரு 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 50 ஃபோட்டோஸ் மாதிரி இருக்குது, அதை பார்த்துட்டு அடுத்து நான் போகிறேன். நீங்கள் அதுலேருந்து எதாவது கேள்வி கேட்கலாம், தனியாக தனியாக பேச ரொம்ப போகிறேன்ப்பா. இது ஏமா இந்த ஃபோட்டோஸே என்ன பார்க்குற மாதிரி தெரியும், நான் தானே அது நான் எடுக்கிற ஷாட் தானே, நான் நான் என்ன எடுக்கிறேனோ அதான் நான் இருக்க முயற்சி பண்ணுறேன், மேபி 100% இருக்க மாட்டேன். பட் நம்ம இப்போ என்னோடய ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நியாயமாக நான் அந்த ஃபோட்டோவும் நானும் ஒன்று தானுங்கிற அந்த இன்க்ளினேஷன் தான், அந்த டெண்டன்சி டு பி த ஆர்ட் அண்ட் த செல்ஃப், அது ரெண்டுமே சேமாக இருக்கணுங்கிறது தான் வந்து ஒரு பிரார்த்தனையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது இது வந்து என்னுடைய ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த இது தானே, இந்த இது இந்த ஃபோட்டோ வாட்ச் தொலைச்சிட்டா இருந்த பிள்ளை, அந்த இந்த வாட்ச் கண்ணாடி வாட்ச் இந்த சரி பொம்மை வச்சுருக்கும் இல்லையா, அந்த வாட்சை எங்கேயோ விட்டுட்டா பிள்ளை இருக்குது, அதுக்கு ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தா, நானும் சமாதானப்படுத்தினேன், சமாதானமே ஆகலை இந்த பிள்ளை. இந்த இந்த விஷயம் இந்த ஷார்ட்டு இது வந்து இதை நான் கவனிக்கும்போது, இது என்னுடைய ஆஃபீஸில் இது வந்து ஒரு இந்த அரச மரத்துக்கு முன்னாடி நான் டெய்லியும் ஒரு 1 or 2 minutes நின்று சும்மா நோட்டாக விடுவேன், நான் சும்மா பார்ப்பேன். நான் ஆஃபீஸில் என்னோடய பஞ்ச் அடிச்சுட்டு என்னுடைய சீட்டுக்கு வந்து ஒரு 700 meters நடந்து போகணும், நான் நடந்து போகும்போது இந்த என்கவுண்டர் திஸ் பீப்புள் ட்ரீ, இந்த அரச மரம், இந்த அரச மரத்தை இந்த இடத்துலேயே நான் ஒரு 4-5 நல்ல ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. ஃபோட்டோ எடுக்கிறதையும் தாண்டி அரச மரங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு இந்த கெஸ்டர் ஒன்று சொன்னேன், இன்னொன்று வந்து நேச்சரோட சில ப்ரொஃபைல்ஸில் வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதில் அரச மரத்தோட இலையோட ப்ரொஃபைல் வந்து கடவுள் செஞ்ச அந்த பியூட்டிஃபுல்லான விஷயத்தில் ஒன்று நான் நினைப்பேன். அது ஒவ்வொரு இலையும் நீங்கள் எடுத்து எடுத்து அது காஞ்ச இலை, காஞ்சிக்கிட்டு இருக்க இலை, கிழிஞ்ச இலை, ஓட்ட போட்ட இலை, மஞ்சள் இதிலிருந்து பச்சையிலேருந்து மஞ்சளாக மாறிட்டு இருக்க ஒரு இலை, ஒன்று ஒன்றையும் நான் எடுத்து எடுத்து சும்மா சுருட்டிட்டு அந்த போகும்போதே ஒரு இலையை எடுத்துருவேன், இலையை எடுத்து அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருப்பேன் நான். அந்த அரச இலை வந்து எனக்கு ஏன் தெரியல எப்போவுமே ஒரு பெரிய கனெக்ஷன். அது அந்த அரச இலையை வச்சே நான் நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருவேன்னு நினைக்கிறேன். அதுதான் அது வந்து எனக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த இலைகள் அதனுடைய ப்ரொஃபைல் அதோடய கலர் இது எல்லாமே வந்து பார்க்க சாதாரணமாக தெரியும், ஆனால் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா அதில் போகிற வெயின்ஸ் கூட கலர் மாறுறது தெரியும். நீங்கள் நேரம் எடுத்து பார்த்தா கொஞ்சம் அதை எடுத்து என்னென்னு கவனித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த க்ரீன்லேருந்து எல்லோவுக்கு போகிற அந்த வெயின்ஸும் கொஞ்சம் கலர் மாறும், அதுக்கு அந்த கலர் மாறுற அந்த ஒரு இடத்த கவனிப்பேன். இதெல்லாம் அந்த அந்த மொமெண்ட்டில் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். சந்துரு மாஸ்டர் கூட கிருஷ்ணாபுரம் கோயிலில் அவரை சந்தித்தப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இந்த ஆர்ட்டு அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஆர்ட் பேசிகிட்டு இருக்கும்போது, சந்திர மாஸ்டர் வந்து பயங்கர ஜீனியஸு, அவர்கிட்டருந்து கற்றுக்கக்கூடியது நான் என்னால் கற்றுக்க முடிஞ்சது வந்து அவரோட சந்தித்த அந்த ஒரு 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 மணி நேர பொழுதுகளில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2-3 விஷயங்களில் அவரை பகிர்ந்துக்கிறேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், மாஸ்டர் இப்போது ஒரு ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க் பண்ணும்போது நான் எனக்கான யூஸ் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். நம்ம வரைகிறேன், அதை நான் வந்து காமிக்கிறேன், அதுக்கான யூஸ் என்ன அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, இப்போது ஒன்றும் இல்லைடா, நீ வந்து ஒரு தாமரை இலை இல்லைன்னா ஒரு சின்ன பூவை வரைகிற, அந்த பூவை வரையும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து வெளியில் இருக்க சப்தங்கள்லாம் நிறைய உனக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நீ ஒரு இடத்துல வரைகிற அப்படின்னா அங்கே இருக்கிற பீப்புளுடைய கமோஷன் இருக்கும், மூமெண்ட் இருக்கும், எல்லாமே தெரியும். நீ யூ ஹவ் ஸ்டார்டட் த ஜேர்னி, தட் த பெயிண்டிங் பண்ணுறதோ வரைகிற ஜேர்னி ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக நீ ஒரு கோடு வரைகிற, முதல்ல வந்து அந்த இதழை பார்க்குறோம், அந்த இதழை பார்த்துட்டு அந்த இதழில் நிகழ்கிற அந்த
நிறமாற்றங்களை நீ கவனிக்கிற, அதை பதிவு பண்ணணும்னு ஸ்லோவாக நீ வரைய ஆரம்பிக்கிற, அந்த மகரந்தத்தை பார்க்குற, அந்த ஸ்டெம்ஸை நீ கவனிக்கிற, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் கவனிக்க ஆரம்பிக்கும் போது அந்த 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 கான்சன்ட்ரேஷன் டெவலப்பாக யூ ஃபீல் சம் சார்ட் ஆஃப் சைலன்ஸ் வித்தின் யுவர் செல்ஃப், கொஞ்சம் சைலன்ஸ் உருவாகுது. அந்த சைலன்ஸ் வந்து உனக்கும் அந்த பூவுக்கும் இடையிலான ஒரு சைலன்ஸாக டெவலப் ஆகுது. அந்த மொமெண்ட்டில் அஸ்ட் கான்வர்சேஷன் ஸ்டார்ட்ஸ் பிட்வீன் தட் ஃப்ளவர் அண்ட் யூ, ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து ஒரு கான்வர்சேஷன் உருவாகுது. அந்த கான்வர்சேஷன் அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஃபைனலி யூ ஆர் கம்ப்ளீட்டிங் தட் ப்ராடக்ட், நீ வரைஞ்சி அந்த பெயிண்டிங் முடிஞ்சிருது. யூ ஆர் டிஸ்எங்கேஜிங் வித் தட் கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷன்லேருந்து நீ டிஸ்எங்கேஜ் ஆகிட்டே அந்த சைலன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். பட்டு அந்த ப்ராடக்ட் வந்துருச்சு, ஓகே கீப் அசைட் அப்படிங்கிறார் அவர், அது தனியாக வச்சுரு, நீ வரைஞ்சது தனியாக வச்சுரு. பட் நீ கண்டடைஞ்சது என்ன, உனக்கு நடந்தது என்ன அப்படின்னா, அஸ் அன் ஆர்டிஸ்ட்டு அந்த சைலன்ஸ் அண்ட் கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ப்ராசஸில் நீ வந்து உன்னை நீ முகிழ்த்துக்கிட்டு நீ வாழ்ந்துட்டுருக்கிற அந்த சில மொமெண்ட்ஸு, அதுதான் ஆர்டிஸ்ட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார். அது வந்து அந்த மொமெண்ட்டில் சொல்லும்போது, ஆமாம் நம்ம ப்ராடக்ட் ஓகே, வி ஆர் கோயிங் டு மார்க்கெட் இட் ஆர் வி ஆர் கோயிங் டு எக்ஸிபிட் இட், மற்றவங்க நான் அடைஞ்ச சந்தோஷத்தை நான் உனக்கு காமிக்கணுங்கிறது, நான் கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு ஒர்க் பண்ணதை காமிக்கணுங்கிறது, இதெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம், ஒரு இண்டிவிஜுவலாக தனியாக அவங்களுக்குள்ளே வந்து என்ன வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறார். அதுதான் அது போதும் அதுதான் அப்படின்றாரு இந்த ஒரு விஷயம். சந்திர மாஸ்டர் நிறைய பேர் பேசியிருப்பீங்க, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதுவே மாஸ்டர் தானே வர முடியல, நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆக்சுவலி நிறையா மிஸ் பண்ணிட்டேன் நான் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நான், அதுவும் அது பெரிய வீடியோ 3.5 மணி நேரம் இல்லை, அது பார்த்துட்ருந்தேன் நான் அதுவும். ஆனால் அவர் கூட உட்காந்து அது லிசன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்தான் அவர் சொன்னது. அதே மாதிரி இந்தியன் ஆர்ட்டை வந்து ரொம்பவும் நிதானமாக இன்னும் வந்து கூர்மையான பார்வையோடு பார்க்கணும். நாட் ஓன்லி வெஸ்டர்ன் ஆர்ட், நம்ம அதிகமாக பேசுகிறது வெஸ்டர்ன் ஆர்ட் தான் நான் பேசிகிட்டு இருக்கோம், பட் இந்தியன் ஆர்ட்டையும் ரொம்ப கூர்மையாக நிறைய கவனித்து பார்க்கணும். எல்லாத்துலேயுமே பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குங்கிறத வந்து சந்திர மாஸ்டர் தான் சொன்னார். அப்புறம் திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று உண்டு, அதாவது சொல்லி அந்த ஒரு சிற்பங்கள் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அந்த காலத்தில் இருந்த நம்ம ஆட்களுக்கு வந்து டபுன்னு எதுவுமே கிடையாது, இமேஜினேஷன் என்ன இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக சூப்பராக வந்து ஆர்ட்டாக கொண்டு வர விஷயங்கள், இதெல்லாம் அவற்றிருந்து நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு இவர் சொன்ன இந்த ஒரு பாயிண்ட் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ பெசோ சொன்ன இந்த கோட்டு, இவருடைய இந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பைடர் வெப்பில் சின்ன சின்ன இடமா அப்படியே சேகரித்து அது டெவலப் ஆகுது. இந்த ஆர்ட் நடுவில் இருக்குது அப்படின்னா அது சுற்றி இருக்கிற இந்த விஷயங்கள் தான் வந்து கொஞ்சம் அந்த கிரிப்பை நம்ம கையில் வச்சுக்குது அப்படின்னு தோணுது எனக்கு. அண்டு இந்த ஷார்ட்டெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஏன் எடுத்தேன்னு அங்கே நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஷார்ட்டை ஃப்ரேம் பண்ணியிருந்தேன், இதை ஏன் எடுத்துகிட்ருக்கீங்க, இது என்ன தெரியுது அப்படின்னு. அப்புறமா அவங்கள்ட்ட காமிக்கும்போது அவர் இதை வந்து இன்ஃபர் பண்ணுறாரான்னு பார்த்தேன். ஆமாம் அங்கே பாரு, அந்த வேறு மாதிரியே இதுவும் வருது அப்படின்னாரு அவர். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சது அதான், அந்த தண்ணியிலேயே வேறு மறுபடியும் கிளை விட்டு இறங்கி வர்றதை நான் கவனிச்சேன். ஆமாம், இது பஸ்ல போகும்போது வரும்போதும் எடுப்பேன் நான். இது சார்ட் ஆஃப் மூணு விதமான எமோஷன் கிட்ட வந்தது இதில், அந்த பையனுடைய பார்வை, அந்த பிள்ளைக்கு வேற ஒரு எமோஷன், அவங்களுக்கு வேற ஒரு எமோஷன், ஒரே நேரத்தில் ஒரு ட்ரையாங்குலர் விஷயம், வித்தின் அ சிங்கிள் ஃபேமிலி, வித்தின் அ சிங்கிள் மொமெண்ட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்கிற மாதிரி இருந்து நான் எடுத்துகிட்டேன் அது. இது வந்து இது பைபிள் கிளாஸ்க்கு ரெடியாக நின்றுட்டுருக்க பசங்க, சண்டே மார்னிங். இது ரொம்ப பழைய ஃபோட்டோ, இது திருவானைக்கோவில் கோயிலில், இதெல்லாம் கொஞ்சம் பழைய ஷாட். இது வந்து எல்லாம் அங்கே பெரிய புராணம் வாசிப்பாங்க, திருவானைக்கோவில் கோயிலில் வந்து பெரிய புராணம் திங்க, ஒரு சில ஆஸ்பிஷியஸ் டேஸில் வந்து நைட்டு காலையில் அந்த மாதிரி வாசிப்பாங்க. அப்போது அந்த ஃபேமிலி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இந்த பையனுக்கும் எல்லாம் இதெல்லாம் போட்டு பட்டெல்லாம் போட்டு ரெடியாக கொண்டு வந்துட்டாங்க. மணி 8:30 வரைக்கும் நைட்டு நடைய சாத்துற நேரம் அது. அவனால் முடியல, அவனால் லிசன் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல, அவன் இப்படி உளுந்து பிறண்டு படுத்துருக்கிறான், அந்த பக்கம் படுத்துருக்கான்,
ஆனால் இந்த இந்த கெஸ்டரோட அவன் தூங்குறத பார்த்துட்டு எனக்கு சரிப்பு தாழலை, அதான் எடுத்தேன் நான் இந்த ஃபோட்டோ. இது ஆடி 18 காவேரி, இதுவும் காவேரி ஓரமாக தான், இதெல்லாம் இதெல்லாம் போர்ட்ரேட்ஸு. இது நான் தான், இது நான் சின்ன வயசில் இப்படி தான் நான் இருப்பேன், பெல்ட் போட மாட்டேன், அருணாக்கொடி தான் என்றைக்குமே பெல்ட்டு இதோடு தான் தெரியுவேன். அந்த மொமெண்ட்டில் அதை பார்க்கும்போது ஒன்ன மாதிரி தான், நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், அதே ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கிற அதே உடம்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஓல்டர் ஷார்ட்ஸ். இந்த ஃபோட்டோ எனக்கு ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃபோட்டோ. எதுவும் இது என்ன நடக்குது என்ன நிகழுதுங்கிறத தாண்டி அந்த ஒரு மொமெண்ட். இன்னொன்று, ஐ ஃபீல் லைக் எலக்ட்ரிக் ட்ரெயினை சென்னையில் இருக்கவங்க யாராவது பியூட்டிஃபுல்லாக பதிவு பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். பாம்பேயில் ஒரு ஒரு சூப்பரான ஃபோட்டோகிராஃபர், நான் இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணுவேன், அனுஸ்ரீ ஃபட்னாவிஸ்னு ஒருத்தவங்க, சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஒர்க், அனுஸ்ரீ ஃபட்னாவிஸோட ஒர்க்கு. அது அதுக்கான அத்தனை சாத்தியமும் நம்மளுடைய தாம்பரம் பீச்சில் இருக்குது. நான் காலேஜ் படிக்கும்போது எம்ஐடியில் குரோம்பேட் ஸ்டேஷன் தானே, குரோம்பேட்லேயும் இதுவும் சில நாள் இந்த போர்டம் சொன்னேன் இல்லையா, அப்போ மொபைல் கிடையாது எதுவும் கிடையாது, அதனால் வந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அதான் அந்த குரோம்பேட் டு தாம்பரம் டு பீச்சில் குரோம்பேட் டு பீச் வந்து ரிட்டன் டிக்கெட் எடுத்துக்கிட்டு சும்மா ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போவோம். புக்கு ஏதாவது கையில் ஒரு புக் எடுத்துக்கோ, ஒரு சின்ன நாவல் ஏதாவது, அதை எடுத்துக்கிட்டு போகல வரையில புக்கு படிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பேன் நான். அப்போ கையில் கேமரா கிடையாது, மேபி அது நல்லதுன்னு நினைக்கிறேன், ஒரு டைமில் கேமரா இருக்கவே கூடாது, அப்புறம் கொஞ்ச நாள் கேமரா இருக்கணும், சில நாள் கேமரா இல்லாமல் இருக்கிறது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். சில நாள் மதுரைக்கு போகும்போது அப்படி தான், கையில் கேமரா இல்லையேன்னு தோணும், பட் ஓகே அந்த அந்த இமேஜ் வந்து நமக்குள்ளே ஃப்ரீஸ் ஆகி நமக்குள்ளேயே இருக்குங்கிற அந்த ஒரு அது மாதிரி எட்ட நாளாக இருக்கும் அந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுது. மழை பயங்கரமாக நல்லா பெஞ்சிருக்கு, விராலி மலை தாண்டி நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், லெஃப்ட் சைட் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கேன், லெஃப்ட்டில் வந்து அந்த சைட்லாம் கொஞ்சம் போயிட்டோம்னா ஒரு சிங்கிள் மோனோலித் மாதிரி பெரிய பாறையாக இருக்கும், பெரிய பாறையாக ஆனால் உயரங்கம் ஆல்டிடியூட் கம்மியாக இருக்கும், ஒரு சின்ன பாறையாக நீண்ட பாறையாக இருக்கும், மழை பெஞ்சு முடிஞ்சு ஆனால் முழுசாக இருள் மேகமாக இருக்குது, அதன் வழியாக வர ஒரு நல்ல க்ளோரியஸ் லைட் வரும்ல, அந்த லைட் வருது, லைட்டில் கீழே நிலத்தில் பார்த்தா ஒரே ஒரு பொண்ணு 250 ஆடுகிட்ட ஓடிட்டுருக்கு, ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து மேகம் நிழலில் இருக்குது, பாதி நிழலில் இருக்குது, மீதி பாதி வந்து வெளிச்சத்தில் ஓடிக்கிட்டுருக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு வந்து என்னவோ ஆயிடுச்சு, என்னடா இது கையில் கேமரா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அது அசிங்கமாக இருந்துச்சு, என்னடா இது முதல் கேமரா பற்றி யோசிச்சுட்டு இருக்கு நீ அந்த மொமெண்ட்டை பார்க்காம அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஒரு விஷயம் நடக்குது சில நேரம் வந்து செல்ஃபிஷாக இதை வந்து நம்ம எடுத்தே ஆகணும்னு ஒரு கட்டாயம், அது இல்லை அப்படிங்கிறத வந்து நேச்சரே சொல்லிடும். சில நேரம் கேமரா வேலை செய்யாமல் போயிடும், சில நேரம் சூப்பரான ஒரு இடத்துக்கு போவோம் பேட்டரி விட்டு வந்துடுவோம், இதெல்லாம் நடக்கும். அதெல்லாமே வந்து மக்தூப்ன்றதுலாம் ரிட்டிஸ் ரிட்டன் எழுதியிருக்கு அது, ஆமாம் அந்த மாதிரி இருக்கும் அது, அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம். அதே மாதிரி இந்த இந்த பயமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு கனவு வரும், உங்களுக்கு எல்லோரும் எப்படி வரும்னு தெரியல, உங்களுக்கு இந்த கனவு கண்டிப்பாக எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான ஃபோட்டோவாக உங்களுக்கு வந்து ஒன்று நடக்கும் கனவில், பயங்கரமாக ஒன்று இருக்கும், கேமராவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ஃபோக்கஸே ஆகாது, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஃபோக்கஸே ஆகாது, அப்படி பிளர் ஆகும், இப்படி இப்படி அவங்க கிரிக் கிரிக் கிரிக்னு வந்துகிட்டே இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஃபோட்டோவை எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இமேஜ் கூட இருக்குது, நான் கொஞ்ச நாள் ட்ரீம் ஜெர்னல் எழுதுலான்னு காத்தாலே ஏஞ்சி ஞாபகம் இருக்கிற அந்த ஒரு அரை மணி நேரத்தில் எழுதி பார்ப்பேன், அந்த டைமில் வந்து எழுதி வச்சுட்டு நம்ம வந்து கால் யுங்கோடைய அந்த ட்ரீம்ஸ் பற்றி அதை பற்றிலாம் படிக்கலாம்லாம் நினைப்பேன், அந்த எல்லாம் நிறைய இருக்கும் பண்ணணும்னு, ஆனால் ஒன்றுதையும் பண்ண மாட்டோம் சொல்கிறேன் நான். ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மொட்டை பனை, ஒரு மொட்டை மரம், ஒரு மொட்டை பனை மரம் இடி விழுந்த உடனே மரம் உடஞ்சி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மரம் இருக்குது, சாஞ்ச மாதிரி இருக்குது, அதில் வந்து இந்த பர்த்டேக்கு வந்து ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணுற சின்ன குழந்தைங்க இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மூணு குழந்தைங்க வந்து ஸ்லோவாக மேலே ஏறி போயிட்டுருக்காங்க, மேலே ஏறி அந்த உச்சிக்கு போயிட்டுருக்காங்க, உச்சியில் வந்து ரெண்டு மூணு கிளி வந்து நின்றுட்டுருக்கு, அந்த கிளியை சேஸ் பண்ணுறதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க, கனவில் அது நடக்குது. நான் வந்து அதை ஃபோட்டோ எடுக்கணும், ஐயோ இப்படி ஒரு மொமெண்ட்டை என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே முடியாது, ஒரு மொட்டை பண்ண மரத்தில் எப்படி அந்த பிள்ளைங்க ஏறுறாங்க, ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் எனக்கு, அதை எப்படி ஏறுறாங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, இது ஏறும்போது கண்டிப்பாக கிளி நிற்க முடியாது, ஏன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு அசைவுனாலே கிளி கிறுக்குன்னு பறந்து போயிடும்,
அப்படிங்கிறப்போ இது எல்லாமே இருக்குது, ஆனால் என்னால் ஏன்டா ஃபோட்டோ எடுக்க முடியலன்னு நான் நொந்துக்கிட்டு இருக்கேன் கனவில். அவரை பார்த்தா அந்த அந்த ஒரு ஏக்கம் அதிகமாகும் போது நம்ம சட்டுன்னு முழிச்சிருவோம், அது முழிச்சிருவோம், முழிச்சு பார்த்த உடனே அவ்வளவுதான் இந்த மொமெண்ட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அந்த நிழலாடும் அந்த இருட்டில், நைட்டு வந்து இருட்டில் வந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும், என்ன மாதிரியான ஒரு மொமெண்ட் இது, இது வந்து நம்மளால் வராது, இது எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி திங் தட் வி கேன் ஷோ திஸ் டு பீப்புள்னா ஒன்லி த்ரூ பெயிண்டிங் நினைப்பேன் நான். பெயிண்டிங்லாம் இது எக்ஸலண்டாக மனசு, டாலி பண்ணதுலேருந்து நிறைய பேர், பல பேர் வந்து அவங்களுடைய ட்ரீம்ஸ் மூலமாக தான் அவங்களுடைய இதை எடுத்துக்கிறாங்க, இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்க. எனக்கும் எனக்கு வைவிடாக நிறைய ட்ரீம்ஸ் வரும், மேபி பிகாஸ் நான் நிறையா பெயிண்டிங் பார்க்குறதாலையோ ஃபோட்டோகிராஃப்ஸை நிறையா கவனிக்கிறதால சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டே இருக்கிறதால எனக்கு ட்ரீம்ஸ் நிறைய வரும். திஸ் இஸ் ஒன் சச் ட்ரீம். என்னால் அந்த கனவில் கூட என்னால் அதை ஃபோட்டோ எடுக்க முடியல, மேபி அது அது இந்த அந்த விஷயமே அப்படி தான் நினைக்கிறேன். அது இது கண்டிப்பாக நீ ஃபோட்டோ பண்ண முடியாது, ஏன்னா அது ஃபோட்டோ கிடையாது, ஏன்னா அது உள்ளுக்குள்ளேயே சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி, அதனால் எனக்கு தெரிஞ்சு பீப்புள் ஹூ ஆர் இன் சென்னை கேன் ட்ரை திஸ், இந்த இந்த எடுக்கலாம்ல எனக்கு ஃபோட்டோ அது மாதிரி எடுக்கலாம் எனக்கு தோணும், எனக்கு நிறைய எடுக்கணும் தோணும். இது எப்போயோ வந்தப்போ எடுத்தது, 2013-14 வந்தப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. அண்ட் அனதர் இன்ஸ்பிரேஷன், சலூனில் எப்போவுமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சலூன் ஃபோட்டோகிராஃபர், வரிசையாக சலூன் ஃபோட்டோஸ் சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா சலூன் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டியா அப்படின்வாங்க. இது கல்லணை பக்கத்தில் ஒரு மரத்தடி சலூன்காரரு எடுத்துகிட்டு இருந்தார், பட் சம்பவம் அதை நான் சுற்றி பார்க்கும்போது வேறு ஃப்ரேம் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது எனக்கு இந்த மரத்தடி, இந்த சாரி அங்கே வச்சு காமிக்கணும், அந்த மரத்தடி, இந்த இந்த டோட்டல் என்டையர் ஃப்ரேமும் எனக்கு பிடிச்சிருந்தது. இது இந்த ஷாட்டு, இது அதே நாளில் எடுத்த இன்னொரு புகைப்படம், அது அந்த மழை நாளில் எடுத்த ஒரு புகைப்படம், இது அந்த பசங்க இருக்கும்போது எடுத்த ஒரு ஷாட்டு. அந்த பையன் ஏதோ கீழே போட்டான், ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான் அவன், ஏதோ போட்டான், என்ன தேடிக்கிட்டு இருந்தான் அந்த மொமெண்ட்டில் நீ இதை எடுத்தேன். எனக்கு இந்த ரெண்டு பசங்களோட அந்த அந்த பையனுடைய அந்த ஒரு கெஸ்டர், அந்த மொமெண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு டூ ஒரு டூ ஒரு டூ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ்க்கு என்ன அந்த என்னோடய சின்ன வயசுக்கு கரத்திட்டு போகுது அந்த ஒரு விஷயம். மேபி அதெல்லாம் தேவையாக இருக்குது, ஏன்னா இந்த காலகட்டம் இந்த இந்த வயசில் ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் மனசில் வந்து எப்போவுமே ஏதாவது ஒன்று ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கும், இல்லாமல் இல்லை அது இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த டைமில் வந்து ஸ்மால் ரெஸ்பைட், இந்த ரெஸ்பைட்டை நான் ரொம்ப வந்து மதிக்கிறேன், இந்த ரெஸ்பைட் வந்து எனக்கு வேணும், இந்த ரெஸ்பைட் தான் நான், இந்த இன்னசென்ட் தான் நான், இந்த இன்னசென்ஸ் தான் எனக்கு வேணுங்கிறது தான் இந்த நான் புகைப்படங்கள் மூலமாக நான் தெரிவிக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். ஷாட்டு இவன் நல்லா தப்பமாக தூங்கிட்டு இருந்தது, மலையடிப்பட்டின்னு ஒரு ஒரு இது ஒரு கிராமம், அற்புதமான ஒரு கோயில், கண் நிறைந்த பெருமாள் ஒரு கோயில் இருக்கும், அங்கே எடுத்த ஒரு ஃபோட்டோ. அது மணப்பாறத்தாண்டி, மணப்பாறத்தாண்டி, ஆ ஆமாம் ஆமாம், இந்த பக்கம் வரும்போது அதே தான், புதுக்கோட்டை மாவட்டம் அது, அதே தான். இது சன்செட் பார்க்குறதுக்கு ஓடுறாங்க இவங்க, இது பொன்மலைன்னு ஒரு இடம், வாரம் ஆனால் சந்தை போடுவாங்க, அப்போது எடுத்து ஒரு ஃபோட்டோ. அது இது சம்பவம் அதுவாக நின்றுச்சு கரெக்டாக, அது அப்படியே நின்றுது, மூணு பட்டனை அப்படியே 1, 2, 3 அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அது பட்டன், அது நல்லா இருந்தது. அது இட் ரீப்ளேஸ், அந்த 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 புறாவோட கண் வந்து பட்டனை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி அது மாதிரி அலைன் ஆச்சு, அந்த அலைன்மெண்ட் நல்லா இருந்தது. இந்த மாதிரி அலைன்மெண்ட் வந்து எனக்கு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியும் எனக்கு ரொம்ப க்ரேஸியாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்ஸ் வெளியே போனோம்னா இதையும் நான் பார்ப்பேன், அந்த எவென்ச்சுவலி அதுவாக நிகழ்கிற ஒரு 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 ஹிலாரியஸான ஒரு விஷயம் இருக்கும், அந்த இடத்துல ஹியூமர் நடக்கும், அதுவாக நம்ம பார்த்தா தான் தெரியும் அந்த விஷயம். அந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் இது இந்த இது அது இது ஏன் தெரியல, அது போதுண்டா என் தலையை கழட்டி வைக்கிறேன்ற மாதிரி எனக்கு இருந்தது இந்த ஷாட்டு. இதெல்லாம் பழைய ஃபோட்டோ, இதெல்லாம் அது கலர்ஸ் இந்த மொமெண்ட்டு எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம். அது இது பீச்சில் எடுத்தேன், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பக்கத்தில் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க, நல்ல விளையாட்டு, தண்ணியில் இறங்குது, கொள்ளுது, சிப்பி எடுக்குது, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு 6-7 பேர் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க.
இவளை கூப்பிடுறாங்க, ஏ வா வா விளையாடலாம்ல அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் இவள் வந்து இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா, கடலை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும், இப்படியே பார்த்துட்டு இருக்கா அந்த ஃபோட்டோ. இவ இந்த கடலையே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு என்ன என்ன ஓடுது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எது நடந்துக்கலாம் தெரியல. எது நடக்குதோ இல்லையா இதை மட்டும் நம்ம எடுத்துருவோன்னு எடுத்துட்டு அந்த ஷார்ட்டுன்னு. இந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது சி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி விளையாடிக்கிட்டு விளையா இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே அடுத்த பாறை இது, அடுத்த பாறையில் இவங்க இங்கே இருக்கிறாங்க இந்த ஷார்ட்டில். ட்ரெயினில் இதோ ஒரு இன்னொரு வேறு விதமான ஒரு ஃபோட்டோ, தஞ்சாவூர் கோயில. இது பாஸ் அவுட் ஆகிட்டார் இவர், டிக்கெட்டு கேட்டுட்டு இருக்காரு அவரு. தஞ்சாவூருக்கு தஞ்சாவூருக்கு டிக்கெட் கொடுப்பானவர், ஆனால் கோயிலில் படுத்துருக்காரு அவரு. தலைவர் ஃபுல் மட்டை செருப்ப போட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. என்னை பார்த்த உடனே கண்டக்டர் தஞ்சாவூருக்கு ரெண்டு டிக்கெட் இருந்தார். நான் தானே தனியாக தான் போகிறேன், நான் திருச்சிக்கு வேணாம் வாங்க அப்படின்னு அவர் அம்மச்சரி இந்த ஷார்ட் எடுத்தேன். இதெல்லாம் இது இந்த ஷார்ட்லாம் இன்ஸ்பயர்டு சம்ஹவ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் மார்ட்டின் பார். மார்ட்டின் பார்னு பிரிட்டிஷ் ஃபோட்டோகிராஃபர் இருக்கார். அவரோட ஒர்க் நான் தனியாக எடுத்து வைக்கல, நான் இதில் ப்ரௌஸ் பண்ணி வேணால் பார்க்கலாம். அவருடைய ஷார்ட்ஸ் வந்து மார்ட்டின் பாரோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி தான். அந்த கல்ச்சருடைய அப்சர்விட்டி நிறையா காமிப்பார். அந்த டிப்பிக்கல் அவருடைய பிரிட்டிஷ் அந்த லேட் 20th century பிரிட்டிஷ் கல்ச்சரை பிரமாதமாக பதிவு பண்ண ஜீனியஸ் அவர், ஜீனியஸ் மார்ட்டின் பார் தான். அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோமேனு சில ஷார்ட்ஸ் எடுத்தது. சரியானது இது ஒரு செல்ஃபி, இது திருச்சியில் ஒரு பழைய புக் கடையில் எடுத்தது. இது ஒரு சலூன்னாலே அது ஒரு பிரியம், அது சின்ன வயசு சலூன் எப்போவுமே அது கனெக்ட் ஆகிறது. சலூன் பிரியப்படாத பசங்களே கிடையாது நிறைய சின்ன வயசில். இவன் அப்பாடா என் நண்பன் படுத்திருந்தான், சூப்பராக இருக்கடா வெதர் அப்படின்னா அப்போ எடுத்த ஒரு ஷார்ட். இது நிறைய கலகலன்னு இருக்கும், நிறைய எல்லாம் நடந்துட்டுருக்கோம். இவங்க மாத்திரம் அப்படியே அப்புறம் அந்த மாதிரி அவங்க வாட்டுக்கு அவங்க ஊர் கதை வீட்டு கதையை வந்து அந்த வீட்டு திண்ணையில் படுத்திருக்க மாதிரி படுத்திருக்காங்க. அந்த எந்த சங்கோஜமும் இல்லாத மனுஷங்க அதெல்லாம் இவங்க தான். இதெல்லாம் தான் அவங்களுடைய அந்த உள்ள பெருசாக எதுவும் இல்லாத அந்த ஒரு தன்மையை பிரதிபலிக்கிறது இவங்க தான். இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணுமா, இந்த மாதிரி தான் உட்காரணுமா, இப்படி ஒரு மாதிரி கெஸ்டர் தான் கொடுக்கணுமா இல்லாமல் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த ஷார்ட்லாம் தஞ்சாவூரில் இந்த மாதிரி கோயிலில் தான் கிடைக்கும் இருந்தது. இது நான் பார்த்து பார்த்து நானே தனியாக பார்த்துட்டு இருப்பேன் ரொம்ப நேரம் இந்த மாதிரி ஷார்ட்லாம். இப்போ எதுக்கு என்ன ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நாங்கள் இவங்க பசங்களுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. இது இன்னொன்று, இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு திருச்சி யாராவது இருக்கீங்களா? சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்ரீரங்கம் போகிற பஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஸ்டீல் பிளேட்டட் தான் இருக்கும் ஃபுல்லாக. அந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தர ஃபுல்லாக இந்த மாதிரி வெளிச்சம் நிறையா இருக்கும். அந்த வெயிலில் அந்த தரையில் அந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லா பஸ்ஸுமே கலர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த பியோர் அந்த ஸ்டீல் இருந்து இருக்கும், பிளேட் இருக்கும், ஸ்டீல் பிளேட்டாக இருக்கும். அந்த இடத்துல இது நிறைய நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து அந்த கலரோட கீழே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி க்ளோரிஃபை ஆன மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். அது ஒவ்வொரு முறையும் எடுக்க நிறைய ட்ரை பண்ணுவேன் நான், பட் ஸ்டில் அது பார்க்குறதோடையே போதுங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது டெல்லியில் மலைக்கோட்டை ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு சாப்பிட ஆரம்பிச்சது. அது வாயோட பெருசாக இருந்தது. இது கல்லணை, இது அது ரொம்ப நேரம் இந்த கீழே தண்ணி பயங்கரமாக ஓடிட்டு இருந்தது, ஃபுல்லாக சாரல் அடித்தது. அதனால் சரின்னு கழட்டி இது பண்ணி வச்சுட்டாங்க. வச்சேன், வச்சுட்டு கீழே ஏதோ விழுந்ததுன்னு நான் எடுக்க போனேன். சம்திங் ஏதோ விழுந்தது. அப்போ எடுத்து பார்த்தா சட்டர் எப்படின்னு பார்க்குறேன், அப்படியே இந்த மாதிரி ஒரு இது வந்தது. அது மேகமே வந்து அந்த மேகமே ரெண்டு கண்ணு மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அந்த ஷார்ட்டு. அதனால் அது எடுத்தேன் இந்த ஃபோட்டோ.
ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. ஃபஸ்ட் திங் நான் அதிகம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆங்கிள்ஸ் வந்து நான் இந்த இந்த ஆங்கிள் இப்படி மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் பார்க்குறோம். கொஞ்சம் கீழே இறங்கினா அப்படி இருக்கும், கொஞ்சம் இப்படி வந்தால் அப்படி இருக்கும், படுத்தே எடுத்தால் அப்படி இருக்கும். அந்த இடத்துல நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு சங்கோச்சம் இருந்தது, அதுக்கப்புறம் போக எழுதுன்னு சொல்லிட்டு ரோடாக இருந்தாலும் சம்டைம்ஸ் அப்படியே படுத்துறது படுத்துட்டு எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஏஞ்சி திட்டுறாங்க கொள்கிறாங்க அதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ சில ஷார்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்தப்போ கொஞ்சம் நல்ல கீழே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மொமெண்ட் மாறுச்சு. அந்த மாதிரி ஷார்ட் எடுத்தேன். என்ன தம்பி என்னையே எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த அக்கா கேட்டுச்சு. திருவண்ணாமலையில் இது இப்போ அந்த டைமில் வினோத் பாலாஜி, வினோத் அண்ணாவும் பீட்டர் அண்ணா கூடையும் பேசிக்கிட்டு இருந்தப்போ எடுத்தது இந்த ஷார்ட்டு. இந்த இது பார்த்தோன்னே எனக்கு எக்ஸாம் பேப்பர் எக்ஸாமுக்கு இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் படிக்கும்போது வெரி இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட்னு போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஓ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனோ அப்படின்னு தோணுச்சு. அப்போ எடுத்த ஷார்ட்டு இது அந்த கோழி அது அவர் கவிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது இது ஒரு இல்லூஷன் உருவாக்குச்சு இந்த ஷார்ட். இது பார்க்கும்போது மூழ்கி இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் அது கிடையாது. இந்த பையன் அது இந்த கவரை ஏன் அப்படி வச்சுருந்தாலும், பட் அந்த கவரில் கொஞ்ச நேரம் தண்ணி இருந்தது, அது சின்ன ஓட்டை இருந்தது அவன் அதை கவனிக்கலுக்குள்ள இருக்கு, அது ரொம்ப நேரம் அப்படியே ட்ரிப் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அப்படியே பேந்த பேந்த முழிச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கடா இருந்து தண்ணியை காணும்னு கொஞ்ச நேரம். இது இந்த ஷார்ட் இது தஞ்சாவூரில் அவன் அந்த பிரகாரத்துக்கு மேலே ஏறுற அந்த ஒரு இடம் இது. இந்த ஷார்ட்டு இது கை கை கால் கை அப்படியே ஒரு மாதிரி இப்படி இப்படி கனெக்ட் ஆகிறது எடுத்தேன் நான். அந்த மரத்துக்கு கீழே அந்த இடம்லாம் இது அப்பா நல்ல மழை டைமில் அப்பாவை எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஸ்ட்ரீட் ஓரளவுக்கு இந்த ஃபோட்டோஸ் கையில் வச்சுருந்தேன், உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் இதெல்லாம். அதான் ஃபோட்டோகிராஃபியில் இந்த சின்ன விஷயங்கள் நம்ம இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, இது எல்லாமே வந்து அந்தந்த மொமெண்ட்டை நான் ஒன்று ஒன்றா ஜீரணித்து ஒன்று ஒன்றா நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அதை விரிவாக்கி பார்க்கும்போது ஒரு நல்ல ஜெர்னி நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோங்கிற அந்த ஒரு உணர்வே வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேர் ஆர் ஃபியூ அதர் இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேளுங்க, அடுத்து நான் வேணால் போகிறேன். எனக்கு சார்ட் ஆஃப் நான் போயட்ரிங்கிறதுக்கு பதிலாக இன்னும் நான் என்ன சொல்ல வண்டர்னு சொல்லலாம், சின்ன விஷயங்களுடைய அற்புதங்கள்னு சொல்லலாம். வண்டர் அதாவது இந்த மொனோட்டனி, சி லைஃப் இஸ் வெரி போரிங், போரிங்கான விஷயந்தான். ஒரு நாளில் ஒரு நாளை வந்து கடத்துறது, நேற்று மாதிரி தான் இன்றைக்கி இருக்கும், அதே மாதிரி ஒரு கலரில் தான் இருக்கும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதே கலரில் தான் இருக்கும். எல்லாருடைய ஜாபும் அப்படி தான் இருக்கும், எக்ஸைட்டிங்கான ஜாபாக இருக்கவங்களுக்கும் அந்த மொனோட்டனி உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்போது சின்ன சின்ன பேக்கெட்ஸ் ஆஃப் டைம் நமக்குன்னு கொஞ்சம் இருக்கும், அந்த பேக்கெட்ஸ் ஆஃப் டைமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி அந்த மாதிரி எனக்கு அமைச்சிக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பேக்கெட்ஸ் ஆஃப் டைம், டைனி பேக்கெட்ஸ் ஆஃப் டைமில் இந்த வாழ்க்கையுடைய என்னை சுற்றி இருக்கிற விஷயங்களில் இருக்கிற அற்புதத்தை பார்க்க முடியுமாங்கிற ஒரு முயற்சியை தான் நான் வந்து ட்ரைங் டு சீக் போயிட்ரி இன் ஸ்மால் திங்ஸ்னு தான் சொல்ல வரேன். நான் போயிட்ரி மேபி யூ கேன் கனெக்டட் டு வண்டர். ரிங்கோ கவாச்சி ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நான் ஒன்று எழுதியிருந்தேன். ஓகே, ரிங்கோ கவாச்சினா யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், I want to create a quiet, intimate place where people can be alone and listen to their inner voices while they are looking at my work. அப்படின்னு ரிங்கோ கவாச்சி சொல்கிறாங்க. அவங்களோட ஒர்க் மூலமாக
இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நிகழ்ந்துட்டுருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே மொபைல்லே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ரிங்க கோவச்சோட ஒர்க்கை வந்து நீங்கள் திருவான்மியூர்லேருந்து இதுக்கு போயிட்டுருக்கீங்க, வளசரவாக்கமாக எங்கேயோ போயிட்டுருக்கீங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, செம்ம கூட்டமாக இருக்குது, ஒரே அடிதடி விட்டு குத்தா இருக்குது பஸ்ஸில், அந்த பக்கம் அவர் கத்துறாரு, கண்டக்டர் கத்துறாரு, நீங்கள் கூட டிக்கெட் இருக்க மறந்துட்டீங்க மொபைலே பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் நடக்குது. பட் நீங்கள் இப்போ ரிங்கோக்கோ வாட்சின்னு ஒரு ஒர்க்கை நான் அவங்களுடைய ஒர்க், ஏன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் மீ, ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதையும் காமிக்க வேண்டியிருக்கு. அவங்களுடைய ஒர்க்கை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அட் தட் மொமெண்ட் நான் வந்து போயிடுவேன் நான், உள்ளே அந்த இடத்துக்கு போய் நின்றுடுவேன் நான், அவ்வளவு கனெக்ஷன் இருக்கும் அந்த அவங்களுடைய ஃபோட்டோஸ் பார்க்கும்போது. சடன்லி வந்து எனக்கு என்னென்னா, இவங்க சொல்கிற அதே தான், அந்த குவாய்ட் இன்டிமேட் பிளேஸுங்கிறாங்க இல்லையா, அந்த குவாய்ட் இன்டிமேட் பிளேஸ் வேறு, சைலண்ட் பெர்வேட்ஸ் எவ்ரிவேர் அண்ட் தட் சைலன்ஸ் வில் நாட் பாதர் யூ அட் ஆல், வில் நாட் லர்க் யூ அட் ஆல், உங்களை வந்து இன்னும் வந்து பிரியமாக்கும், இன்னும் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும், இன்னும் வந்து உங்களை வந்து சின்ன சின்ன விஷயங்கள இருக்க அற்புதத்தை பார்க்கறதுக்கான மனசை கொடுக்கும். அதை வந்து இவங்க தொடர்ந்து அவங்களுடைய ஒர்க்கில் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனுடைய நீட்சியாக கடைசியாக ஒரு ஆளை அந்த கடைசியாக அந்த பஸ்ஸில் ஒரே கடைசி ஒரு ஆளை ஓடி போய் தொங்கிட்டு போவாங்களா, அந்த தொங்கிட்டு போகிற ஆளாவது இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லலாம். இது ரிங்கோக்கோ வச்சு ஒர்க் பார்க்கலாமா நான் காமிக்கவா, அவங்க ஒர்க் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரிங்கோக்கோ வச்சிங்கிறவங்க வந்து ஜாப்பனீஸ் ஃபோட்டோகிராஃபர், ஷீஸ் அ லேடி ஃபோட்டோகிராஃபர், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இன் த வேர்ல்டு. இப்போ அவங்க எனக்கு ஒன் ஆஃப் தி செம்மையான அவங்க ஃபோட்டோகிராஃபர். அவங்க எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து திஸ் ஜப்பானீஸ் ஃபோட்டோகிராஃபர் ரிங்கோ கவாச்சி. இவங்களுடைய ஒர்க்கில் வந்து கவனம் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஒர்க்கு வந்து நம்மளுடைய எவ்ரிடே லைஃப் வந்து அளிக்கக்கூடிய அயற்சிகளை, அது கொடுக்கக்கூடிய என்ன சொல்கிறது கஷ்டங்களை, இது எல்லாத்தையும் வந்து மறக்கடிக்கக்கூடிய ஒரு ஒர்க்காக இருக்கும் அவங்களுடைய ஒர்க். இத்தனைக்கும் அவங்க வந்து எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே ஏதுமற்ற மிகச்சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கும், ஆனால் சம்ஹவ் தட் லைட், தட் ஷேடோ, தட் கலர் எல்லாமே வந்து நம்மளை ஒரு விதமாக நம்மளை கடத்திட்டு போயிடும். அது ஒரு ஒரு ஃபோம் மேகசினில் ஒரு எடிட்டர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இவங்க வந்து வாட் எவர் தட் இஸ் இவங்களுடைய ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அட்மாஸ்பியரிக்காக இருக்கும், டைரெக்டாக இருக்கும், எகெயின்ஸ்ட் தி ஹரி அண்ட் எஜிடேஷன் ஆஃப் எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிறாங்க. ஓட்டமான ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே, ஆனால் இருந்து நிதானித்து பார்க்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நமக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட்ஸை பார்த்தாலே தெரியும், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வாங்கணும் ஆசை தான், வேகமாக போகுதுல்ல. ஓகே, ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம், அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. இவங்க ஷார்ட்ஸ் எல்லாமே டைரெக்டாக இருக்கும், ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரியே ஒன்றுமே இருக்காது இவங்களோட ஷார்ட்ஸில், பட் எல்லாமே சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இன்னொன்று, இவங்க என்ன சொல்கிறதுன்னா, நமக்கு வந்து ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசு வரைக்கும் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஒரு சின்ன பழம், ஒரு ஸ்ட்ராபெரி, ஒரு ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இந்த இன்கோ கவச்சி பற்றி நான் படிக்கும்போது சொல்கிறாங்க, ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தைகிட்ட, என்னுடைய குழந்தைகிட்ட நான் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டை கொடுத்தேன், அந்த பிள்ளை வந்து நானாக அதை எடுத்து ஒரு செகண்டு பார்த்துருப்பேன், அடுத்து நான் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருப்பேன், பட் அந்த பிள்ளை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அதை உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்குது. என்னுடைய குழந்தை பார்த்துக்கிட்டு இருந்தா பார்த்துட்டு உத்து பார்க்குறா, பார்த்துட்டு எனக்கு சின்ன சின்னதாக அதுக்கு முடி வளருதுப்பா அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ராபெரியில் சின்ன சின்னதாக கொஞ்சம் இருக்கும் போல இருக்குது.
சின்ன சின்னதாக எனக்கு முடி வளருதுப்பானே அவர் சொல்கிறார். அப்போ தான் நான் யோசித்தேன் என்னால் வந்து அதை பார்த்துருக்க முடியாது. வை பிகாஸ் ஐ ஸ்டார்டட் திங்கிங். நான் திங்கிங் மோடுக்கு வந்தாச்சு. நம்ம ஒரு டைமுக்கு மேலே நிறைய விஷயங்களை கிரகிச்சு உள்ளுக்குள்ளே வந்து ஒன்று ஒன்றா அடுக்கி 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 நிறைய எதுக்கெடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு மெமரிஸில் போய் ஒன்று பிக் பண்ணி எடுத்துக்கொண்டு அதோட கனெக்ட் பண்ணி இது என்னன்னு நம்ம பார்க்குறோம். அந்த விஷயம் எதுவுமே கிடையாது குழந்தைகிட்ட. வை பிகாஸ் இட் இஸ் நாட் ஹேவிங் எனி மெமரி. அந்த குழந்தைகிட்ட மெமரின்னு ஒன்றும் கிடையாது. அந்த மெமரி அற்ற தன்மை, அந்த மெமரியே இல்லாத வேறு எந்த நினைவுகளும் அற்று இருப்பதை இருப்பதாக இருப்பது போல் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்க்குற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைகிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த குழந்தைத்தன்மை வந்து இவங்களுடைய ஒர்க்கில் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக எக்ஸிபிட் ஆகிருக்கும். இது அதுதான் அந்த அதை தான் நம்ம தேவையாக இருக்குது சொல்ல. எனக்கு சம்ஹவ் ஏதோ ஒரு வகையில் இதை வந்து ஜேகேவை கனெக்ட் பண்ண முடியும். ஜே கிருஷ்ணமூர்த்தி ஃபிலாசபர் அவரும் வந்து இப்படி தான் சொல்கிறாரு, மெமரி அண்ட் தாட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டா என்னவோ அதுதான் ஒரு குழந்தை தன்மைன்றாரு. மெமரிஸ் ப்ளஸ் டைம். ஆஸ் டைம் க்ரோஸ் யுவர் மெமரி க்ரோஸு. அப்போ என்ன ஆகும்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷன் வச்சுருக்கோம் இல்லையா. அந்த ப்ரீ கன்சீவ்ட் நோஷனோட எடுக்கும் பொழுது அந்த இன்னசென்ஸ் தடைபடுது. அவங்க கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, நீங்கள் சொன்னீங்க இல்லையா சம்பவம், நான் அதை ஏதாவது உங்களை கனெக்ட் பண்ணுறேன். நான் அந்த ப்ரீ கன்சீவ்ட் நோஷன் வந்து இல்லாமல் எடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த தன்மையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி தேர் ஆர் வேரியஸ் அதர் ஃபோட்டோகிராஃபீஸ். நிறைய பேர் டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இயங்கக்கூடிய தளம் இப்போதைக்கு இதுவாக தான் இருக்குது. அன்றைக்கி இது போகும், இது சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அந்த மாதிரியான ஒர்க்கு தான் வந்து இவங்க சொல்கிறாங்க இவங்களுடைய ஒர்க்கில் இருக்குது. ரிங்கோ கோவாச்சோடய ஒர்க்கு இதில் என்ன ஆகிறப்போது, இது ஒன்றுமே இல்லை, ஒரு 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 கண் கண்ணிமை ஒரு அவங்களுடைய ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் அவங்களுக்கு இந்த ஒரு ஷாட்டு. அதுக்கப்புறம் எங்கே வருங்க, எனக்கு இந்த ஷாட்லேருந்து எனக்கு என்ன நீங்கள் எடுக்கிறீங்க, எனக்கு வந்து என்னென்னா இந்த சின்ன கேப், இந்த ஒரு 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 ஹாஃப் சென்டிமீட்டர் கேப்பை எனக்கு வந்து நல்லா நான் கடத்திக்கிறேன் அது. அண்டு இந்த ஷாட்டு, கலர்ஸு, லைட்டு, இது இந்த குழந்தைத்தன்மையோட பார்த்தா தான் நம்மளால் இந்த ஷாட்டை எடுக்க முடியுமோ அப்படின்ருக்கு. அதே மாதிரி சில நேரம் நான் எடுத்து பார்ப்பேன், இந்த மாதிரி ஷாட் எடுத்து பார்ப்பேன், அந்த ஷாட் கன்றாவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து எனக்கே தெரியும் அது வந்து நான் வந்து ஒரு இமிட்டேஷனில் எடுக்கிறேன், இல்லைனா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நானாக உருவாக்கிக்கிட்டு எடுக்கிற ஒரு ஷாட்டாக இருக்கும் அது. எனக்கு அது அப்போவே தெரியும் இது சரியான ஃபோட்டோ இல்லை அப்படின்னு இருக்கும். சம்டைம்ஸ் வெளியேருந்து பார்க்குறவங்க கூட அது நல்ல ஃபோட்டோவாக சொல்லிடுவாங்க, பட் நான் பார்த்தா எனக்கு அது நேர்மையாகவே இருக்காது அந்த ஷாட்டு. அந்த மாதிரி இவங்களோட ஷாட்லாம் எனக்கு டைரெக்டாக எனக்கு அஃபெக்ட் ஆகும் ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபும் இவங்களுடைய இது. இப்போ ரிங்கோ கவர்ச்சிங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மாதிரி, ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபும் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம அதை உள்ளே எடுத்துக்காம நம்ம அப்படியே மெட்டிவேட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு அவங்கள்ட்ட பார்த்த ஒரு விஷயம் நம்ம. ஆமாம் ஆமாம் ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணுது. மனசு சார்ந்தது மெயினாக எனக்கு வந்து இந்த ஆர்ட், இந்த ஒர்க் கொஞ்சம் டைரெக்டாக கனெக்ட் ஆகுது ஹார்ட்டு தான். அதன் மூலமாக என்ன வெளிப்படுதோ அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்போனால் இதில் இருக்கிற நிறைய ஷார்ட்ஸ் கூட, ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து நீங்களே கூட சொல்லிடலாம் இது சரி கிடையாது இது ஃபேக்கான ஷார்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இருக்கும், கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்க, த மோர் வி நோ அபவுட் த வே த வேர்ல்டு இஸ் புட் டுகெதர் த கிரேட்டர் த டேஞ்சர் தட் திஸ் கலர் அவர் வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ் அண்ட் தட் ப்ரியர் நாலேஜ் நாலேஜுங்கிறாங்களா அதான் தட் மெமரி அண்ட் டைம். தட் ப்ரியர் நாலேஜ் வில் அப்ட்ரக்ட் அவர் எபிலிட்டி டு ஃபீல் த ஜென்யூன் வண்டர். இது சார்ட் ஆஃப் அ தாரக மந்திரம் தான் இந்த ஒரு இடம் வந்து இந்த விஷயம். இந்த ஷார்ட்ஸ்லாம் பாருங்களேன், இதோ இவ்வளோ மாறி இந்த லைட்டு அவங்க ரிங்கோ கோவாச் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே இந்த ஃபோட்டோகிராஃபிங்கிற என்டையர் விஷயமே வந்து டைரக்ட்லி கனெக்டட் வித் ஒன் சிங்கிள் சோர்ஸ் அப்படின்னாங்க. எனக்கு அது அப்படி நான் யோசிக்கவே இல்லைன்னு இருந்தது. சன், சூரியன் இல்லைன்னா டோட்டலாக
எந்த ஒரு லைட்டே இல்லை இல்லையா. அவங்க வந்து என்டையர் ஆர்ட்டுமே வந்து ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும்னா சூரியன் தான் அப்படிங்க. அதனால் இப்போ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், இன் சர்ச் ஆஃப் சன்னுன்னு ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. நமக்கு வரக்கூடிய கனவுகள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சலி சொல்கிறேன், உங்களுக்கு 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 எல்லாருக்குமே வந்து உள்ளே நடக்கக்கூடிய கனவுகள் வந்து அப்படியே நிகழ்வு நடந்துடாதான்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா. அந்த ஏக்கத்தை தன்னுடைய ஆர்ட் மூலமாக எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக பதிவு பண்ண ஒரு மனிதர் வந்து தர்காஸ்கி. அதில் ஒரே ஒரு சீன் வந்து மிரரில் வந்து தன்னுடைய தன்னுடைய சிறு வயது கால நினைவை ஒரு கனவை வந்து ஒரு ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த ஒரு சீக்வன்ஸ், ஒரு 5 மினிட் சீக்வன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கும். இதே மாதிரி பெர்க்மனுடைய வைல்ட் ஸ்ட்ராபெரிஸில் ஒரு 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 ட்ரீம் சீக்வன்ஸ் வரும். ஒரு வயசான ப்ரொஃபஸர் வந்து அவருக்கு ஒரு அவார்ட் கொடுக்க போகிறாங்க, போக போகிறாரு. அப்போது வந்து அவருக்கு ஒரு அன்றைக்கி போகிறதுக்கு அன்றைக்கி இரவு முந்தைய நாள் இரவு வந்து அவரே அவரை அவரை காஃபினில் அடைச்சி அவரே வந்து போய் பார்க்குற மாதிரி ஒரு ஒரு கனவு வரும். அந்த கனவும் ஒரு அந்த 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 விஷயங்களும் கனவை வந்து காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்கிறதுலேருந்து நான் கொஞ்சம் இம்பை பண்ணிக்கிறேன். வாங்காவோட பெயிண்டிங் உள்ள போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ட்ரீம்ஸ் இன்னொன்று கவனிச்சிங்களா, இன்னொன்று கவனிச்சேன்னா குரோசவா அத்தனை படங்கள் எடுத்திருக்காரு. கடைசியாக வந்து அவர் கடைசி படம் தான் அவரது ட்ரீம்ஸ்னு நினைக்கிறேன், குரோசவோட கடைசி படம் நினைக்கிறேன் ட்ரீம்ஸு. அவர் வந்து என்னென்னா சொல்லிடாமல் போகக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது. தன்னுடைய என்னோடய ட்ரீம்ஸை எவ்வளோ வைவிடானது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லானது, எவ்வளோ வியர்டானதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சாவறதுக்கு முன்னாடி நான் அதை காமிச்சிடணும் உங்களுக்கு, என்னோடய ட்ரீம் வந்து எவ்வளோ அற்புதமானதுங்கிறது. அதனால தான் அவருடைய அவுயரில் வந்து சாவறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய படைப்பாக அது இருக்கோ அப்படின்னு தோணுது எனக்கு அந்த படங்கள். மற்ற எல்லா படங்களும் வந்து வெவ்வேறு விதமாக நிறைய எடுத்திருக்காரு. ஆனால் இந்த ட்ரீம்ஸ் வந்து எப்படின்னா ஃபைனலி வந்து ஒரு சுழற்சியில் முடித்த மாதிரி இருக்குது. குழந்தையிலேருந்து ஆரம்பித்து மறுபடியும் ஒரு குழந்தையாகவே முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது இந்த ட்ரீம்ஸ். ஏன்னா ட்ரீம்ஸ் வந்து என்டையராக வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது, அதில் மேனிப்புலேஷனோ அதில் வந்து நீ ஆராயக்கூடிய விஷயமே ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஷாட்டுமே. நாலு கதை வரும் இல்லையா மொத்தமாக, நாலு தனித்தனி படங்களாக வரும் அந்த படங்கள். அது எப்படின்னா அதான் அசச் ஒரு சர்க்கிளாக தான் முடியும். கடைசியாக போக போக வந்து நம்ம வந்து ஜெயமோகன் யாரோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், வயசு ஏற ஏற 50 வயசு 60 வயசுன்னு தாண்ட இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஒரு 14 வயசுடைய ஒரு தின பொழுதை நார்மலாக நீ காலைல ஏஞ்சி நைட்டுக்குள்ளே முழுசாக நினச்சி பாருனா வரவே வராது. அந்த ஏதோ ஒரு ரேண்டம் டே நினச்சிக்கோங்க, சம் ரேண்டம் டே நினச்சி பார்த்தீங்கன்னா வராது. நான் சம்டைம்ஸ் இன்சோமியா, சம்டைம்ஸ் தூக்கம் வராத டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா படுத்திருப்பேன் நைட்டு, திடீர்னு வந்து காலேஜில் செகண்ட் இயர் நான் படிச்சிட்ருக்கேன், ஒரு ரேண்டமாக ஒரே ஒரு நாளை சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த டே வந்து மார்னிங் காலைல ஏஞ்சு ரியல் டைமாக ஒவ்வொரு செகண்டாக யோசிப்பேன், நான் இப்போ தான் எழுந்திருக்கிறேன், இப்போ தான் நான் எழுந்து போய் பல்லு விளக்க போகிறேன், இப்போ தான் போய் டாய்லெட் போக போகிறேன், அந்த மாதிரி அப்படியே ஒன்று ஒன்றா தண்ணி வரல இப்போ இதில் சரியா பக்கெட்டில் எடுக்கிறேன் பிடிக்கிறேன் அப்படியே ஸ்லோவாக அந்த 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 அட்மாஸ்பியரையும் நான் கிராஸ் பண்ண பார்ப்பேன். அந்த டைமில் என்ன நடந்துகிட்ருக்கு, ஆப்போசிட் ரூமில் வந்து என்னுடைய வார்டன் சார் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து எப்போவுமே பழைய முகமது ரஃபி பாட்டு கேட்டுகிட்டே இருப்பார். ரூம்லேருந்து கீழே ரூம் மூடி இருக்கும், கீழே வழியாக சார்மினார் சிகரெட் வாசனை வந்துக்கிட்டு இருக்கும். அவர் அமைதியாக தம் அடிச்சுக்கிட்டே வந்து காலையிலேயே ஒரு ரஃபி பாட்டை கேட்டுட்ருக்காரு, நான் அப்படியே கதவை திறக்கிறேன் அப்படி போகிறேன். இது அப்படியே நினச்சி பார்ப்பேன். பட் நான் முயற்சி பண்ணி பார்ப்பேன், ஃபுல்லாக நம்மளால் வந்து அந்த கொண்டு போக முடியாது எல்லா மெமரியும்.
ஆனால் நான் ஒரு ஏதோ ஒரு முறை படிச்சுட்டு இருக்கும்போது ஜெயமோகனா யாரோ எழுதியிருந்தாங்க, வயசு காலம் ஏற ஏற 70 75 போகும்போது வைவிடா ஞாபகம் வருமா, சின்ன வயசு ஞாபகங்கள்லாம். ஆமாம், 4 வயசில் இருந்த விஷயங்கள், 4 வயசில் நடந்த விஷயங்கள் 75 வயசில் ஞாபகம் வருமா? இப்போ வரா, இப்போ நமக்கு தெரியாது இந்த மிடில் லைஃப்பில், 30களில் 40களில் மேபி தேர் ஆர் சம் ரேர் கேசஸ், அவங்க தான் அந்த பெரிய எழுத்து எழுதுகிறவங்களாம் அப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த 70கள் தாண்டி போகும்போது அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து ட்ரீம்ஸ் ஆகட்டும், சின்ன வயசில் நடந்ததெல்லாம் ரொம்ப வைவிடாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தானே இன்னும் சசி அண்ணா அந்த அவர் வந்து கடைசியாக அந்த படைப்பை வந்து அந்த ஒரு உத்வேகத்தோட எக்ஸ்ட்ரீம்லி கிரேட் ஆர்ட்டாக அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம். என்னோட சில ஸ்கெச்சஸ் எடுத்துகிட்டு வந்தேன் நான் பேரலலி. நான் வந்து ஸ்கெச் பெயிண்டிங்கும் எனக்கு ரொம்ப ஆசை, பெயிண்டிங்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்கெச்சும் நான் பண்ணிகிட்டு இருப்பேன், லைவ் ஸ்கெச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் எப்போவுமே. ஃபார் தேட் நான் கொஞ்சம் அனாட்டமியும் ஹியூமன் அனாட்டமி ஆர்டிஸ்டிக் ஹியூமன் அனாட்டமி நான் படிச்சுட்டு இருக்கேன். அதில் சில ஸ்கெச்சஸ் த்ரூ பெயிண்டிங் அண்ட் ஸ்கெச்சஸ் என்னுடைய இந்த ஆர்ட் டெவலப் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். இளையராஜாவோட அந்த பாடலை வந்து நான் ஒரு சீரீஸாக பண்ணலான்னு முயற்சி பண்ணேன், பட் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸாக இருக்கிறதால ஒவ்வொரு தடவையும் ஒன்று ஆரம்பிப்பேன் ஒன்று விட்டுருவேன், ஒன்று ஆரம்பிப்பேன் ஒன்று விட்டுருவேன். பட் இது இன்னும் மைண்டில் இருக்குது. இது அந்த இந்த பாட்டு, இது கொழியிலே மல்லிகைப்பூ பாட்டுடைய எண்டு, அந்த ஷார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு மாதிரி கனெக்டிங்காக இருக்கும். இன்னொன்று சின்ன வயசு ஞாபகங்கள் கிளர்த்தும் எப்பவுமே ஒரு பாட்டு, அந்த பாட்டு என்றைக்கு முத முறை கேட்டோங்கிற ஒரு கனெக்ஷன் வந்து என்றைக்குமே இருக்கும். எஸ்பெஷலி ராஜா பாட்டு அப்படி இருக்கும் நிறைய இதில், அப்படி ஒன்று இருந்ததால இது ஒன்று ட்ரை பண்ணேன். இந்த ஒரு பெயிண்டிங் பாட்டனி மிஸ் ஞாபகம் வரைஞ்சிட்டு இருந்தேன் சலூன்ல. அவர் நீ என்ன வரையறியா, நான் அப்படியே வச்சுட்டு இருக்கேன்னு அவர் அப்படியே மறைச்சாரு, உட்காந்துட்டு இருக்காரு. இது எங்க அம்மா பூ கட்டிட்டு இருக்காங்க. இது எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க தெருவில் இருக்க இடம் ஆப்போசிட் டெரஸ். இதெல்லாம் ட்ராயிங் காம்படிஷனில் பிள்ளைங்க வரைஞ்சிட்டு இருந்தாங்க, அப்போ ஓரமாக நானும் உட்காந்தவங்களை பார்த்து வரைஞ்சிட்டு இருந்தேன். எதுக்கோ வரைஞ்சது, இது சர்ச்சில் இது எல்லாமே தலைகையில் இருக்கு. சாரி, இது ஒரு அரச மரத்துக்கு கீழே ஒரு 2-2.5 மணி நேரம் அமைதியாக உட்காந்து ஸ்கெச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஸ்கெச் பண்ணி முடிக்கிறேன், அப்போ தான் தெரியுது நான் அவ்வளோ அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன், நான் எந்த சலனமும் இல்லாமல் வரைஞ்சிட்டு இருந்தேன். உடம்பு ஃபுல்லாக ஒரு 20-25 இந்த எறும்பு, இந்த பெரிய எறும்பு இருக்கும் இல்லையா அங்கேயே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இருக்கேன் எல்லாம் ஏறி சுற்றிக்கிட்டு இருந்தது. ஆனால் ஒன்று கூட கிடைக்கல அன்றைக்கின்னு பார்த்து, ஃபுல்லாக ஒரு 2-2.5 hours இருக்கும் அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தது நான். இது கம்பெனியில் கிளப்பில் இது கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தாங்க January 1. இது நான் எப்பயும் சாப்பிட்ற மெஸ்ஸு அங்கே லைவில் லைவ் ஸ்கெச் பண்ணது. இது அங்கே இதை அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன், அவங்க ஃப்ரேம் பண்ணி அவங்க கடையில் வச்சுட்டாங்க. அது இது உள்ள உட்காந்துட்டு இருந்த தாத்தா, இது சலூனு, அப்பா, இது அவரு, இது ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான், சாரதியோட ஒரு ஃபோட்டோ இது. இது கண் டாக்டர்கிட்ட போயிருந்தப்போ கண்ணில் இது போட்டுட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்கல்ல அப்போது அடுத்தது. இது தஞ்சாவூரில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்தேன் அவனை வரைஞ்சது. இது நான் சும்மா ஒரு 5-10 மினிட்ஸில் சும்மா ட்ரை பண்ணலான்னு வரைஞ்சது. இது என்னுடைய அண்ணன் பசங்க,
எதுவும் நான் தான் செல்ஃப் போர்ட்ரேட். இது இதை வரையும் போது ஒரு நல்ல ஒரு 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 விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஓகே இது இது உதட கருப்பாக்காம விட்டு அதுக்கப்புறம் கருப்பாக்க, இது வரையும் போது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, மூணு பேர் இருக்கும், நான், கண்ணாடியில் ஒருத்தன், வரையப்படுற ஒருத்தன், மூணு விஷயம் அந்த இன்ட்ராக்ஷன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா இதுக்காரும் நான் வந்து என்னை டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தது ஒன்று இருக்கு இல்லையா, காலைல எழுந்திருக்கிறோம், தலை செய்கிறோம், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அடிக்கடி நம்மளோட நம்ம மிரர் பார்த்துட்டே தான் இருக்கோம். ஆனால் திடீர்னு இது நான் வரையும் போது நான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சராக தெரிகிறேன். என்ன, நான் வரைய ஆரம்பிக்கும்போது என்னுடைய முகத்தில் இந்த ஒரு சின்ன சுழிப்பு இருந்து இந்த இடத்துல இருந்திருக்கா, இத்தனை கால இதுக்காரும் நான் அதை கவனிக்கவே இல்லையா அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, கண்ணாடியில் இருக்கவனும் இவனும் வேறு வேறு ஆளாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு, வரையப்படுறவன் இன்னொரு ஆளாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிடுச்சு, அந்த திக் மொமெண்ட், அது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, ஓகே எனக்கு அதுக்கப்புறம் ஹிலாரியஸாக ஒன்று தோணுச்சு, நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஃபோட்டோகிராஃப் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு விஷயம் பண்ணணும், ஐதர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வாட் எவர், காலையில் எழுந்த உடனே கண்ணாடி முன்னாடி நிற்கிற ஒரு ஃபோட்டோ, அப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி கதவை திறந்துட்டு வெளியே போகிற ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவும் அந்த ஃபோட்டோவையும் கனெக்ட் பண்ணி அப்படி ஒரு ஒரு ஷவர் ஒரு ஒர்க் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு தோணிட்டு இருந்தது. ஏன்னா அது அதுவே ஒரு அந்த காலையில் எழுந்த உடனே அது நிற்கிற ஃபோட்டோ வந்து அது அந்த விஷயமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். இதுக்கு முந்தினருடைய ஞாபகங்கள் அப்படியே அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக இருக்கும் அந்த அந்த முகத்தை பார்க்கும் பொழுதும், இந்த நாளை நம்ம கடத்திட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு அயற்சி எல்லாமே தெரியக்கூடிய ஒரு முகமாக இருக்கும் டெய்லி காலைல பார்க்கும்போது. அதனால் எனக்கு டெய்லி முதல் முகமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறைய பேரை பார்க்கணும் அப்படின்னு, என்ன இதெல்லாம் ஒரு ஒர்க்காக இதெல்லாம் ஒரு ஃபோட்டோவான்னு தோணும், ஆனால் அது பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி இந்த இந்த என்னுடைய செல்ஃப் போர்ட்ரேட் பண்ணும்போது வந்தது. இது ஒரே ஒரு செல்ஃப் போர்ட்ரேட்டுக்கே எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னா, மனுஷன் ஆயிரம் ஆயிரம் செல்ஃப் போர்ட்ரேட் வின்சென்ட் வான்கா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ அவருக்கு எவ்வளோ மேட்னஸ் இருந்திருக்கும், என்னென்னலாம் நிகழ்ந்திருக்கும் அவருக்குள்ள அப்படின்னு நினைக்கும் போது ஆசையாக இருக்கும் அந்த இடத்துக்கு போய் அவரை நின்று பார்க்கணுன்னு. இது கொஞ்சம் டைக்ரஸ் ஆகிறனா தெரியல. ஓகே ஓகே, இது பானிபூரி கடைக்காரர், அவர்கிட்ட போகும்போது என்கிட்ட ஒரு பானிபூரி சாப்பிட்டு தான் போகணும்னு மிரட்டிட்டார். அவர் ஷூ தைக்கிற அம்மா, இவர் ஊசிமணி வாசிமணி இருக்கிறவர் சொன்னீங்கள, இது ஜோசியக்கார் இருக்கு, ஜோசியக்கார் எல்லாம் அங்கேயே ஒரு ஒன் ஹவர் அப்படியே உட்காந்து வரைஞ்சிட்ருது அவங்கள ஃபுல்லாக. வந்து என்னன்னா இது ஒரு மலை இருக்கும், இவர் இதில் தூங்கிட்டுருக்காரு, திருவானைக்கோவலில் ஒரு மண்டபம் இருக்கும், சும்மா போனாலே சுகமாக தூக்கம் வரும், ஒரு மண்டபம் ரெண்டு மண்டபம் அங்கே அங்கே வரைஞ்சது. ஐ திங்க் அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது ஆமாம், இதெல்லாம் பேரலலாக எனக்கு ஸ்கெட்சிங் அண்டு லைவ் ஸ்கெட்சு பெயிண்டிங்ஸும் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இது கற்றுக் கொடுக்குறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிதானித்து பொறுமையாக அமைதியாக உக்காந்து ஒரே விஷயத்த சலனம் இல்லாமல் பார்க்கக்கூடிய தன்மையை வந்து இது கொடுக்குது. அந்த அசலனம் அந்த ஒரு விஷயந்தான் ஃபோட்டோகிராஃபிலையும் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைதுன்னு நான் உணர்கிறேன். அதனால தான் சில ஷார்ட்ஸ் வந்து சாதாரணமாக கடந்து போகக்கூடியது, நின்று நிதானிச்சு ஒரு இடத்துல கவனமாக பார்த்துட்டே இருந்தேன்னா குளம் தெளிகிற மாதிரி புலப்படும், கொஞ்சம் லைட்டாக புலப்பட்டவுடனே ஒரு நல்ல நல்ல இமேஜ் கிடைக்குது. இது நான் இந்த ஷார்ட் எனக்கு பர்சனல் ஃபேவரேட். இது இது ஃபஸ்ட்டு வெளியே டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இந்த 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 பாட்டில்ஸ் எல்லாம் பார்க்க ஆசையாக அழகாக இருந்தது. சரின்னு உள்ளே நின்று இப்படி பார்த்த உடனே எனக்கு இந்த பாட்டில் ஃபோர் கிரவுண்டில் வந்து அந்த லைட் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஃபிலிம் கேமராவில் எடுத்தேன் இந்த ஷாட்டு, ஃபுஜி ஃபிலிம் C200 எடுத்த ஷாட். இது அது ஃபிலிம்னாலையா என்ன அப்படின்னு, அந்த மழைக்காலமா அதனால என்னன்னு தெரியல. எனக்கு இந்த ரோ இந்த ரெண்டு ரோ அந்த லைட்டில் இது படுறது
இது வந்து எனக்கு வேற எங்கேயோ ஒரு என்னுடைய சின்ன வயசு காலத்தை கனெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா நேராக ஓடி போவோம், நைனா வந்து 25 காசு 50 காசு கொடுப்பாரு, ஓடி போய் அந்த பாட்டில் இந்த பாட்டிலும் தட்டி தட்டி காமிச்சு இந்த பாட்டில் எனக்கு வேணும் இதில் அவரே எடுத்து கொடுக்கலனாலும் எக்கி எடுத்து சாப்பிட்றான்னு ஒரு விஷயம் அதெல்லாம் இருக்கும்ல, சம்பவம் அது கனெக்ட் ஆகும் இந்த ஷார்ட்ஸு. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் ஷார்ட்ஸ். இது ஓடி போய் கீழே விழுந்திருப்பேன் ஆல்மோஸ்ட் இது இந்த ஷார்ட் இருக்கு. ஓகே, இதை பார்த்துட்டீங்க. அண்ட் சம்டைம்ஸ் அதான் சில ஆங்கிள்ஸ் எல்லாமே குத்து கீழேயும் ரொம்ப நேரம் கவனிச்சிட்டே இருப்பேன். ஃபஸ்ட் திங் இன்னொரு விஷயம் ரிஃப்ளெக்ஷன்ஸ். மழை பெஞ்சிட்டா போதும் எனக்கு குதூகலம் தான், எங்கேயாவது ரிஃப்ளெக்ஷனை தேடி சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ரிஃப்ளெக்ஷனில் ஏதோ ஒன்று சின்ன விஷயம் அழகாக மாறி நடக்கும். அப்படி அமைஞ்சது தான் இந்த ஷார்ட் இது. இது ஒரு கெனாப்பி மாதிரி ஃபுல்லாக வந்து அமைஞ்ச மாதிரி இருக்கும், கீழே எல்லோரும் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் அ ஷார்ட், இன்வர்ஸ் ஷார்ட்டு தான். பட் ஸ்டில் ஐ ப்ரெசன்ட் இட் தட் வே ஸோ தட் இட் லுக் அ டிஃப்ரெண்ட். இது ஆடி 18 அப்போ எடுத்த ஷார்ட் இது. ஒரு முறை இது இதுக்கு வண்ணதாசன் ஒன்று சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த அழியாத கோலங்கள் படத்தில் வர்ற ஒரு 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 மொமெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. கோகிலான்னு ஒரு கேரக்டர் வரும்போது இருக்குது, அந்த கோகிலா நடந்து போகிற ஒரு பாதையாக தெரியுது அப்படின்னு எழுதியிருந்தார். அப்போது நைட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 12 மணினா ஒரு 2 மணி வரைக்கும் தூங்காமல் இருந்தார் நினச்சிக்கிட்டு அவர் வண்ணதாசன் சொல்லிட்டார் அப்படின்னு. அப்போது ஷார்ட்டு இது காவேரிக்காக நான் பண்ணிட்டு இருந்த ஷார்ட்ஸ். இது எல்லாமே இது அந்த தினம் தான் காவேரிக்கு தண்ணி வருது அந்த லைன் அந்த அந்த இடத்துல. அதனால அது வரைக்கும் அந்த சைட்ல எல்லாம் இருந்து வகாய தாமரை எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு வரும்ல. அப்போ அடுத்த ஷார்ட் இது கெஸ்டர்ஸ்க்காக. அப்போ தான் மழை வர ஆரம்பிக்குது. அந்த ஷார்ட்டை வந்து இது த மகளுக்காக இது நவப்பழம் மரம் நவப்பழம் பறிக்க ஏறி இறங்கிட்டு இருக்காரு. இது ஆல்ரெடி பார்த்தது தான். அதெல்லாம் இது எப்பவுமே அண்ணாந்து பார்த்துட்டே போவேன் இல்லையா, அப்போ கிடைக்கிற ஒரு சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் இது. இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் பட் அது அது திருப்பி இன்வர்ஸில் காமிக்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்தது அந்த ஷார்ட்டு. காவேரி காவேரி சார்ந்து ஓரளவுக்கு எடுத்த ஷார்ட்ஸ் இதெல்லாமே. டி ஜானகிராமன் அவருடைய எழுத்துக்கள் வந்து என்னை ரொம்ப பாதிக்கப்பட்டேன் நான். காவேரிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருடைய 40களிலிருந்து அவருடைய எழுத்து மொத்தமாகவே அந்த ஒரு 30-40 வருஷத்தை பிரதிபலிக்கும். 1930s ஒரு 60s 70 அந்த டைமில். ஸோ இப்போ பார்க்குற காவேரியும் அவர் எழுதியிருக்க காவேரியும் கம்பேர் பண்ணவே முடியாது. அதில் எல்லா கேரக்டருமே வந்து அந்த ரிவரோட ஃபுல் கனெக்ஷனோடு இருப்பாங்க.
சாதாரணமாகவே எழுந்து காலில் போய் குளிக்கிறதுனா காவிரியில் குளிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அவருடைய ரைட்டிங்கில் வர்ற விஷுவல் இமேஜரி, தீஜா மட்டும்தான் நிறைய மரங்கள் குறித்து நிறைய பறவைகள் குறித்து எழுதியிருப்பார். அந்த பறவைக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த இந்த பறவை தான் வந்து உட்காந்துன்னு, ஏதோ ஒரு பறவை வந்து உட்காந்துன்னு சொல்ல மாட்டார். அது பறவைக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பறவை வந்து இந்த மரத்தில் தான் உட்காந்துன்னு இருக்கும். அவருடைய ரைட்டிங்ஸ் படிக்கும்போதே வந்து ஓ இத்தனை விதமான பறவைகள் இருக்குது, அந்த பெயர்கள் தெரியும், இத்தனை விதமான மரங்கள் இருக்குது, இத்தனை விதமான செடி கொடிகள் இருக்குன்னு தெரியும். இயற்கையை முழுசாக கனெக்ட் பண்ணி கதைகளோடு கொண்டு வந்த ஒரு ரைட்டர்ஸில் ஒருத்தர் தீஜா. அலாங் வித் தட் காவேரி, நான் ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் எனக்கு இந்த படித்த கேரக்டர்ஸோடைய கனெக்ஷனோடையே நான் அங்கே போவேன் நான் ஒன்று ஒன்றும். ஸோ தமிழில் இருக்கிற ரைட்டிங்ஸும் லிட்ரேச்சரும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது எனக்கு. இப்போ பெயிண்டிங்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி ஃபோட்டோகிராஃபியில் அந்த ட்ரான்ஸிஷன் இருக்குது? ஓகே, ஃபஸ்ட் திங், வெரி ஃபஸ்ட் திங் வந்து கம்போசிஷன் மெயினாக. அப்படி இல்லை, அது என்னன்னா டூல் தான். எனக்கு வந்து அவுட் ஆஃப் நோவேர் என் ஃப்ரெண்டு சொன்னார், கேமரா வாங்குடா உனக்கு வந்து நல்லா வரும் அப்படின்னாரு. அன்னைக்கு முன்னாடி நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆர்ட் வந்து டிராயிங் பண்ணுவேன். அமைச்சுரா, ரொம்ப அமைச்சுரா. இன்னைக்கு வரைக்கும் 0.005 அந்த மாதிரி தான் இருக்குது. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் என்னால் ஒரு அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ட்ராயிங்கு. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு டூல் கிடைக்கிது, அதில் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது இதுலேயும் என்னால் வந்து அவுட்புட் கொடுக்க முடியும், நல்ல ஒர்க்காக ஃபார்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் இப்போ தான் இந்த மாதிரி ஜேர்னி ஹஸ் ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் நான் என்னோட ஜேர்னி. ஃபோட்டோகிராஃபில் ஒரு இன்ஸ்டன்ட் அவுட்புட் வரதுனால நீங்கள் இது ப்ரிஃபர் பண்ணுற மாதிரியா? எஸ் மேபி, எஸ் கண்டிப்பாக. சோம்பேறித்தனம். ஸோ பெயிண்டிங்கில் கொஞ்சம் டைம் எடுக்கும், பெயிண்டிங்கில் டைம் எடுக்கும். பெயிண்டிங் ரிக்வயர்ஸ் எக்ஸ்ட்ராடினரி பேஷன்ஸ். இன்ஸ்டண்ட்டாக லைக் அவுட்புட் இருக்கு? ஆமாம், இன்ஸ்டண்ட்டாக அவுட்புட் வருது. கண்டிப்பாக ஒத்துக்காகணும், ஏன்னா பெயிண்டிங் வந்து அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது இதில் கம்மின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதோட முடியறதில்ல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் என் ஜேர்னி ஆரம்பிக்குது. இனிமேல் தான் நான் வந்து இன்னும் எடுத்து, இன்னும் ஒரு 4-5 வருஷம் எடுத்து, இனிமேல் நான் கொஞ்சம் சீக்வன்ஸ் பண்ணி இனிமேல் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி காமிக்கணும், அதுக்கு பொறுமை வேணும். ஃபோட்டோ எடுக்கிறதோட இல்லை, அதுக்கப்புறம் அதை சீக்வன்ஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக எக்ஸிபிட் பண்ணுறதில்ல, இல்லை புக் பண்ணுறதில்ல, அதெல்லாமே இருக்குது. அதில் நான் இப்போ தான் வந்து குழந்தை நட நடந்துகிட்டு இருக்கேன், அதில் இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல. அது இப்போ தான் வந்து சிசுவாக இருக்குன்னு சொல்லலாம். பெயிண்டிங்கில் பெயிண்டிங் அதான் பெயிண்டிங் நமக்கு என்ன சொல்லுன்னா, ஒரு ஃப்ரேம்குள்ளே எது வேணும் எது வேணாம், எது இருக்கலாம் எது இருந்தால், அது எந்த இப்போ ஒரு ஷாட் இருக்குது அப்படின்னா, அந்த ஷாட்டில் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த ஃப்ரேமில் ஒருத்தர் வராரு அப்படின்னா, அதை கட் பண்ணணுன்னா கொஞ்சம் பின்னாடி வா, கொஞ்சம் முன்னாடி வா, இதெல்லாம் இருக்குல்ல. இது இந்த மைண்ட் செட் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி வைக்கிறது, ஒரு ஃபிலிம் ரோல் மாதிரி உனக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸு. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல நிறைய கம்போசிஷன் இருக்கும். லேண்ட்ஸ்கேப் பார்த்தா லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு கம்போசிஷன் இருக்கும். பால் செசனுடைய பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி மனிதர்கள் கூடக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, ஏன்னா வரைகிறவங்க கண்டிப்பாக அழகாக அவங்களே தானே கம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்போசிஷன் வந்து நம்ம தாராளமாக ஏற்றுக்கலாம், ஒரு விசாரணையின்றி ஏற்றுக்கலாம் அவங்களுடைய கம்போசிஷன்லாம். அது ஒன்று பெயிண்டிங்கு. இன்னொன்று கலர் பேலட், கலர் பேலட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கலாம். அதுலேருந்து நிறைய தெரியும், ஒவ்வொரு கலர் எப்படி வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பெயிண்டருக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும், கலர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டு, ஷேடோ, யா தேர் ஆர் லைக் சேம். பட் மெயின் திங் பெயிண்டிங்லேருந்து அதான் கம்போசிஷன் எக்ஸ்ட்ராடினரியாக டெவலப் ஆகும், நல்லாவே டெவலப் ஆகும். நாட் ஓன்லி பெயிண்டிங்ஸ், வெரி ஃபஸ்ட் திங் இஸ் லைஃப். எதுலேருந்து முதல்ல இன்ஸ்பயர் ஆனாலும் லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் ஆகிறோம். அதுக்கு அடுத்து அதுக்கு வந்து உதவக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பெயிண்டிங்ஸ், லிட்ரேச்சர், ஒய் நாட் மியூசிக். மியூசிக் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் நிறைய கேட்பேன் நான்.
பட் நான் மியூசிக் வந்து பிகினர் தான், எனக்கு அதில் இருக்கிற டெப்த்தெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு. ஐ எம் நாட் அ மியூசிஷியன், மியூசிக் கனாய்சரும் கிடையாது. பட் அதிலேருந்து எந்த ஒரு அனாலிசிஸும் இல்லாமல் அமெச்சராக ஒரு லேமேனாக இருந்து கேட்கும் பொழுதே எனக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நிகழும். வெஸ்டர்ன் கிளாசிக்கல் நிறைய கேட்பேன், பீதோவன், பாக்கு, பாக்கோடைய சிம்ஃபனிஸ், பீதோவன்து, மொசார்ட்டு, ஃப்ரான்ஸ் லிஸ்ட்டு, அது ஒரு லிஸ்ட் இருக்கும். அது ஆனால் அதை கேட்கும் பொழுது ஒரு சாலிட்யூட் அதை டெவலப் ஆகும் சம்பவம். அது எங்கே எனக்கு அது வந்து அவுட்புட்டில் எப்போ எந்த மொமெண்ட்டில் எனக்கு இந்த ஃபோட்டோ எடுக்க காரணம் இந்த மியூசிக் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே அது மாதிரி ஜென்ரலாக அது மாதிரி கூட்டாஞ்சி ஒரு மாதிரி அது இதுன்னு எல்லாம் சேர்ந்து உள்ள அது மாதிரி அழகாக டெவலப் ஆகி அப்படியே நிற்கும். அது நல்லா தான் இருக்கும் அது கேட்க. வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் அதிகம் கேட்க ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து ஹருகி முராகமி, ஜாப்பனீஸ் ரைட்டர். அவர் 2011 நான் பிஹெச்எல் ஜாயின் பண்ண டைமில் எப்படி எங்கேயோ எதையோ வாசிச்சுட்டு இருக்கும்போது முரகமி அறிமுகம் வர்றாரு. அப்போ நார்வேஜியன் வுட்ங்கிற ஒரு நாவல் நான் வாசிக்கிறேன். அந்த நாவலில் வர கேரக்டர்ஸ், சொல்லப்போனால் அவருடைய நாவலில் வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கும் ஜாஸ் மியூசிக்கும் கேட்பாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, அந்த நாவல் வாசிச்சுட்டு இருப்பேன், நாவலும் பிரமாதமாக போயிட்டுருக்கோம், அந்த கேரக்டரும் ஒரு மியூசிக் கேட்டுட்ருக்கோம். நான் என்ன பண்ணுவேன்னா, அதான் இன்டர்நெட் தான் இருக்கே, பிரச்சனையே இல்லை, லேப்டாப் பக்கத்தில் இருக்கும், நான் படுத்துட்ருப்பேன். அந்த அவர் அந்த கேரக்டர் என்ன மியூசிக் கேட்டுட்ருக்கோ அந்த மியூசிக்கை போட்டுவிட்டு அப்புறம் அந்த அந்த இதை படிச்சுட்ருப்பேன். அப்போது இன்னும் என்னவென்னா இன்னும் ஒரு மாதிரி ஒரு கனெக்ஷன் வர மாதிரி இருக்கும். அப்போது என்னாச்சுன்னா, ஒரு புக்லேயே ஒரு 20 பீஸ் ஆஃப் மியூசிக் இருக்குன்னு வச்சு 20-25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் எழுதி வச்சுக்குவேன், எழுதி வச்சுட்டு அப்புறமா அதை நான் கேட்பேன். அப்புறம் அவருடைய புக்கை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன், முரகமியோட நாவல்ஸ்லாம். இப்போ ஒன்று ஒன்றா படிக்கும்போது அது நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஒரு சவுண்ட் ட்ராக் லிஸ்ட்டு எனக்கு கிடச்சிது. அதை கேட்கும்போது ஒன்று கேட்கும்போது தான் யூடியூப் தான் ஒன்று கேட்டதா 1000 கொடுக்கும் இல்லை ஒன்று ஒன்றா. அதை இதை கேட்டு பாரு, இதை கேட்டு பாருன்னு வரிசையாக ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். அதையெல்லாம் அப்படியே கேட்டு 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 அது ஒரு மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு மியூசிக்கு. அண்டு ஹிந்துஸ்தானி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹிந்துஸ்தானி, ஹிந்துஸ்தானியில் வந்து வோக்கலும் சரி, ஹிந்துஸ்தானி இன்ஸ்ட்ருமெண்டலும் சரி, எஸ்பெஷலி ஷெனாய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிஸ்மில்லாக்கானோட ஷெனாய் வந்து அவருடைய அதில் வர்ற ராக் மல்கவுன்ஸ்னு ஒன்று இருக்கும். நான் எனக்கு மியூசிக் பற்றி ஒன்றுமே தெரியாது, ரொம்ப தெரியாது, பட் ஆனால் கேட்க மட்டும் பிடிக்கும். அந்த கேட்கறதுனாலேயே அந்த 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 தன்னிலையை வந்து மறக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஒரு மெடிடேட்டிவ் தன்மை வந்து வேற ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பிஸ்மில்லாக்கனுடைய ராக் மல்கவுன்ஸ்னு ஒன்று உண்டு, அது மாதிரி அவருடைய நிறைய இசை துணுக்குகள், அதுக்கப்புறம் பண்டிட் ரவிசங்கர்து நிறைய கேட்பேன் நான். ஹிந்துஸ்தானி மியூசிக் கர்நாடிக் என்னால் ஃபேத்தும் பண்ணவே முடியல, அது எனக்கு தெரியல. கேட்க முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை. அது மேபி திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது வரும்னு நினைக்கிறேன். போஸ்ட் ராக் மியூசிக் நிறையா கேட்பேன் நான், இளையராஜா சாங்ஸ். இது மாதிரி மியூசிக் எப்படி கனெக்ட் ஆகுது, ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஆர்ட்டும் ஒரு ஆர்ட் இன்னொரு ஆர்ட்டை எம்ப்ரேஸ் பண்ணி அந்த ஆர்ட்டு டெவலப் ஆகுதா அப்படின்னா அது ஒரு ஈக்குவேஷன் தான் அது. அழகாக ஒரு ஆர்ட் இன்னொரு ஆர்ட்டை கண்டிப்பாக ஆரவணிச்சு போவோம் அழகாக. அது மாதிரி எல்லாத்தையும் கலந்தடிச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருடைய மோட்டிவ்ஸ் வந்து ரெக்கரிங் மோட்டிவ்ஸ் நிறைய இருக்கும். ஒரே இது நிறைய நடந்துகிட்டு இருக்கும், பார்ல போய் தனியால. ஆமாம் 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 பார்த்தீங்களா, அதான் சமூகம் கனெக்ட் ஆகிடுச்சு. அது அவர் தான் சொல்லு அந்த அந்த நான் அவருடைய கதைகளில் வர நிறைய ஆட்கு கதை மந்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வேலை ஒன்றும் இருக்காது, ரொம்ப ரொட்டீனான நார்மலான வேலை செய்கிற ஆட்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஒரு பையன், ஒரு கேரக்டர் வந்து டெங்கோன்னு ஒரு கேரக்டர் இதில் வரும், வைண்ட் அப் பர்ட் க்ரானிக்கல்னு ஒரு நாவல் டெங்கோன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் வந்து அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, போர் அடிச்சதுன்னா இருக்கிற சட்டையெல்லாம் எடுத்து திரும்ப அயன் பண்ணிகிட்ருப்பான். அவனுக்கு அது அந்த அயனிங் அந்த அயன் பண்ணுற அந்த விஷயம் வந்து அவனை வந்து ஒன்னஸ் கொண்டு வந்துடுது.
சலனமற்று எந்த தாட்ஸ் எல்லாமே வந்து அலையிற தாட்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படியே அமைதியாக நின்றுதான் மைண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான வியர்டான கேரக்டர்ஸ்லாம் நிறைய எதிர்கொள்ளுவேன் அவருடைய ரைட்டிங்கில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ரெக்கரிங் மோட்டிவ் என்ன இருக்கும்னா, ஆழங்காண முடியாத ஒரு கிணறை வந்து எட்டி பார்க்குற ஒரு மனுஷனுடைய இரண்டு கண்கள் அடிக்கடி சொல்லுவார் அவர். அந்த அந்த கிணறு வந்து ஆழம் எவ்வளோ அந்த ஆழமே தெரியல, அபிஸ்னு சொல்லுவாங்க, பேஸ்லெஸ் அபிஸ் அப்படின்னு. அந்த அதெல்லாம் வந்து எனக்கு சமூகம் எங்கேயோ அது கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் அது. ஸோ ரைட்டிங் அவருடைய மெட்டஃபர்ஸும் அப்படி தான், அவருடைய ரைட்டிங்கில் வர மெட்டஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மெட்டஃபர் வந்து ஒரு ஒரு நாவலில் 1Q84 ஒரு நாவலில் என்ன நடக்கும்னா, அவனுடைய முகம் வந்து ரொம்ப கிரிம்மா ஒரு மாதிரி ஸ்டர்ன் ஆகிடுச்சான். அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸ்பேஸில் வந்து ரெண்டு மூணு சின்ன சின்ன மெட்டியார் அப்படியே ஒரே இடத்துல அசையாமல் ஸ்பேஸில் நின்றுட்டுருக்கு, அது மாதிரி இருக்கிற இவரோட முகம் அப்படின்னு வரும். ஸோ அவருடைய அந்த மெட்டஃபர்ஸ் அண்ட் சிமிலிஸ் எல்லாமே வந்து விஷுவல் இமேஜரியும் நாஸ்டால்ஜியாகவும் பயங்கரமாக இவோக் பண்ணும் அவருடைய சிமிலி. ஒரு முறை எழுதி வச்சுருந்தேன், நிறைய எழுதி வச்சுருந்தேன் அவருடைய சிமிலி. என்னடா மனுஷன் இதுக்கு இதை போய் கம்பேர் பண்ணுறான், இதுக்கு இதை போய் கம்பேர் பண்ணுறான்னு. லோன்லினஸ்க்கு ஒரு மெட்டஃபர் கம்ப வச்சுருப்பார், அது இன்றைக்கும் என்னால் ஸ்புட்னிக் ஸ்வீட்டாட்ங்கிற ஒரு நாவலில் வந்து வரும் அந்த இது. ஏன்னா ஹீஸ் பயங்கர ரொம்ப லோன்லினஸோட உச்சக்கட்டத்தில் இருக்கான் அப்படிங்கிறப்போ, அதை எப்படி விஷுவலாக கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, யாருமற்ற ஒரு பெரிய வெளியில் ஒரு பெரிய ஆறு வந்து கடலில் கனெக்ட் ஆகிற அந்த இடத்த சொல்கிறாரு. அங்கே யாருமே இல்லை, அந்த ஆறு வந்து கடலில் போய் கனெக்ட் ஆகுது. அந்த கனெக்ட் ஆகிற அந்த இடத்த வந்து இவனுடைய லோன்லினஸோட கனெக்ட் பண்ணுறாரு. அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அது, அந்த இடம் அந்த விஷ் அந்த இடத்த நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி மனசு என்னவோ பண்ணும். அந்த மாதிரி முரகமிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதெல்லாமே. அப்புறம் கல்யாண்ஜியோடைய கவிதைகளும் அப்படி தான், விஷுவலான விஷயங்களை வந்து டெவலப் பண்ணுச்சு. எனக்கு என்னென்னா எல்லாமே எனக்கு தீனி தான், இதெல்லாமே தீனி. இவரோட மெட்டஃபர் எனக்கு ஒரு தீனி, தர்க்கவஸ்கியோட படங்கள் ஒரு தீனி, ராஜாவோட பாட்டு ஒரு தீனி, இது எல்லாமே சமூகம் அதுலேருந்து ஏதோ ஒன்று ரெண்டு பண்ணிடுவோமாங்கிறது தான் என்னுடைய அவுட்புட். அவருடைய ஒரே ஒரு கவிதை ஒன்று கூட இருந்தது, அவருடைய ஒரு கவிதை ஒன்று, வர்ணதாசனோட ஒரு கவிதை தான், எனக்கு சங்கீதம் தெரியாது, பூசினார் போன்ற நல்ல வெளிச்சம் நிரம்பிய அந்த வீட்டின் மேஜையில் வயலின் இருந்தது படுக்கை வசத்தில். எத்தனை பேருக்கு வயலினையும் வில்லையும் தொடுகிற தூரத்தில் பார்க்க வாய்த்தது. வயலினின் நிறமோ அற்புதம், இசை புழங்கிய வழவழப்பு எல்லா இடத்திலும் தப்பித்தவறி வந்து ஊர்ந்து கொண்டிருந்தது. வயலின் நரம்புகளில் மேல் நோக்கி ஒரு சிற்றெரும்பு, வாய் குவித்து ஊத தயக்கம், விரலால் அப்புறப்படுத்தவும். என் செயல்கள் உண்டாக்கக்கூடிய இசை கேடுகளை விட எறும்பு ஊறுவது ஒரு ராகத்தின் மேல்தானே அப்படின்னு முடிப்பார். அது முடியும் போது பயங்கரமாக இருக்கும், எறும்பு ஊறுவது ஒரு ராகத்தின் மேல்தானேன்ற போது எனக்கு எல்லாமே அப்படியே அப்படியே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஓடும். அப்படியே ஷார்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றா அவர் சொல்லிட்டு வர்றது எல்லாமே. இது இந்த மாதிரி போயம்ஸும், இது இன்னொரு ஒரு 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 போயம் ஒன்று வந்து, இது நீண்ட தூர பஸ்களின் பின்முதுகுகள் எனக்கு முக்கியம், வெப்ப தினங்களில் சக்கரங்கள் கீழிறந்து கிளப்பிய புழுதியின் பெரும்பான்மை அங்குதான் படுகிறது. பிரயாணிகளுக்கு தூக்கு கம்பிகளில் பானம் விற்கிற பையன்கள், அல்லது அடுத்த பஸ்ஸில் வந்து இந்த பஸ்ஸில் முகங்கள் பார்க்கிற இளைஞர்கள், சுட்டு விரலால் இட்ட கையெழுத்துகள், கண்ணாடி இல்லை எழுதும் பெயர்கள் பின்முதுகில்தான் சாத்தியம். இவற்றை விட பார்த்தேன் யாரோ கட்டுகிற வீட்டுக்கு வரைபடம் போல ஒன்றையும், கட்டி முடிந்துவிட்டதா அவருடைய வீடு தெரியவில்லை. தூசியில் குளித்த இன்னொரு நீண்ட தூர பஸ் திருப்பத்திலிருந்து பதிலுடன் வெளிப்பட காத்திருக்கிறேன், புழுதியின் மேல் முழு நம்பிக்கை வைத்து. ஏன்னா யாருக்குமே வந்து புழுதியில் இருக்கிற ஒரு கார் கண்ணாடியை ஒரு ஒரு கனமாவது அதை தொட்டி கிறுக்கணும்னு தோணாமல் இருக்காது நமக்கு. மேபி கொஞ்சம் வயசாகிடுச்சு நம்ம கெத்தா இதெல்லாம் தப்பு அப்படின்னு இருக்கும், ஆனால் கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து அவர் நம்ம பேர் எழுதுவோம் ஏதோ ஒன்று பண்ணுவோம், இது எல்லாமே அப்படி தான். இது மாதிரி கவிதைகள் நிறைய, நான் ரொம்ப ஒரு தீவிர இலக்கியத்தில் நிறைய கவிஞர்கள் இருக்காங்க, நிறைய விமர்சனங்கள் அது இது நிறையா இருக்கும். எனக்கு அந்த அந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடையாது. ஒரு கவிதையிலேருந்து எனக்கு வந்து அளிக்கக்கூடிய, என்னால் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், என்னை மறக்கக்கூடிய ஒரு தருணம்,
இதெல்லாமே வந்து நான் அனுபவித்து உணர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், அதான் வெனி க்வெஸ்டின்ஸ் நான் பேசலான போது நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. ஒரு கொஸ்டின், ஒரு பிக்சர் என்னவா இருக்க முடியும், ஒரு போட்டோகிராஃப் வந்து என்னவா இருக்க முடியும், வாட் ஆஃப் பிக்சர் ஆர் போட்டோகிராஃப் கேன் பி? போட்டோகிராஃபாக தான் இருக்கும், அவ்வளோதான், சிம்பிளாக சிம்பிளாக இருந்தா இருக்கலாம். பாசிபிலிட்டிஸ் அது மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுதா, ஒரு பிக்சர் என்னென்னவெல்லாம் இருக்க முடியும், என்னென்ன மாதிரி உணர்வுகள் கிடைக்க முடியும்? ஒரு பிக்சர் அந்த மொமெண்ட்டுக்கு ஒரு பிக்சராக இருக்கணும், கொஞ்ச நாள் கழிச்சா ஒரு அதை பார்க்கும்போது ஒரு சின்ன ஓகே நம்ம எனக்கு எடுத்தோன்னு இருக்கும், இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மெமரியாக மாறும். சிம்பிளான விஷயம் தான், அதில் ஒன்றும் அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு இதை பற்றி சொன்னீங்கன்னா ஒரு இன்னசென்ஸ் வந்து போயிடுதோன்னு சொல்லிட்டு வந்து அது அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். நான் ஒரு இருந்த ஒரு இன்னசென்ஸ் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் இழக்கிறோம்னு தோணுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தோணும். ஆமாம், ஏன்னா ஆஸ் வி கேதர் மோர் நாலேஜ், நிறைய நாலேஜ் நம்ம கேதர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப அறிவை நிறைய யூஸ் பண்ணி நம்ம விஷயங்கள் பண்ணுறோம், எஸ்பெஷலி ஆர்ட்லாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஒரு இடத்துல இவங்க சொல்லுவாங்க, ரிங்கோ கவாச்சி பற்றி படிக்கும்போது தான் ஒன்று வந்தது, இது கூட எழுதி வச்சுருந்தேன் ஒன்று நிமிஷம். Our society is focused on usefulness and efficiency instead of research, I mean, instead of seeking wonder. அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க அதில். அந்த சீக்கிங் ஒண்டர், நான் சொன்னது சீக்கிங் போயிட்ரி இருந்தது, அவங்க சொன்ன மாதிரி போயிட்ரியை பார்க்கறது, அதே மாதிரி அதை நான் ஒண்டர்னு தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் எல்லா உள்ளே இருக்கிற எல்லா மெமரிஸையும் ஒதுக்கிட்டு அந்த மொமெண்ட்டில் அது என்னவா இருக்கோ அதை மாத்திரம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வர முடிஞ்சுதுன்னா அது வந்து பெரிய வெற்றி அது. ஆனால் அது நம்மளால் அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை சரி பண்ண அதை கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கு தான் முயற்சி எடுக்கணும், முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த இன்னசென்ஸ் தான் சொல்லப்போனால் நான் இந்த மூணு ரெண்டு மணி நேரம் ஏதோ சொல்லியிருப்பேன், எல்லாமே வந்து ஒரு ரெண்டே மூணே மூணு பாயிண்ட்டை வச்சு தான் நான் சுற்றிட்டு இருப்பேன். இது இவ்வளோதான் இவ்வளோதானா இது அப்படின்னு, இவ்வளோதான் இதுக்கு தான் போதான் இருக்கும். ஏன்னா என்கிட்ட சொல்கிறதுக்கு இப்போ ஒரு வேறு ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஏதோ ஒன்று எடுத்திருக்காங்கன்னா அந்த கதைகள் நிறைய இருக்கும், வேறு வேறு சொல்லலாம், இந்த மாதிரி நிகழ்ந்தது, இவங்க இந்த மாதிரி வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதிலேருந்து நாங்கள் இன்ஃபர் பண்ணோம் அப்படின்னு வரும். ஸோ அதனால் இந்த புகைப்படங்கள்லாம் நான் அப்படி சீக்வன்ஸ் பண்ணேன் அப்படின்னு வரும். என்கிட்ட அப்படி கிடையாது எதுவுமே, எல்லாமே ஒரே ஒன்று ஒன்று சின்ன சின்ன விஷயம் தான். அந்த லைட்டு விழுது, இங்கே விழுது, இந்த ஒரு நிழல் அவ்வளோதான், இந்த நிழலை நான் எப்படி பார்க்குறேன் அவ்வளோதான். அந்த அந்தந்த கணத்துடைய அந்தந்த அவுட்புட்டாக தான் நான் பார்க்குறேன். அந்த அவுட்புட்டில் எந்த அளவுக்கு வந்து ஒரு வடிவ அமைதி, ஒரு ஃபார்மில் ஒரு ஒரு பீஸு ஃபார்மில் ஒரு அமைதி, அதே மாதிரி அந்த ஷார்ட்டு அந்த மொமெண்டில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதை தான் நான் சொல்ல வரேன். அப்டிராக்டாகவே இருக்கேன் நான், சாரி அண்ணா. வேற அதான்ப்பா சோம்பேறித்தனம் பண்ணலையே, பண்ணிருக்கலாம், வரையலாம், அதுக்கான முன்னெடுப்புகள் வந்து நிறைய பண்ணணும். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு இப்போ உள்ள குத்துது, பண்ணணும் ஆக்சுவலி, அதெல்லாம் பண்ணணும் எனக்கு இன்றைக்கும் அப்படி தான். மனசு வந்து ஒவ்வொரு நாளும் வரையணும், நிறைய பண்ணணும், நிறைய பெயிண்டிங் பண்ணணும். வெரி வெரி ஷார்ட் லைஃப். பால் கலாநிதின்னு ஒரு டாக்டர் எழுதின ஒரு புக்கு, வென் பிரெத் பிகம்ஸ் ஏர்னு ஒரு புக்கு ஒன்று உண்டு, அந்த புக்கை பார்த்து நான் அழுதுட்டேன், அன்றைக்கி நைட்லாம் அழுதுட்டு இருந்தேன், நான் கொஞ்சம் எமோஷ்னலாக ஆள் தான். அவர் வந்து நியூரோ சயின்டிஸ்ட், அவர் நியூரோலஜிஸ்ட், அவர் அமெரிக்காவில் அமெரிக்கன் இந்தியன். அவருக்கு வந்து லங் கேன்சர் சொல்லிடுறாங்க, இன்னும் 6 மாதம்தான் இருக்க போகிறோன்றார். அவர் எழுதுறாரு, இந்த 6 மாதத்தில் இறக்க போகிறோம், சம்திங் ஹேஸ் டு கிவ் டு தி வேர்ல்டு. எனக்கு இன்றைக்குங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியல, நான் யோசிச்சு பாருங்கள், வேணால் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ இறந்துடும்னு வச்சுக்கோங்களேன், இருக்க போகிறதில்ல, ஆனால்
இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு என்ன அப்படின்ருக்கு, பீத்தோவனும் வான்காவும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பீத்தோவன் வந்து காதில் காது கேட்க போச்சு, அவருக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப மோசமாக இருந்தார், எல்லாம் இதுவாக இருந்தார், பட் இறந்துட்டார். 2,250 வருஷமாக இன்னும் அந்த லெகசி இருக்குது, இன்னும் கேட்டுட்ருக்கோம், இன்றைக்கும் கேட்டுட்டு நைட்டு பண்ணாத்திக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் சொல்கிறேன். ஆனால் பண்ணாமல் பண்ணுறோம், பண்ணாமல் போகிறோம். ஆனால் இந்த ஷார்ட் லைஃப்பில் அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன் நான். இது எனக்கே புரியாத விஷயம். நான் இது வந்து உங்கள்கிட்ட நான் வந்து இதுக்கு ஆன்சர் சொல்ல வரல, எனக்கே தெரியாத கொஸ்டினை உங்கள்கிட்ட கேட்குறேன் நான், என்ன பண்ணலான்னு தெரியல. பர்பஸ் வைஸ் கேட்குறீங்களா என்ன இருக்கும்? ஆ, பர்பஸ், இந்த இடத்துல தான் கலாநிதியோட ஒரு கோட் வந்து எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. அந்த கோட் வந்து நம்ம தேடி எடுத்துறவா? தட் மெசேஜ் இஸ் சிம்பிள். வென் யூ கம் டு ஒன் ஆஃப் த மெனி மூமெண்ட்ஸ் இன் லைஃப் வென் யூ மஸ்ட் கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் யுவர் செல்ஃப், ப்ரொவைட் அ லெட்ஜர் ஆஃப் வாட் யூ ஹவ் பீன் அண்ட் டன் அண்ட் மென்ட் டு த வேர்ல்டு. டு நாட் ஐ ப்ரே டிஸ்கவுண்ட் தட் யூ ஃபில்ட் அ டயிங் மேன்ஸ் டே with a sated joy, a joy unknown to me in all prior years, a joy that does not hunger for more and more, but rests satisfied. In this time, right now, that is an enormous thing. இறக்கும் தருவாயில் வந்து இது எழுதியிருக்காரு. எனக்கு இந்த புக்கு ஒரு படித்து பாருங்கள், இது நீங்கள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதில் இருக்க அமேசான்லேயும் இருக்கும். அந்த மிக குறைவாக இந்த வாழ்க்கை முடிய போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது வந்து நான் நிறைய தரம் யோசிப்பேன் நான். இன்னும் 10 நாள் தான் என்ன இருக்கும், இன்னும் 5 நாள் அப்படி இருக்கும்போது தான் இவர் சொன்னது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படுத்துது. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரு 30 இயர்ஸ்னாலும் கூட ஃப்ளிக் ஆஃப் மூமெண்ட் சட்டு சட்டுன்னு போயிடும். இன்றைக்கி தான் ஸ்கூல் முடித்த மாதிரி இருக்கும், காலேஜ் முடிச்சிடும், அப்புறம் பார்த்தா இப்போ கம்பெனிக்கு வேலை உண்டா, கல்யாணம் ஆகிடுது, அப்புறம் போயிட்டே இருக்கும். ஆஃப் லேட் ஒன்றே ஒன்று கடைசி காலத்தில் ரெக்ரெட் பண்ணாமல் இருந்துடும், அட்லீஸ்ட் அந்த லெகசியாவது விட்டு போகணும். அண்ட் இன்னொன்று, இருக்கிற இந்த ஒன் லைஃப் டைமில் நம்ம ஒவ்வொரு நாளும் ரசித்து ரசித்து எதாவது செஞ்சோன்றது மட்டும் இருந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை தாண்டி எனக்கு என்னென்னே புரியல. நானும் இவ்வளோ புக்கு படிக்கிறேன், ஏதோ பண்ணுறேன். பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, மேபி இங்கே ஒரு ரைட்டர் இருந்திருந்தாலோ ஒரு ஃபிலாசபர் இருந்தாரோ ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மேபி நீங்கள் கூட சொல்லலாம். இந்த ஷார்ட் லைஃப்பில் இவ்வளோ இப்படி இவ்வளோ பண்ணக்கூடிய ஆர்ட்டு எதுக்காக? ஃபார் த செல்ஃப் அப்படின்னு. பட் ஆனால் இன்னொருத்தவங்க பார்த்து அதுலேருந்து அவங்களுக்கு அந்த தினம் அந்த மொமெண்ட்டில் இல்லைனா அந்த ஈவினிங் அன்னைக்கு ஏதோ ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருக்கலாம், அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் அன்னைக்கு அன்னைக்கே வந்து இப்போ அது இப்போ பால் கலாநிதி எழுதியிருக்க இந்த புக்கை அவங்க வாசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது அன்றைக்கி ஒரு சொலாஸ் கொடுக்குது, அன்றைக்கி அவங்கள சமன்படுத்துது ஏதோ ஒரு வகையில் வந்து. ஓகே, வி கேன் கேரி ஆன் டு த நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் போகலாம் அப்படிங்கிறது. தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் ஆர்ட்ன்னு நினைக்கிறேன். நாட் ஃபார் த செல்ஃப்ன்னு தோணுது எனக்கு. அதனாலேயே அதுக்காகவாவது ஏதோ ஒரு லெகசியை நம்ம விட்டுறணும், விட்டு போகணும் அப்படின்னு தோணுது. வெரி ரொம்ப ரேராக எனக்கு ஒரு சில மெசேஜ் வரும். இதனைக்கு நான் ஒன்றும் பெரிய ஃபோட்டோகிராஃபர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, யூ மேக் மை டேஸ் பியூட்டிஃபுல் பை சீயிங் யுவர் ஃபோட்டோஸ் அப்படின்னு. ஒரு பார்க்கும்போது எனக்கு இன்றைக்கி எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா, சம்வேர் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு ஏதோ ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குறதோட போதும், அது போதும். அதை தாண்டி ஒன்றும் நம்ம பெருசாக ஒன்றும் பிடிங்கிற போகிறதில்லைன்னு தோணுது. சாரி, இப்போ கான்டெம்ப்ரரி வந்து ரொம்ப டீப்பாக ஒரு செல்ஃபில் போகிற மாதிரி இருக்காங்க. செல்ஃபுங்கிறது வந்து தன்னோட பர்சனல் எமோஷனு, ஸோ அதுக்குள்ளேயே ரொம்ப டீப்பாக போயிருக்க மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேட்கலாம். ஓகே, பர்சனல் எமோஷன்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் ஆர்ட் இருக்கு இருக்கு. நான் நிறைய பார்க்கணும் பார்க்குறீங்க. எப்படி நான் எப்படிலாம் சொல்லுவாருன்னா, நிறைய பேர் தன்னை தானே ரொம்ப பிடிக்கிறோம், நார்சிசிஸ்டிக்கா ரொம்ப இருக்க மாட்டேங்க. அது அது மேபி அது அது மேபி த ஸ்டார்ட் ஆஃப் தி ஆர் ஜெர்னியில் அவங்கள கன்ஃபரண்ட் பண்ணிக்கிற முதல் இடமா இருக்கலாம். மேபி அதுக்கு அடுத்த ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தான் பண்ண முதல் ஆர்ட் கொஞ்சம் அபத்தமாக இருந்திருக்குமோ அப்படின்னு அடுத்த அடுத்த தளத்துக்கு வந்து நகரக்கூடிய ஒரு முதல் படியாக மேபி இருக்கலாம். அதோட எத்தனை நாளைக்கு வீடியோட் இருக்குன்னு வந்துருக்கேன். ஆமாம், ஆமாம். அது இப்போ நான் ஒரு ஆர்ட் படிக்கிறேன்னா
என் டெத் வரைக்கும் உயிரோட்டுன்னு ரொம்ப நேரம் நம்புறேன். ஆமா ஆமா அதானே எல்லாரோட ஆசையும். ஆனா ஒரு ட்ரெண்டுக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி அவனை வந்து ஒரு மாதிரி பெரிய மோகப்பொருள் மாதிரி காமிச்சு அவங்க யாருமே கூழ்படுத்தி விடாம மழுகப்படுத்திருக்க மாதிரி வெளியே வந்து வேலை செய்யறதுக்கு குறைவாக இருக்கும். நான் மேபி நீங்க சொன்ன மாதிரி நான் அவ்வளவு வைடு வெரைட்டியா நிறைய மனிதர்களை நான் ரொம்ப நிறைய பேர்கிட்ட நான் வந்து பழகிறது கம்மின்னு சொல்லலாம். நான் ஆனால் இருக்குது அந்த மாதிரியும் இல்லாமல் இல்லை, இருக்க தான் செய்யுது அது. பட் அதை கடந்து வரக்கூடிய டைமும் அவங்களுக்கு மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் நியர் ஃபியூச்சரில். இருந்தால் நல்லா இருக்குங்க. விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதை தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அதை பண்ண முடியும்ல. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்னோட எமோஷன் நான் நேற்று சொல்ல மாதிரி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே நான் எடுத்துகிட்டு போயிட்டா கூட அது கூட ஈஸியாக ஒரு சோம்பேறித்தனமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நம்ம எல்லாருமே ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் எல்லாரும் செஞ்சுட்டு யாரும் லேர்ன் பண்ணாமே டீச்சர் ஆகிறாங்கிறது ஒரு பெரிய இருக்குது. சொல்ல போனால் நானே அப்படி தான் இருக்க மாதிரி எனக்கு இல்லை இல்லை. ஐம் ரியலி ஃபீலிங் என்ன சொல்கிறது ரொம்ப எனக்கு வந்து நான் மேபி இட்ஸ் அ ஷேரிங் செஷன் மட்டுமா தான் நினைக்கிறேன் தவிர நான் ஒவ்வொருத்தரையும் டிஸ்க்ளைமர்லேயே தான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து ஐம் ட்ரைங் டு சீக் போயிட்ரி, ட்ரைங் டு சீக் வண்டர். இதுகாரும் நான் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அது என்ன இன்ஸ்பயர் பண்ணது என்ன அப்படின்னு எனக்கு ஏனா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதுக்குள்ளே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வரல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இன்னும் போனேன் சொல்லப்போனால் நான் இன்னும் எந்த என்னோடய ஒர்க் எங்கேயுமே காமிக்கல, எதுவுமே சீக்கம் சொல்லலை, எதுவுமே பண்ணல. ஏன்னா இன்னும் பண்ணணும். ஏன்னா இதுதான் இப்போ தான் பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி பாருங்க இறக்கும் போது என்னாச்சுன்னா அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், இல்லை நான் வந்து காக்கா கிட்ட போய் குயில் மாதிரி பாட சொல்ல முடியாது, வழி கிட்ட அதோட தன்மையில அதில் இருக்கணும், என் தன்மையில நான் இருக்கேன், ஒவ்வொன்றும் ஒரு தன்மையில் இருக்கும், அது வந்து அது நான் தான் தலவா புரிஞ்சுட்டு இருக்கேன். அவங்க அம்மா அவங்க தன்மையில் இருக்கிறது அது அவங்க நல்லது. சப்போஸ் அவங்க மாறணும்னு நினச்சா அவளை தான் மாறலாம், ரெவல்யூஷன் மாறணும்னு நினச்சா அவன் மாறிக்கலாம். எப்படி வந்து ஒரு குழந்தை மனித வந்தோம் தாட் ப்ராசஸ் மூலம் மாறிக்கலாம் அப்படின்றது அவர் சொன்னால் அது ஜஸ்ட் நான் இங்கே இருக்கு நான் சொல்கிறேன், ஜென்டிக்காக சொல்கிறாங்க அதாவது உள்ளிருக்கும் எண்ணமும் வெளிப்படக்கூடிய அவருக்கே ஒரு ஆஸ்டர் தரலாம், எனக்கு கொஞ்சம் கம்மியான ஆஸ்டர் தரலாம், எதை வச்சு நம்ம ஆனஸ்ட் சொல்லலாம். அவங்க ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் தான் இது. ஸோ இது உள்ள விஷயம் என்ன, இப்போ நீ போன வருஷம் காத்திகின் பொங்கல் வேற, இந்த வருஷம் காத்திகின் பொங்கல் வேற, ஸோ இவால்வ் ஆகும், கண்டிப்பா இவால்வ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இயர் நீ பேசும்போது வேற மாதிரி பேசலாம், இப்ப இருக்கிற கான்செப்டே உடஞ்சிடலாம், டோட்டலா வேற ஒரு விஷயமா. ஆமா ஆமா
இது அந்த டைம்ல நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம். ஆமா ஒரு ஸ்டெப்ஸ் தான் பாசிங் த்ரூ தி வியர்ஸ் பாசிங். ஆமா ஆமா ஃபைனல் டெத் அப்படினு ஒன்னு இல்லவே சஜஷன் ஏதோ போயிட்டு இருக்கு. நியூமரிக்கல் மெத்தட்ஸில் இந்த இட்ரேஷன் மாதிரி தான், அப்படியே அடுத்தடுத்து இட்ரேட் பண்ணி கரெக்டாக அந்த நம்பர் கொண்டு வரும்ல, அந்த மாதிரி தான் அது. கொஞ்சம் கொஞ்சமாக இட்ரேட் ஆகி இன்க்ளைன் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியது தான், கால்குலஸ் மாதிரி தான். வேற எதுவும் இருக்கா? இன்னும் வந்து கார்த்தியானோட ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா, அவன் ஃபோட்டோகிராஃப் பண்ணுற பீப்புள் யாருன்னு நம்ம யோசிக்கணுமா, யோசிக்க வைக்க வைக்கணும். வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃப் பண்ண ஆளுங்களோட ஸ்கின் டோனு அதெல்லாம் ஒரு வெஸ்டர்னைஸ் ஆகாத ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்க்குறோம், அவங்களோட ஒர்க்கெல்லாம் அவங்க யாருன்றது க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அது அந்த நம்ம நம் நம்ம கூட வளர்ந்தவங்க, நம்ம பார்த்தவங்க அவங்களோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அது ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு விஷயம். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை போனேன்னா நான் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்பிளாக இருக்க முடியாது இருந்துருவேன். நான் அங்கே போகிற இடத்துல திட்டினா வாங்கிக்குவேன், ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்டுக்குவேன், நான் எடுக்காதன்னா எடுக்காமல் போயிடுவேன். உங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கலையா நான் வேணால் டிலீட் பண்ணிடுறேன்க்கா அப்படின்னு டிலீட் பண்ணிடுவேன். அதே மாதிரி அங்கே கொஞ்சம் ஐ ட்ரை டு மேக் கான்வர்சேஷன். இன்னொன்று போனேன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கெஸ்டர் கொடுத்துருவேன் நான். இப்போ நம்ம போய் எடுக்கிறோம், ஒரு ஒருத்தவங்களை போய் எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோன்னா இவன் சரியாக நல்லதுக்கு தான் எடுக்கிறாங்கிற ஒரு துணி இருக்கும் இல்லையா, அந்த துணியை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வச்சுக்குவேன் நான். அது இருக்கும் போகிற இடத்துல எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே. ஒரு சில நேரம் நல்லா திட்டு விடும். ஒரு முறை பீச் ஸ்டேஷன் கீழே சப்வே இருக்குல்ல, அந்த ஏசி அழைக்கிறார் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கும் இந்த பக்கம், அங்கே ஒரு கப்பு கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு காலையில் என்ன கோபமோ என்ன சண்டையோ என்னான்னு எனக்கு தெரியல. அவங்க நல்ல லைட் இருந்தது, நல்ல ஒரு மாதிரி சூப்பராக அந்த போய் எடுக்க போனேன், ஃபுல்லாக வச்சு செஞ்சாங்க, செம்மா திட்டு விழுந்தது. மன்னிச்சிருங்கக்கா, தெரியாமல் வந்துட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, நான் ஃபோட்டோ எடுக்க வந்துட்டேன் அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஃபோட்டோ வேணால் டெலிட் பண்ணால் முதல்ல அதை செய்ய அப்படின்னாங்க, அவன் டெலிட் பண்ணிட்டு வர வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு சில அக்கேஷன் வந்து சில நேரம் என்ன பண்ணுவோன்னா எடுத்துருவோம், அதுக்கப்புறம் அடி வாங்கிக்கோன்னு இருக்கும். சில ஷார்ட்ஸ் வந்து சில பஸ்லேயோ எங்கேயோ ட்ரெயின்லலாம் வந்து எடுத்துருவேன், எடுத்துகிட்டு அவங்க வந்தாங்கன்னா காமிச்சிருங்க, இந்த தப்பாக இது எடுக்கலை ஒழுங்காக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு காமிச்சிருவேன் நான். அந்த மாதிரி அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் ஐ ட்ரை டு மேக் சம் கனெக்ஷன் பிட்வீன் தட் அட்மாஸ்பியர், தட் அந்த 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 இடம் அந்த மனிதர்கள் அவங்களோட வந்து கொஞ்சம் ஏந்திருவேன் நான், கொஞ்சம் இறங்கி சாதாரணமாக போயிடுவேன் நான். இல்லைனா கொஞ்சம் நேரம் கேமரா ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே கூட சுற்றிக்கிட்டு இருப்பேன் நான் கொஞ்சம் நேரம். ஸோ அதனால் மேபியும் அதனால் கூட இருக்கலாம் அந்த ஷார்ட்ஸு. நீங்கள் இப்போ பொன்மலை சந்தை மாதிரியான இடங்கள் போய் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், இது இங்கே நம்ம அந்நியராக தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு இது நம்மளை அவங்கள அவங்க வந்து ஒரு மாதிரி அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம நம்மளோட ப்ரெசன்ஸ் அவங்கள இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிற வாய்ஸ்டிங் கெஸ்டர் தான்ப்பா அது சம்பவம். அது என்னால் சொல்லித்தர எனக்கு எப்படின்னு தெரியல, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் போனேன்னா அது மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக ஆயிடுற மாதிரி பண்ணிக்கணும். பாதி சில நேரம் சில இடங்களில் சாத்தியப்படும், சில இடங்களில் நீ சொல்கிற மாதிரி அந்த அந்த ஒரு ஏலியனிஸ்டிக் ஃபீல் இருக்கும், வேறு யாரோ வேறு ஏதோ எடுக்க தான் ஃபோட்டோ எடுக்கிறதோ செல்ஃபிஷான இடத்துக்கு தான் வரானும் இருக்கும். வேண்டாம், அது வரக்கூடாது, எல்லாம் பார்ட் ஆஃப் சேம் இதுதான், எல்லாருமே ஒரே இது தான், ஒன்றும் அந்த மாதிரி கில்ட் வரணும்னு அவசியமே கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது 10 வயசுக்கு மேலே இருக்க குழந்தை பெண்களை எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. எடுக்கணும்னு போனாலே வச்சுக்கோங்களேன், அது என்னவோ அவங்களுடைய இளம் தாய்மார்கள் வந்து பக்கத்தில் வந்து மிரட்டும் துணியில் தான் பார்க்குறாங்க அவங்க, நம்ம நல்லா தான் நல்ல எண்ணத்தோடு தான் எடுக்கிறோன்னு இருக்கும். பட் தெரியல இப்போ இருக்க நிலைமைக்கு வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம், ஆனால் அந்த மொமெண்ட்டெல்லாம் ஐயோ இது நல்லா இருக்கே எடுக்கணும்னு தோணுமே அப்படின்னு இருக்கும். பட் அந்த டைமில் வந்து இது இருக்காது, கன்சென்ட் இருக்காது, வித்தவுட் கன்சென்ட் ஒரு சில இடங்களில் எடுக்கிறது தேவையில்லைன்னு தோணுது. அதுதான் அது விஷயம். அண்ட் இன்ட்ராக்ட் பண்ணிட்டா போதும் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில், இது இன்ட்ராக்ட் பண்ணால் ஒரு கான்ஷியஸாக ஆரம்பிச்சிருவாங்க. அது ஸ்னீக்கியாக எடுக்கணும் தான், அதுதான் ஸ்னீக்கியாக எடுத்தால் ஏதோ திருட மாதிரிலாம் தெரியுது, கூழுக்கும் ஆசை மீதுக்கும் ஆசை மாதிரி தான் எடுத்துடலாம். அது ஷார்ட் எடுக்கணும் நீ, அது இந்த சின்ன அதுக்கு தான் சின்ன கேமரா ஆக்சுவலி நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த சோனி RX100 ஒன்று இருக்கும்ல,
அது வந்து அழகாக இருக்கும், கை கடக்கமாக அது இவ்வளோண்டுதான் இருக்கும். அது எப்படி மொபைலில் இப்படியே வச்சுக்க வேண்டியது தான், அப்படியே சாதாரணமாக எடுத்துடலாம் அது குட்டியாக. இன்னொன்று சின்ன கேமராவில் எடுக்கும்போது ஏதோ சின்ன பையன் ஏதோ அமைச்சராக எடுக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கோங்க, பட் அஃப்கோர்ஸ் சின்ன பையன் தான் நம்ம எடுக்கிறது சொல்கிறேன். பெரிய கேமரா எடுத்தால் எல்லாருமே இதுவாகிறாங்கப்பா. அப்போ பெரிய கேமரா எடுத்தால் நானே ஒரு மாதிரி நான் கொஞ்சம் இப்படி போஸ் கொடுப்பேன் நான் சொல்கிறேன். அது பழகணும் கொஞ்சம், பட் அந்த சங்கோஜம் குறையணும்னா நீ தொடர்ந்து போய் எடுத்துக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து நீ போய் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த சங்கோஜம் தன்னால் குறைஞ்சிரும், உனக்கு கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப பயப்படுவேன். இன்னொன்று என்ன தெரியுமா, ஒரு 4-5 மாதம் 3 மாதம் சம்டைம்ஸ் ஃபோட்டோ எடுக்காமல் இருப்போம், அப்புறம் திரும்பி போகும்போது அந்த சங்கோஜம் மறுபடியும் வந்து சேர்ந்துடும், மறுபடியும் அந்த இடத்துல போய் உட்காந்துரும். அது அதோடைய சேர்லேருந்து இறக்கணும்னா மறுபடியும் ப்ராக்டிஸ் தான், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் உண்டு. இப்போ நானே 1 மாதம் ஆச்சு படம் வரைஞ்சி ஸ்கெட்ச் பண்ணி பென்சில் எடுத்து, இப்போ வரைஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முறக்கமையாக சொல்லுவார், டேலண்ட் இஸ் நத்திங் பட் ஃபோக்கஸ் அண்ட் என்டூரன்ஸ் அப்படின்னு. ஃபோக்கஸும் என்டூரன்ஸும் இல்லைன்னா டேலண்ட்டு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஒரு அது சூப்பரான கோட்டு, வாட் ஐ டாக் அபவுட் வென் ஐ டாக் அபவுட் ரன்னிங்னு ஒரு புக்கில் சொல்லுவார் அவர். டேலண்ட் இருந்து அதை நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலை, டோட்டலாக யூஸ் பண்ணலை அப்படின்னா வந்து அது சரி கிடையாது அப்படின்னாங்க. அது இவர் ஜெயமோகன் ஒரு இதில் எழுதியிருப்பார், நித்ய சைத்தன்யம் எதி, அவர் சொல்லுவார் உங்களுக்கு வந்து காடு வந்து ஒரு குவாலிட்டியை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த குவாலிட்டியை சம்ஹவ் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். லௌகீக காரணத்தினால வீட்டில் வந்து பிரச்சனை, எனக்கு வந்து வயிற்று வலி, எனக்கு வந்து சால்வ் பண்ண முடியாத ஆஃபீஸ் பிரச்சனைகள் நிறையா இருக்குது எல்லாத்தையும் சொல்கிற, ஆனால் உனக்காக அருளப்பட்ட ஒரு விஷயம், ஒரு குவாலிட்டி உனக்கு இருக்குது. உனக்கு எடுத்தால் பென்சில் எடுத்தால் அதுலேயே அவங்க கொள்ளாமல் ஒரு கோடு போட முடியும்னா ஓகே, யூ ஹவ் காட் தட் குவாலிட்டி, அதை சரி பண்ணணும், அதை வந்து நீ சமூகம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஃபார் யுவர் லைஃப் டைம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதர்வைஸ் இட் இஸ் சார்ட் ஆஃப் அ சின், ஏன்னா அது உனக்கு கொடுக்காமல் வேற யாருக்கா கூட கொடுத்துருக்கலாம். இட் இஸ் லைக் இப்போ நீ ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுற, காலேஜ் ஜாயின் பண்ணோடனே அந்த சீட்டை விட்டுட்டு நீ இன்னொரு காலேஜ் போகிற, அந்த சீட்டு ஃபில் ஆகாமல் கிடக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் அது இந்த இந்த யூனிவர்ஸில், இந்த வேர்ல்டில், இந்த சின்ன ஷார்ட் லைஃப் டைமில் வந்து உனக்கு ஒரு சின்ன இது கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். தேட் இஸ் த்ரூ ஃபோக்கஸ் அண்ட் என்டூரன்ஸ் விச் ஐம் ஸ்டில் லேக்கிங் அட். அது முக்கியமாக சொல்கிறாங்க. அது என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாவும் ஒரு முறை பைபிளில் தான் அதை சொல்லுவாங்களாம், உனக்கு ஏதோ 5 விதமான டேலண்ட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு 5 டேலண்ட் இறந்த பிறகு ஹெவனுக்கு வரும்போது கேட்பாங்களாம், உனக்கு 5 விதமான டேலண்ட் கொடுத்தேன், அந்த 5 விதமான டேலண்ட்டில் நீ எதாவது யூஸ் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த மாதிரி இன்ட்ரென்சிக்காக ஏதோ 5 இருக்குன்னு அவங்களுடைய இதில் இருக்குது. பட் நமக்குன்னு யாருக்காவது எல்லாருக்கும் ஏதோ ஒரு சின்ன டேலண்ட் இருக்கும், பட் அது 5 வயசில் தெரியலாம், 50 வயசில் தெரியலாம், 75 வயசில் தெரியலாம். இவரெல்லாம் ரேமண்ட் சாண்ட்லருங்கிற அந்த ரைட்டர் வந்து தன்னுடைய 50களில் தான் அவர் வந்து பெரிய ரைட்டர் வருவார். சிலரெல்லாம் வந்து 50ஸ்க்கு மேலே தான் அவங்களுடைய ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டே வந்து கண்டுக்கிறாங்க, தெரிஞ்சு ஓ இப்படி ஒன்று இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வென் வி ஃபைண்ட் தட் நமக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு எப்படியாவது அதை வந்து முட்டி மோதி எங்கேயாவது கொஞ்சம் வரும், ஸ்லோவானாலும் பரவாயில்ல, சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் எனக்கு ஒரு இது கன்விக்ஷன். அது சரி பண்ணணும் கொஞ்சம் அந்த டேலண்ட்டும் கன்சிஸ்டன்சி என்டூரன்ஸு. இது இட் இஸ் நோட்ஸ் டு செல்ஃப் தான், நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி ஒன்று நான் என்ன பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான், கண்ணடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னுடைய ஆர்ட் லைஃப் போயிட்டுருக்கு. அண்டு எனக்கு நிறைய தமிழ்நாட்டிலே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸும் எனக்கு இன்ஸ்பிரேஷன் உண்டு எல்லாருமே. அண்ட் எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தது ஒரு செந்தில் அண்ணா, ஜெய்சிங் அண்ணாலாம் எனக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் ஆரம்பத்தில், இந்தந்த ஒர்க்லாம் பாரு, இந்த மாதிரி வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒர்க்லாம் நீ வந்து அப்ளை பண்ணு, அதே மாதிரி இந்த மாதிரி மியூசிக் லெசன் பண்ணுலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய கைடன்ஸ்லாம் இருந்திருக்கு. சசி அண்ணாவுடைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபோட்டோஸில் வந்து அந்த மொமெண்ட்டில் நீங்கள் கவனிக்கவே முடியாது. ஒருத்தன் அழகாக ஒரு சட்டையில் 3 பறவை பறக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸாக்டாக பறவை பறக்கும், இவர் சொல்லி தான் அந்த 3 பறவை அந்த பக்கம் வந்து பறக்க விட்ட மாதிரியே இருக்கும். ஒரு சில ஷாட்லாம் அந்த டிசிசிவ் மூமெண்ட் அண்ணன்ட்ட நிறையா இருக்கும். எல்லாருக்கிட்ட இருந்தும் ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக நெல்மணியாக சேர்த்து வயிறை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். வந்து எல்லாருக்கும் வந்ததுக்கு இந்த செஷனில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லோரும் வீட்டுக்கு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், நம்ம ஆர்ட் லைஃப்பும் சரி, நம்ம அடுத்து பண்ண போகிறதுக்கும் லைஃப் ஸ்டைல் எதாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தானே இந்த ஆர்ட் லைஃப் ஸ்டைலாம்.
ஸோ இந்த செஷன் ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட், தேங்க்யூ.